ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஜயத்யாஸ்ரித சந்த்ராஸ த்வாந்த வித்வம்ஸனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரம வ்யோம பாஸ்கரஹ யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே பிதாமஹஸ்யாபி பிதாமஹாய ப்ராசேதசாதேச ஃபலப்ரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தமதேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத். பூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரிகமனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் வாட்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத ப்ராசேத சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்ய பத்தம் ரகுவரச்சரிதம் முனி பிரணீதம் தசசிரசச்சவதம் நிசாமயத்வம் வைதேகீ சஹிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகம் ஆசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யப் பரம் யாக்யாந்தம் பரதாதிபிப் பரிவிருதம் ராமம் பஜே ஸ்யாமலம். உத்தமவமர்த்தலமைத்தரோர் எழிட்ட நிவின் வித்தகனையால் அத்திரளரக்கண்முடி பத்தும் உருகத்தன உதிர்த்த திரளோன் மத்திரு மிகுத்ததையர் மொய்த்தவனை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர் உத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்றி யாவரோ நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிசர்க்கார் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடித்திட்டு நாட்டை அழித்து உய்யச் செய்து நடந்தமை கேட்டுமே. அழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரத்தில் இந்த நாட்டிலே பிறந்த மனுஷ்யர்கள் எம்பெருமான் ஸ்ரீராமனை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டார்கள், வேற யாருக்கும் ஆளாக மாட்டார்கள், தாசர்கள் ஆக மாட்டார்கள். ஏனென்றால் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு இந்த நாம் இருக்கக்கூடிய நாட்டிலே வந்து எம்பெருமான் பிறந்து நாம் படாத கஷ்டத்தை எல்லாம் சேர்த்து அவர் பட்டிருக்க, வெறும் நாட்டிலே பிறந்து சௌக்கியமாக இருக்கலாம் இல்லையோ அது இல்லை, படாதனப்பட்டு மனுஷருக்காக ஒரு மனுஷர்களுக்காக மனுஷர்களுடைய தர்மத்தை காமிக்கணுங்கிறதுக்காகவும் மகர்ஷிகள் முதலானவர்களுக்காகவும் நாட்டை நலியும் அறக்கரை நாடி இங்கிருந்து ரொம்ப தூரம் நடந்து அயோத்தியிலிருந்து கிளம்பி பஞ்சவட்டி வந்து அப்புறம் அங்கிருந்து கிளம்பி நேர தண்டகாரன் எல்லாம் தாண்டி பஞ்சவட்டி வந்து பஞ்சவட்டியிலேருந்து ரிஷிமுகம் போய் அங்கிருந்து கிளம்பி சேது பந்தம் பண்ணி அங்கிருந்து லங்கைக்கு போய் எத்தனை தூரம் நடந்து நாட்டை நலியும் அறக்கரை நாடி தடித்திட்டு ராட்சசர்கள் இருக்கிற இடம் தேடி போய் நம்முடைய விரோதிகளை எல்லாம் ஒழிச்ச பகவான் கடைசி காலத்தில் நாட்டை அழித்து கொஞ்ச காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அப்புறம் அந்த நாட்டிலே அயோத்தியில் இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் தன் தேசத்துக்கு கூட்டு கொண்டு நடந்தார் அப்படிங்கிறத கேட்டப்புறமும் இந்த சரித்திரத்தை கேட்டப்புறமும் ஸ்ரீராமனுக்கு இல்லாமல் வேற யாருக்கு ஆளாவர்கள், வேற யாருக்கு தாசனாக இருப்பவர்கள் என்னர்த்தம். இதில் நாட்டிலே பிறந்து அப்படின்னு ஒன்று, படாதனப்பட்டு என்னும் ஒன்று, மனுஷர்க்காய் நாட்டை நதியும் அறக்கரை நாடி தடித்திட்டு, இத்தனை விஷயம் இருக்கு. இங்கே அவதாரம் பண்ணதே பெரிய விஷயம், நமக்காக நமக்கு சமமாக மனுஷர்களுக்கு சமமாக அவதாரம் பண்ணான்ங்கிறத கேட்டப்புறம் அவனுக்கு தாசனாக யார் அவதாரம், வேற யார் அவதாரம் பண்ணுகிறார்கள், பகவானை தவிர ஒருத்தரும் அவதாரம் பண்ணுறது கிடையாது. நமக்கு சமமாக அவதாரம் பண்ணி நம்மளை உத்தரணம் பண்ணுறது எம்பெருமான் மட்டும்தான். அது விட்டாமல் நடக்கிற எவ்வளோ தூரம் ராமாவதாரத்தில் நடந்து 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 10 வருஷ காலம் நடந்துட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப நாள் பெருமாள் ரொம்ப வருஷ காலம் தண்டகாரண்டத்தில் நடக்கிறது மட்டுமே, அதுக்கப்புறம் அங்கிருந்தும் நடந்து 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 தண்டகாரண்டத்திலேருந்து கிளம்பி பம்பா தீரத்துக்கு வந்து அங்கிருந்து நடந்து ரிஷ்யமுகத்துக்கு வந்து அங்கிருந்து நடந்து சமுத்திர தீரத்துக்கு வந்துன்னு
எவ்வளோ தூரம் நடந்திருக்க. அதனால்தான் திருமேசி ஆழ்வார் கேட்கிறார், நடந்த கால்கள் நொந்தவோ அப்படிங்கிறார். ஏன்னா நடந்திருக்கார் பெருமாள்னா, திருமேசி ஆழ்வார் திருக்குடந்தையில் பெருமாள் சேவிக்க போகும்போது பெருமாள் உத்தான சேனத்தில் இருக்க, அந்த பெருமாள் கிட்ட ஆழ்வார் சேவிக்கும் போது அந்த பெருமாள் ஏதாவது வார்த்தை சொல்வாரோன்னு பார்க்கிறார். எப்போவுமே ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ண போனால் பெருமாள் விசேஷமாக அனுகிரகம் பண்ணுவார். நாமெல்லாம் போனோம் சேவிச்சோம் வந்தோம்னு வந்துடும், அந்த மாதிரி கிடையாது. பெருமாளுடைய பாவம் ஒன்று அவர் முகத்தில் தனியாக தெரியும். எனக்காக 10 பாசுரம் பாடு அப்படின்னுவார். ஏதாவது ஒரு லீலை ஒன்று பண்ணுவார், ஏதாவது விசேஷ அனுகிரகம் இருக்கும். ஆனால் இப்போ இவர் ஒன்றுமில்லை, வெறுமைப்படுத்துருக்கார். திருமேசி ஆழ்வார் பார்க்குறார், ஏன் இவர் இப்படி படுத்துருக்கார், ஏன் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிறார், ஏன் விசேஷ கட்டாட்சம் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். இதே அந்த ஊரில் பெருமாளாக இருந்தால் என் பின்னாடியே நடந்து வந்தார் திருவெக்கால. இவர் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தார். ஆழ்வாரே சௌக்கியமானாவது கேட்பாராம் கண்ணால், அதுவும் கேட்காமல் இருக்காரு என்ன அப்படின்னா, ஓ ஒருவேளை ரொம்ப அசதியாக இருக்கும் அதனால தான் படுத்துட்டுருக்கார். என்ன அசதியாக இருக்கும்னு யோசித்து பார்த்தார். ராமாவதாரத்தில் அன்னைக்கு 10 வருஷ காலம் நடந்து நடந்து நடந்துட்டே இருந்தார்கள், அந்த அசதியில் படுத்துட்டுருக்கார் போல இருக்கு, யார் வரா போகிறான்னு தெரியாமல். அதனால் நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு ஆரம்பித்தார். நடுங்கஞாலமே நமாய் இடந்தமை குலுங்கமோ, இல்லை வராக அவதாரத்தில் ஒரு பெரிய பாரத்தை தன்னுடைய மூக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தார் பூபாரத்தை, அதனால் உடம்பு முழுக்க அசதியாக இருக்க போல இருக்கு. கடந்த கால் கிடந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே அப்படின்னு, நீ எழுந்திருக்க வேண்டாம் கிடந்தவாறு எழுந்திருது, நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு ஆழ்வார் மனசுக்குள்ள ரொம்ப துக்கப்படுறார். அதனால தான் இப்படி படுத்துட்டுருக்காரோன். இவருடைய இந்த பக்தியை பார்த்த உடனே பெருமாளும் மெதுவாக எழுந்துக்க ஆரம்பித்தாராம். வேண்டாம் எழுந்துக்க வேண்டாம், கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, நீ கிடந்தவாறு எழுந்திருப்போ அப்படியே இருக்கணும் அப்படின்னு விட்டார். ரொம்ப எழுந்திருக்க வேண்டாம், இவ்வளோ சிரமத்தில் இருக்கிறவர் எழுந்திருக்க வேண்டாம் அப்படின்னா பெருமாள் அப்படியே நின்றுட்டார். அதனால் பாதியில் உத்தான சயனத்தில் இருக்காராம் பெருமாள் திருக்குடந்தையில். உத்தான சயனம் அப்படின்னா நல்ல சயனமும் இல்லை, நன்னா எழுந்துட்டார்னும் இல்லை, எழுந்தவாறு இருக்க, கிடந்தவாறு எழுந்திருக்க, இல்லை எழுந்தவாறு கிடந்திருக்க, ஏதோ ஒன்று இருக்க. அப்போ அப்படி பெருமாள் இருந்ததை பார்த்து வாழி கேசனே அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பல்லாண்டு ஒரு பாடினார். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே, உத்தான செய்யணும்னு அப்படி பாதி எழுந்த மாதிரி இருக்கிறதுக்கு உத்தான செய்யணும் பெயர். அந்த ஊரில் எப்பவும் சேவிக்கலாம் திருக்குடந்தையில். படுத்துட்டே டிவி பார்க்குறவாள்லாம் உத்தான சேனத்தெலாம் பார்க்குறான், பார்த்தா தெரியும் ஆற்றுல. அப்போ நடந்த கால்கள் நொந்தவோன்னு ஆழ்வார் நொந்து போகும்படியாக அத்தனை காலம் பெருமாள் நடந்திருக்கு. அத்தனை கஷ்டம் நடக்கணும் இல்லையா, நமக்கெல்லாம் டாக்டர் சொல்கிற நீங்கள் கொஞ்சம் நடங்கோ நடங்கோங்கிற, நமக்கெல்லாம் சேர்ந்து பெருமாள் நடந்துட்டார் போல அன்றைக்கே ராமன். அப்படி நாட்டிலே பிறந்து படாதன பட்டு எத்தனை கஷ்டம். பெருமாளே சொல்றார், லக்ஷ்மணா எனக்கு எத்தனை கஷ்டம் பத்தியா அப்படிங்கிறார். ராஜ்யாத் பிரம்சஹ வனேவாசஹ சீதா நஷ்டா ஹதோ த்விஜஹ ஈதிருஷி எம்மமா லக்ஷ்மீர் நிர்தகேத பிபாவகம். முதல்ல ராஜ்யாத் பிரம்சஹ, ராஜ்யத்தை விட்டு வெளியில போன்னு சொன்னான். ராஜ்யம் கிடையாது அப்படின்னா சரி, ராஜ்யம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, இங்கேயே ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இருக்கலாமான்னா அது கூடாது, வனேவாசா தண்டகாரண்யத்துக்கு போகணும் அப்படின்னு விட்டார். சரி, தண்டகாரண்யத்திலாவது பிராட்டியோடு கூட 14 வருஷ காலம் சௌக்கியமாக இருந்தோம்னா அது கிடையாது. சீதா நஷ்டா, சரி சீதாதேவி தான் இல்லையே அப்படின்னா ஹத்தோத்விஜகா, நமக்கு ரொம்ப வேண்டிய ஜட்டாயு அவரும் போய் சேர்ந்தார். அப்போ தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறார், மேலே ஏன் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டுருக்கு, எனக்கு இருக்கக்கூடிய இந்த அலக்ஷ்மி, எனக்கு இருக்கக்கூடிய இந்த தௌர்பாகியம் இருக்கேன், நிர்தகே தபி பாவகம், அக்னி கூட எரிக்கும் போல இருக்கேன், இவ்வளோ தோக்கம் இவ்வளோ சோகம் இருக்கேன், சோகாக்னி இவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படிங்கிற, அவ்வளோ கஷ்டம் நாட்டில் பிறந்து படாதன பட்டு. மனுஷருக்கு கூட இவ்வளோ கஷ்டம் இருக்காது போல, மனுஷனாக பிறந்தவனுக்கு துக்கங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறார். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணார்,
ஸ்ரீராமனுடைய அவதாரத்தில் பார்க்கும்போது அஞ்சு கிரகங்களும் உச்சத்தில் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கார் வால்மீகி. ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஜாதகம் ஸ்ரீராமனுடைய அவதார ஜாதகம் போல ஒரு ஜாதகம் கிடையவே கிடையாதான், அவ்வளோ சிரேஷ்டமானதான். ஆனால் அவருக்கே இத்தனை கஷ்டம்னா, அப்போ என்னுடைய ஜாதகம் நல்லா இருக்குன்னு மாறலாம் தட்டிக்கக்கூடாது. மனுஷனாக பிறந்தவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு காலம் மாதிரி அடுத்த காலம் இருக்காது. சக்கரவர்த் பரிவர்த்தந்தே துக்கானிச்ச சுகானிச்ச, சக்கரம் போல மேலே இருந்தது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும், துக்கம் வரும் சுகம் வரும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது, யாராக இருந்தாலுமே இருக்காது. வெறும ஜாதகத்தை கையில் வச்சுன்னு ரொம்ப சிரேஷ்டமான ஜாதகம் உத்தமம் ஆகும்னா, அதனால் கஷ்டம் வராதுங்கிறது கிடையாது. கஷ்டம் வரதான் வரும் யாராக இருந்தாலும், இல்லை சுகமும் வராதுங்கிறதும் கிடையாது. யாராக இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் சுகம் வரத்தான் வரும், என்னைக்காவது துக்கம் வரத்தான் வரும், மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இதில் இது மனுஷ வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பு. அதை பெருமாள் இங்கே காமிக்கிறார். ரொம்ப உத்தமமான ஜாதகம் எப்படி இருக்குது பாருங்கள், இத்தனை கஷ்டம் வந்துருக்கு உத்தமமான ஜாதகத்துக்கு. என் கையில் ஜாதகத்தை வச்சுட்டு ஒருத்தர் வந்து கேட்குறார், மெதுவாக, எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறா எல்லாரும். நான் இந்த ஜோசியர்கிட்ட கேட்டேன், அந்த ஜோசியர்கிட்ட கேட்டேன், எல்லாரும் உங்கள் ஜாதகத்துலேயே இப்போ தான் நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் எனக்கோ ரொம்ப கஷ்டம் இருக்குது வாழ்க்கையில், நிறைய கஷ்டம் இருக்குது, பைசாவுக்கு கஷ்டப்படுறேன், குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டம் இருக்குது. அப்போ போய் ஜோசியாலாம் எனக்கு நல்ல காலம் நல்ல காலங்கிறா, எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் தான் பார்த்து சொல்லுங்கோ. ஜோசியம்னா இப்படி பொய் சொல்லுவாளா, என்ன இருக்குதுன்னு புரியலையே அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஜோசியங்கள்லாம் பார்க்க தெரியாது, ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டார். உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் சொன்னாரோ இல்லையோ, இவ்வளோ கஷ்டம் சொல்கிறாங்களோ இல்லையோ, இந்த நல்ல காலத்திலேயே இவ்வளோ கஷ்டம் இருந்தால் இன்னும் கெட்ட காலம் வந்தால் இப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கோ அப்படின்னு. உங்கள் ஜாதகத்தில் இந்த காலத்திலே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமாம், வாஸ்தவம் தான், நல்ல காலம் கெட்ட காலங்கிறதெல்லாம் இருக்கட்டும், மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும், அதை வச்சு கஷ்டப்பட வேண்டாம். பிராட்டியே அசோகவனத்தில் இருக்கும்போது சொல்கிறார், கல்யாணி பத காதேயம் லௌகிகி பிரதிபாதிமே ஏதி ஜீவந்தமானந்தோ நரம் வருஷ சதாதபி. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் சொல்லி பிராட்டியானவர் அசோகவனத்தில் சிம்சபா விரட்சத்தில் ஒரு வஸ்திரத்தை கட்டி தன் தேகத்தியாகம் பண்ணலாம், பிராணத்தியாகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு வஸ்திரத்தை கட்டி எந்த இடத்துல எப்படி கட்டலாம், எப்படி பிராணத்தியாகம் பண்ணலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். மேலே ஆகாசத்தில் பார்க்குற கிளையில் எங்கே கட்டலாம், ராவணன் வந்து வேளா வேளைக்கு வந்து படுத்துட்டு போகிறதும், சுற்றி இருக்கிற ராட்சசிகள்லாம் நித்தியம் மிரட்டுறதும், இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? 10 மாதமாச்சு பெருமாள் கிட்டேருந்து ஒரு செய்தியும் வரமாட்டேங்குது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்கும்போது தான் மரத்து மேலே ஆஞ்சநேயர் இருக்கார். அப்போ தான் அவர் இருக்காருங்க. பிராட்டி அப்படியே துக்கத்தில் அழுதுன்னு இருக்கும்போது ஆஞ்சநேயர் அப்போ ஒரு ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார், மெதுவாக ஆரம்பிக்கிறார். எப்படி வார்த்தை சொல்லணுங்கிறதுக்காக திடீர்னு போய் மரத்துலேருந்து துப்புன்னு குதிச்சு நான் தான் ஆஞ்சநேயர்னு சொன்னால் பயந்துருவார். அதனால் மரத்து மேலே நின்றுண்டே ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். தசரதன்னு ஒரு ராஜா இருந்தேன்னு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து தான் அங்கே வந்த கதை வரைக்கும் ஆஞ்சநேயர் மெதுவாக சொல்கிறார். இவர் அப்படியே எல்லாத்தையும் கேட்டுருக்கார். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கீழே இறங்கி வந்து அடியேன் கைகூப்பி நிற்கும்போது அப்போ பிராட்டி சொல்கிற ஸ்லோகம் கல்யாணி பத காத்தேயம். லோகத்தில் ஒரு வார்த்தை பழமொழி ஒன்று இருக்கு, அது ரொம்ப நல்ல பழமொழி. என்ன பழமொழின்னு கேட்டால், ஏதி ஜீவந்தம் ஆனந்தா நரம் வருஷ சதாதபி. மனுஷன் உயிரை கையில் படிச்சுட்டு இருந்தானே, எந்த கஷ்டம் வரட்டும் உயிரை கையில் படிச்சுட்டு இருந்தேன்னா என்னைக்காவது ஒரு நாள் சுகம் கிடைக்கும். எந்த கஷ்டம் தான் இருக்கட்டும், மனுஷனுக்கு எவ்வளோ சோகம்தான் இருக்கட்டும், அதுக்காக உயிரை விட்டுடுவாளா? உயிரை கையில் படிச்சுட்டு இருந்தால் ஏதி ஜீவந்தம் ஆனந்தா, ஒரு நாள் நல்ல வார்த்தை வரும், இத்தனை நாள் இருந்த கஷ்டமும் தீரும்படி சுகமான வார்த்தை ஒன்று நம்ம காதில் வந்து விழும், நமக்கும் சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாலே அது சரியான பழமொழி தான் அப்படின்னு பிராட்டி சொல்கிற வார்த்தை. அதனால் பெருமாளும் கஷ்டப்பட்டார், பிராட்டியும் கஷ்டப்பட்டார், அப்புறம் சுகப்பட்டார், பெருமாள் அப்புறம் சுகப்பட்டார், இதெல்லாம் மாறி மாறி வரும். மனுஷனுடைய ஜென்மம், மனுஷனுடைய பிறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். நாட்டிலே பிறந்து கொடாதன பட்டு மணி சர்க்கான் நாட்டை வெளியும் அறக்கரை நாடி தடித்துட்டு போய் அங்கே போய் அறக்கரர்களையெல்லாம் ஒழிக்கிறார்னு பெருமாளுடைய துக்கத்தை பற்றி ஒரு பாட்டு. நம்ம படுற துக்கத்தை எல்லாம் பெருமாள் தானும் பட்டு நாம் படாதிர பாட்டையெல்லாம் அவர் சேர்த்து பட்டு இருக்கார் நமக்காக அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணுற.
அந்த மாதிரி பிராட்டியும் பிறந்து பிரிந்து பரம துக்கத்தினால லக்ஷ்மணன்கிட்ட ஓன்னு அழுதுன்னு இருக்கார். எப்போ பார்த்தாலும் திடீர்னு கோபம் வந்துருத்து. இந்த தேவர்களையெல்லாம் இப்போ மாட்டி வைக்கிறேன் எல்லாரையும். சீதா பிராட்டியை என்னிடத்துல இங்கே கொண்டு வந்து விடலை அப்படின்னா மொத்த பேரையும் ஒழிச்சுறேன். ஜெகத் சசைலம் பரிவர்த்தயாமியகம், மொத்த லோகத்தையும் மாற்றி வச்சுடுறேன், எல்லா தேவர்களையும் ஒழிச்சுடுறேன்னு கிளம்பிட்டார். அப்புறம் லக்ஷ்மண பெருமாள் தான் ஆறுதல் படுத்தினார். அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நம்ம தேடுவோம் அப்படின்றார். திசந்தி சீதாம் எதி நாத்திய மைதினீம், தேவர்களே கொண்டு வந்து கொடுக்குறங்களா சீதையை இந்த இடத்துல. கிரகங்கள் நவகிரகங்கள் இருக்கோ இல்லையோ, நவகிரகங்களாகட்டும் சூரிய சந்திரர்கள் ஆகட்டும் இல்லை இந்திராதி தேவர்களாகட்டும் இந்த இடத்துல சீதை வந்தாகணும், அப்படி வரலைன்னா மொத்த வேலையும் ஒழிச்சுடுறேன்னு ஆரம்பித்தார். லக்ஷ்மண பெருமாள் ஆறுதல் பண்ணி அவரை அடக்கி வைக்கிறார். பொதுவாக லக்ஷ்மணனுக்கு பெருமாள் சொல்கிற வழக்கம், ஆனால் இப்போ பெருமாளுக்கு இளையாழ்வார் சொல்கிறார். இப்போ அப்படி மாறி போச்சு. அந்த மாதிரியான ஒரு துக்கத்தில் பெருமாள் போயின்னு இருக்காரா. சீதையை அன்வேஷணம் பண்ணிட்டு பிராட்டியை தேடிட்டு காட்டில் போயின்னு இருக்கும்போது ஜடாயு மோட்சமாச்சு. அயோமுகி அப்படின்னு ஒருத்தி லக்ஷ்மணனை பார்த்து ஓடி வந்து கட்டின்னுட்டான், என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னுட்டான். வந்தால் எதுவுமே பேசலை. லக்ஷ்மண பார்த்தோன்னே அவளுக்கு பிடிச்சி போச்சு. அயோமுகி அப்படின்னா ஐஎஸ்ன்னா இரும்பு, முக்கம் வந்து இரும்பு மாதிரி இருக்கும் பொழுது இருக்க வந்து கட்டின்னுட்டா, இந்த கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆரத்தழுவி வந்து வா நம்ம போகலாம் அப்படின்னு இழுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டா. ராமனை விட்டுட்டு இழுத்துன்னு போக ஆரம்பிச்சு. ஏற்கனவே இந்த சூர்பனக கதை பார்த்தாச்சோ இல்லையோ, லக்ஷ்மணன் வந்து அடுத்தது ஒரு நிமிஷம் கூட தாமசமே பண்ணலை. அவன் மூக்கையும் கதையும் அறுத்துட்டு, அடுத்த நிமிஷம் மூக்கம் கதையும் அறுத்துட்டு உடனே ஓடி போயிட்டான் அந்த இடத்துல. அப்படி போனால் காட்டில் கபந்தன் ஒருத்தன், இந்த ராட்சஸர்கள்லாம் இப்போ தான் வரா எதிர்க்க. கபந்தம் நாம ரூபேண விக்ருதம் கோர தரிசனம் தன் நிகத்திய மகாபாகு ததாக ஸ்வர்கதஸ்தசஹ சசாஸ்ய கதயாமாச சபரீம் தர்மச்சாரிணீம். கையில் எடுத்து வாயில் போட்டுக்கிறான் அவன், அவன் தலை கிடையாது, வெறும் உடம்பு மாத்திரம்தான். ஏதோ கோரமான தலை இருந்தது, அந்த தலையோடு எல்லாரையும் பயமுறுத்தின்னு இருந்தான். இவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவான், திடீர்னு போய் முன்னாடி தலையை நீட்டுவான். ரிஷிகள்லாம் பயப்படுவான், இது இவனுக்கு வேடிக்கையாக இருந்தது. ஸ்தூல சிரஸ்னு ஒரு ரிஷி இருந்தார், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வேடிக்கை பண்ணான். இந்த குழந்தைகள்லாம் மாஸ்க் போட்டுன்னு பயமுறுத்த முடியும், அந்த மாதிரி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கோர முகத்தை வச்சுன்னு பயமுறுத்தினான். அவர் நீ அப்படியே ஆகிடு அப்படின்னு விட்டார். அண்ணிலேருந்து அப்படியே ஆகிட்டான். நீ எனக்கு சாப விமோசனம் வரணுமே கேட்டான். பெருமாள் ராமன் வந்து சாப விமோசனம் கொடுப்பார் அப்படின்னு விட்டான். அப்புறம் அவன் யோசித்து பார்த்தான், ராமர் இன்னும் வரலை, இன்னும் அவர் எப்போ வந்து எப்போ சாப விமோசனம் கிடைக்கிறது, அப்போ அது வரைக்கும் நம்ம இருப்போம்னு நன்னா தெரிஞ்சு போச்சு. அதனால் இன்னும் அவனுக்கு தைரியம் அதிகமாகிடுது. இந்திரனோட போய் சண்டை போட ஆரம்பித்தான். இந்திரன் வஜ்ராயுதத்தினால அவன் தலையில் தட்டினான், அதனால் அவன் தலை உள்ளுக்குள்ளே போயிடுது, வயத்துக்குள்ளே போயிடுது. அப்போலேருந்து ஆரம்பித்து தலை கிடையாது அவனுக்கு. அப்புறம் வந்து கையாலேயே எடுத்து எடுத்து உள்ளுக்குள்ளே குதிருக்குள்ளே போடுற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வயத்துக்குள்ளே போட்டுவான். இப்படியே காலம் கடத்தின்னு இருக்கான். இவர்கள்லாம் போன உடனே இவாளையும் இப்படி பிடிக்க இவர்கள்லாம் கையை வெட்டினார்கள். அப்புறம் கபந்தன் நீங்கள் தான் ராமலக்ஷ்மணான்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், இந்த மாதிரி கையெல்லாம் வெட்டுறங்களே இந்த அளவு சக்தி யாருக்கும் கிடையாது, அப்படியானால் நான் சொல்கிறத தயவு பண்ணி கேட்கணும், என் பிரார்த்தனையை கேட்கணும், என்னை ஒழிச்சுடுங்கோ, எனக்கு சாப்பை மோச்சனம் கொடுங்கன்னு பிரார்த்திக்கிறேன். என்ன பண்ணணும்னு கேட்டால், ததாக தகனம் பண்ணணுமா, விராதருக்கு குழி தோண்டின மாதிரி கபந்தனை எரிக்கணும், வேறு வழி கிடையாது எனக்கு அப்படின்னு விட்டான். ததாக ஸ்வர்கதா, அப்படி எரித்த உடனே சொர்க்கலோகத்தில் மேலே நின்றுட்டு திவ்யமான தேகத்தோடு கூட கபந்தன் வந்து ஆச்சரியமாக ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணி நீங்கள்லாம் சபரியை பார்க்க போகணும்னு சொல்லி சுக்ரீவனையும் பார்த்து சுக்ரீவனோட சக்கியம் வச்சுட்டா சீதா பிராட்டி கிடைப்பார் அப்படின்னு அந்த உபாயத்தையும் அவன் சொல்லிட்டு போகிறான் கபந்தன். கல்பித விபுத பாவ கபந்தாபிநந்திதாங்கிற அவந்திய மகிம முனிதன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூதா. பக்கத்தில் மதங்க வனம் பெருமாள் தேடி போகும்போது அங்கே சபரி இருக்க, சபரியை போய் பார்க்கணும்னு பெருமாளுக்கும் ஆசை, கபந்தனும் சொல்லியிருக்கான். அவரை விட்டுட்டு போக முடியாது, வயசான பாட்டி, வேடர் குலத்தைச் சேர்ந்தவர் அவரும், நம்ம குகன் மாதிரி தான். சபர ஜாதி, சபரிங்கிற ஒரு ஜாதி, காபி சபரி அப்படிங்கிறார் சுவாமி தேசிகர். யாரோ சபரியாங்கிறார், என்ன பெயர் அவருக்கு, என்ன பெயர், சபரினா சபர ஜாதியைச் சேர்ந்தவர் அர்த்தம், அவருக்கு என்ன பெயர்,
அப்படின்னு தெரியணுமோ இல்லையோ, அவர் என்ன தபஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியணுமோ இல்லையோ, ஒன்றும் தெரியாது. யாரோ சபரியாம் அங்கே போய் பெருமாள் சாட்டு வந்தாருங்கிறார், அவத்தில் போய் சாட்டு வந்தாருங்கிறார். நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாசா விரத யுவதையும் மால்ய கிருதி. பெருமாளுக்கு வேண்டியவர்கள்லாம் யார் பாருங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கார். நிஷாதானாம் நேதா, சாட்சாத் தசரத சக்கரவர்த்தியோட குமாரனுக்கு ரொம்ப வேண்டியவர் யாருன்னா வேடர் தலைவன் குகன், அவர் ரொம்ப வேண்டியவரா. கபிகுலபதி குரங்கு ராஜா ரொம்ப வேண்டியவர் சுக்ரீவன், அவர் வந்து என்னுடைய சகான்னு சொல்லிட்டு இருக்கார். காபி சபரி, யாரோ சபரியாம் அங்கே போய் ரொம்ப ஆசையோடு சாட்டு வரார். காட்டில் மகரிஷிகள் ஆற்றுல சாட்டதெல்லாம் எழுதலை வால்மீகி, சபரி ஆற்றுல போய் சாட்டது சாதரம் சபரி தத்த பலமூலா பிலாஷினே அப்படி நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லையோ. சபரியா பூஜித சம்யக் ராமோ தசரதாத்மஜா அப்படின்னு வரும். நன்னா பூஜை பண்ணுறாரா நன்னா சாப்பிட்றாராம் இவரும். இந்த பத்து நாள் யார் ஆற்றுல சாட்டார், இந்த பத்து வருஷம் இருந்தார், இந்த மகரிஷி ஆற்றுல சாட்டாரா, அதெல்லாம் ஒன்றும் எழுதுக்கணும். சபரி ஆற்றுல சாட்டத்தை ஏன் எழுதியிருக்காரு அப்படின்னா அத்தனை வேண்டியவரா சபரி. குச்சேலஹா, கிருஷ்ண அவதாரத்தில் குச்சேல ரொம்ப வேண்டியவர். குப்ஜாசா, அங்கே ஒரு குப்ஜா ஒருத்தி இருந்தா, கூனி ஒருத்தி கண்ணனுக்கு சந்தனம் கொடுத்தவன். விரஜ யுவதாயஹா, கோபஸ்திரீகள் மாடு மேய்க்கிற கோபஸ்திரீகள். மால்ய கிருதி, மால்யக்காரர் ஒருத்தர், இவெல்லாம் வேண்டியவர் பெருமாளுக்கு வேண்டியவர். பெருமாளுடைய தயையை பற்றி சொல்கிறார். அந்த மாதிரி காபி சபரிங்கிற மாதிரி யாரோ சபரி ஒருத்தி, ஆனால் பெருமாள் நேராக அந்த சபரியனுடைய ஆசிரமத்துக்கு போய் வயசானவர் நித்தியம் பழங்கள்லாம் எடுத்து வைக்கிறாராம். முதல்ல குசல பிரச்சனம் பண்ணுறார், அம்மா சௌக்கியமா, தபஸ்ஸெல்லாம் நன்னா நடந்துன்னு இருக்கா, கச்சித்தே வர்த்ததே தபஹா. அந்த குசல பிரச்சனை முதலே சொன்னேன் இல்லையா, யார்கிட்ட எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். பெரியவாளோட பேசும்போதே பெருமாள் திருவாரதனம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்கணும், என்ன சாட்டாச்சா அப்படின்னு கேட்கக்கூடாது. பெரியவாள் கிட்ட ஆத்துக்கு அமுது செய்யறதுக்கு எழுந்துடணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். பரிபாஷையான வார்த்தை, மரியாதையான வார்த்தை வைஷ்ணவால் சம்பிரதாயத்தில் ரொம்ப அழகாக வச்சிருக்கா. அந்த மாதிரி கச்சித்தே வர்த்ததே தபா, அம்மா தபஸெல்லாம் நன்னா வளர்ந்துட்டு இருக்கா. கச்சித்தே நியத குரோதா ஆகாரஸ்ச தபோதனே, கோபங்கள்லாம் குறைஞ்சி தபஸ் அதிகமாயின் இருக்கான்னு கேட்ட. அத்திய பிராப்தா தபசித்தி, அழகா சொல்ற, இன்னைக்குதான் தபசித்தி, இத்தனை நாள் பண்ண தபஸ் நன்னா இருக்கா அப்படின்னு கேட்டா, நன்னா இருக்குங்கிறதுக்கு சாட்சி இன்னைக்கு நீர் வந்திருக்கீருங்கிறது தான் சாட்சி. ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷனம் அப்படின்னு பாகவதத்துல வரும். ஒரு தர்மத்தை நன்னா அனுஷ்டானம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சித்தி என்ன கேட்டா ஹரிதோஷனம் தான், பகவானுக்கு திருப்தி வந்தா அதுதான் நமக்கு வந்து சித்தி, பல சித்திங்கிறது. அது மாதிரி நான் இத்தனை நாள் தபஸ் பண்ணேன்னா இன்னைக்கு நீர் வந்திருக்கீரோ இல்லையோ, அப்போ தபஸ் சித்தி வந்துருது. உமக்காக தான் காத்துருக்கேன். எத்தனையோ ரிஷிகள் வந்து இங்கிருந்து சொர்க்கலோகத்துக்கு போனாள், தண்டகாரண்யத்துக்கு பெருமாள் போகும்போது அங்கே இருக்கிற ரிஷிகள்லாம் பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டாளாம் எல்லாரும். அதுக்காக தான் காத்துருக்காள், சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த வழியாக போகிறாளாம். இந்த மதங்கர் ஆசிரமம் இது. இதஸ்தே திவமாரூடாக, இங்கிருந்து தான் அவள் சொர்க்கலோகத்துக்கு போனாள். தானகம் பரியச்சாரிஷம், நான் அவளுக்கு பரிச்சரியைகள் பண்ணேன், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தபஸெல்லாம் பண்ண தெரியாது, தபஸ் பண்ணுற ஜாத்தியே கிடையாது. நான் அத்தியனம் பண்ண கிடையாது, நான் ஏதோ சாதாரண ஸ்திரீ ஒருத்தி. அந்த ரிஷிகளுக்கு வேண்டிய சுசுரூஷையெல்லாம் பண்ணி கொடுத்தேன் நான். அப்போ அவர்கள்லாம் இந்த சபரிக்கு அனுகிரகம் பண்ணச்சா, அம்மா நீ சொர்க்கத்துக்கு வந்துரு அப்படிங்கிறாளாம் ரொம்ப கருணையோடு கூட. எங்களோடு கூட நீ சொர்க்கத்துக்கு வந்துரு அப்படின்னா சரி வேண்டாம், இங்கே இருந்துன்று பெருமாள் ராமன் வர அவரை சேவிச்சுட்டு அப்புறம் வா அப்படிங்கிறார். எல்லாருமே சொல்கிறான் இவர் பண்ணுற பரிச்சரியைக்கு கடைசியில் இவரையும் கூட்டுன்னு போகணும்னு ஆசையாக இருக்குது அவளுக்கு. ஆனால் நமக்கு கிடைச்ச பாக்கியம் இவருக்கு கிடைக்கணும், நாம் பெருமாளை சேவிச்சோமோ இல்லையோ, அந்த மாதிரி இவரும் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமன் நீயும் சேவிச்சுட்டு வா அப்படின்னார். நீங்கள்லாம் தண்டகாரணத்தில் இருந்தங்கோ ராமனை சேவிச்சங்கோ, நான் எப்படி சேவிக்கிறது அப்படின்னா, நீ ராமன் வருவார் அப்படின்னு நினச்சிட்டுரு கட்டாயம் வருவார், நீ வேற ஒன்றும் நினைக்க வேண்டாம். பெருமாள் இங்கே வருவார்னு நினச்சிட்டு கட்டாயம் உனக்கு வருவார், பெருமாளை சேவிச்சிடும், நீ நேரம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு இருக்கான். அன்னிலிருந்து ஆரம்பித்து பெருமாள் எப்போ வரப்போறான்னு காத்துட்டுருக்கான். நித்தியம் காத்தால ஆச்சரியமான பழங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறாராம். எந்த மரத்தில் நன்னா பழங்கள்லாம் பழுத்திருக்குன்னு பார்த்து
அந்த மரத்துல நல்ல வசத்தியான பழங்கள்லாம் எடுத்து எடுத்து வச்சு நல்ல மதுரமா இருக்கக்கூடிய பழங்கள்லாம் பார்த்து ஒரு தட்டு ரெண்டு தட்டு மூணு தட்டுன்னு பத்து தட்டு நிறைய எடுத்து வச்சு ஆசிரமத்தில் வச்சுட்டு பெருமாள் வராரான்னு வாசப்பக்கமே பார்த்துட்டுருக்கார். இப்படியே வாசப்பக்கமே பார்த்துட்டுருக்கார். சாயங்காலம் வரைக்கும் ஆனப்புறம் அன்னைக்கு பெருமாள் வரலன்னு தெரிஞ்சப்பறம் சரி இன்னைக்கும் பெருமாள் சேவிக்கிற பாக்கியம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால எழுந்து பழம் பறித்து எடுத்து வைக்கிறார். பெருமாள் வருவாரான்னு பார்த்துட்டுருக்கார். இதே மாதிரி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷ காலம் பண்ணியிருக்கார். அவர் இவர் பண்ண தபஸ் இதுதான். ரிஷிகளுக்கு பரிசரியை பெருமாளை எதிர்பார்த்துட்டே இருக்கார். வருவாரான்னு பார்க்குற சாயங்காலம் வரைக்கும் பார்க்குற அப்புறம் வரலன்னு ஒன்றே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கும் வரலையே நாளைக்காவது வருவாரான்னு அதனால் பெரிய துக்கம் கிடையாது. அப்படியே பத்து வருஷம் விடாத பண்ணிட்டு இருக்காருன்னா குஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்திரா தினே தினேன்னு சொன்ன மாதிரி பெருமாள் வந்து சேவிக்கிறது இருக்கட்டும். இந்த காரியத்தை எத்தனை ஆசையோடு பண்ணுறார் அப்படியே நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாலு நாள் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் வரட்டும் வந்தப்பறம் பறிச்சுக்கலாம் தோணும். எதுக்கு முன்னாடியே இதுக்கு பறித்து வச்சுக்கணும். அவள் வரட்டும் வந்தப்பறம் நம்ம பறித்து வைக்கலாம் தானே தோணும். ஆனால் கொஞ்சம் கூட அதில் ஒரு சலைப்பு இல்லாமல் ஒரு அலுப்பு இல்லாமல் அவருடைய திருநாமத்தை சொல்லி அவர் வருவார் அவருக்காக சொல்லி பறித்து வச்சு அப்படியே வச்சுருக்கார். இப்படியே பத்து வருஷம் அனுப்புகிறோம் பெருமாள் எப்படி வராமல் இருக்க முடியும்? அதான் ரிஷிகள்லாம் சொன்னால் கட்டாயம் வருவார்னா இந்த இடத்துல கட்டாயம் வருவார். ஏன்னா நீ எதிர்பார்த்துன்ற நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க பகவான் கட்டாயம் வருவார். ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ஊருக்கு போகணும் போகணும் போகணும்னு குலசேகர மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோன்னா கட்டாயம் ஒரு நாள் போவோம். ஏன்னா பெருமாள் கூட்டுப்பார். அப்புறம் நீ எப்படி வந்து சேர்ந்தேன் பெருமாள் கேட்டால் உம்மால் தான் வந்து சேர்ந்தேன் அப்படின்னு. நம்ம திருவேங்கட வலைக்கு போகிறவாள்லாம் எப்படி போகிறோம்? எத்தனை கிராமத்து ஜனங்கள் திருவேங்கட வலைக்கு போகிறோம்? வாழ்நாளில் ஒரு தடமாவது திருவேங்கட வலைக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு மஞ்ச துணியை எடுத்து அதில் பைசாவை போட்டு அதை முடித்து போட்டு என்றைக்கு போக போகிறோம் என்றைக்கு போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக பைசாவை சேர்த்து 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 மஞ்ச பை வச்சு அந்த மஞ்ச பையில் கட்டி வச்சுன்னு இருக்கு. என்ன கேட்டால் என்றைக்காவது ஒரு நாள் வாழ்நாளில் ஒரு தடவை திருவேங்கட வலைக்கு போனால் போகிறோம் அப்படின்னு ஆசையோடு அது இருந்தான்னா கடைசியில் பெருமாள் கூட்டுக்கிறார். ஒரு நாள் ஒரு க்ஷண காலம்தான் அவள் சேவிக்கிறது ரொம்ப கிடையாது. இதுக்காக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு குழந்தைகளை தூக்கி தோளில் போட்டுன்னு இங்கேருந்து மேலே போய் மேலே போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்ஷண காலம் பெருமாளை சேவிச்சுட்டு தம் வாழ்நாள் தான் பிறந்தது ஜென்ம சஃபலமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர ஜனங்கள் அவாளுக்காக பெருமாள் அங்கே இருக்காரா இல்லை உண்டியில் பத்தாயிரம் போடுறவனை பார்த்துட்டு இருக்காரா? அது கிடையாது. பெருமாள் இவாளுக்காக பெருமாள் காத்துட்டு இருக்காரா? தொன்னி தேசாத்து அப்படிங்கிறார் தயாசதகத்தில். உன்னுடைய கருணையினால தான் நாங்கள் வர முடியும். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு பெருமாள் கேட்குறாராம் அந்த ஒரு நிமிஷத்தில். அப்போ இவா சொல்கிறாளா நீ மனசு நான் மனசு வச்சு எங்கேருந்து வர முடியும்? நான் ரொம்ப பரம தரித்திரன், நீ அனுகிரகம் பண்ணுற உன்னுடைய கடாட்சத்தினால்தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணுறாரா? நீ கவலையே படாத, உன்னுடைய கடைசி காலத்தில் நான் வந்து கூட்டுக்கிறேன் அப்படிங்கிறான். இது இப்படியே போயிட்டுகள் போயிட்டுக்கோ கடைசி காலத்தில் நான் உன்னை வந்து கூட்டுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாராம். அந்த மாதிரி ரொம்ப ஆசைங்கிறது ரொம்ப முக்கியமாக அது பெருமாள் அதை மீற முடியாது. சபரி இடத்துக்கு போகிறார். நிறைய பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பித்து தொயி தேவரே ராம பூஜிதே புருஷ ரிஷபே சக்ஷுஷா தவ சௌமியேனா பூதாஸ்மி அழகாக சொல்கிறார். பெருமாளுக்கு அந்த பழங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார். பெருமாள் அதை மொத்தத்தையும் ஏத்துண்டு ரொம்ப ஆசையோடு சாப்பிட்றாரு இருக்கு. இந்த இடத்துல சபரி கொடுத்ததை போய் பெருமாள் இப்படி சாப்பிட்டார். இதே குகன் கொடுக்கும்போது சாப்பிடலை. குகனும் நிறைய பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிறார். பெருமாள் இப்படி தொட்டுட்டார். நான் க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கேன்பா, நான் இதெல்லாம் எதுவும் வாங்கிக்கக்கூடாது, அதனால் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த குதிரைகளுக்கெல்லாம் ஏதாவது கொடு போகும் அப்படின்னு தொட்டுட்டு விட்டுட்டார். குகனும் நினச்சிக்கிற சரி நாம் கொடுத்து சாப்பிடும், ராஜாவில் அரசகுமார் நாம் கொடுத்து சாப்பிட மாட்டார், ராஜாக்கள் எல்லாம் என்றைக்குமே வாங்க மாட்டான் வாங்கக்கூடாது. திருவனந்தபுரத்தில் கூட மகாராஜா இருக்கார், மகாராஜாவுக்கு ஏதாவது கொடுக்குறோன்னா இப்படி கொடுக்கக்கூடாது. அவர் சொல்கிறான் எது வேணாலும் தட்டில் வச்சு இப்படி சமர்ப்பிக்கணும், அவர் எடுத்துப்பார். நாம் போய் இப்படி கொடுத்து அவள் கை கீழே வராது, கீழே கை வைக்க மாட்டான். நம்ம தட்டில் இப்படி சமர்ப்பிக்கணும், அவள் மேலேருந்து எடுத்துப்பான். அப்படி தான் கணக்கு. ஆச்சாரியனுக்கு சம்பாவனையில் அப்படி தான் பண்ணணும். தட்டில் வச்சு தானே சமர்ப்பிக்கிறோம், அவள் எடுத்துக்கணும், நாம் போய் கையில் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ராஜாக்கள் போல இருக்க அவள் எடுத்துக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு குகன் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அதே பெருமாள் ஸ்ரீராமன் இங்கே சபரியை போடச்ச நீ போடு அப்படின்னு சொல்லி கீழே தரையில் உட்காந்து சபரி கையால் போட சொல்லி
அதை வாங்கி சாப்பிட்றாரு. இப்போ ஏன் அது? இது சந்தேகம். ஒருவேளை அவாத்தில் மாத்திரம் சாப்பிடுவார், இவாத்தில் சாப்பிட மாட்டார், இப்படிலாம் இருக்கும். சில பேருக்கு அப்படிலாம் உண்டு. ஒரே மாதிரி இருந்தால் கூட இவாத்தில் சாப்பிடுவார், அவாத்தில் சாப்பிட மாட்டார், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமான்னா? அது இல்லை, இது ஒரு ரகசியம் இருக்கான். சபரி சொல்ற ஸ்லோகம் ஒன்று இருக்கு அழகா, தொய் தேவவரே ராம பூஜிதே புருஷ ரிஷபே அப்படிங்கிறார். தேவவரே தேவசிரேஷ்டா, ஸ்ரீராமா புருஷோத்தமா, அடியனுடைய இதெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார். உனக்கு கடாட்சம் பண்ணணும், அடியனுடைய ஏத்துண்டு கடாட்சம் பண்ணணும் அப்படின்னா அப்போதான் ராமன் பார்க்குறார். மனுஷ்ய அவதாரத்தில் இருக்கும்போது தேவாதி தேவன் அப்படின்னும் புருஷோத்தமன்னு சொல்கிறா இல்லையா, அதை பார்த்து ஆச்சரியப்படுறார். குகனுக்கு இப்படிலாம் சொல்ல தெரியல, சக்கரவர்த்தி குமாரன் தான் நினைக்கிறார். சக்கரவர்த்தி குமாரன்னா சக்கரவர்த்தி குமாரருக்கு என்ன தர்மமோ அந்த தர்மத்தில் நிற்கிறார் அவர். அப்போ தசரத் சக்கரவர்த்தியோட குமாரராக இருக்கிறவர், க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கிறவர், அவர் எங்கே போனாலும் அவர் கையெல்லாம் நீட்டி வாங்கலாம் மாட்டார், அதனால் அந்த ஒரு காம்பீரியத்தோடு நிற்கிறார். இங்கே என்ன சொல்லியிருக்கார்? தேவதேவன் புருஷோத்தமன்னா பெருமாள்லாம் சொல்லிட்டார், சபரி நேரம் சொல்லிட்டார் இல்லையோ. அப்போ பெருமாள்னா பெருமாள் யார் இதை கொடுத்தாலும் வாங்கிப்பார், பெருமாளுக்கு ஒன்றும் கிடையாது. பிராமண தர்மம் க்ஷத்திரிய தர்மம் இதெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹா. பத்திரமோ புஷ்பமோ பலமோ ஜலமோ எதுவானாலும் பக்தியோட யார் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன். இன்னார் தான் கொடுக்கணும், இன்னார் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. பெருமாளுக்கு ஆற்றுல இருந்தது எந்த பெருமாளுக்கு, பெருமாளுக்கு வெங்கடாஜலபதி மனசில் நினச்சிட்டு ஆற்றுல இருந்து மாவு கொடுக்கலாம், யார் வேணால் கொடுக்கலாமே. நீ பக்தினால் கொடுத்தால் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் தானே. அதனால் அவர் தேவதேவ புருஷோத்தமான்னு சொன்னபடினாலே பெருமாள் அதை ஏற்றுன்னு, சரி எப்படியானா ஏற்றுக்கிறேன் பக்தினாலே கொடுத்தபடினாலே. உன்னுடைய கடாட்சம் எனக்கு வேணும்னு பெருமாளும் கடாட்சம் பண்ணார். சபரிக்கு மாத்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ரிஷிகளுக்கு கூட அத்தனை பேருக்கு தெரியல, இல்லை குகனுக்கு தெரியல. இவர் மாத்திரம் எப்படி கண்டுபிடிச்சார் இந்த விஷயத்தான்னு கேட்டால், இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினால தான். சாக்ஷாத் பெருமாளே நேர வந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் தான் பெருமாள் புரியும். இல்லை கண்ணுர நிற்கிலும் காணகில்லை அப்படிங்கிறார். இல்லை கண்ணுக்கு நேரம் வந்து நின்றாலும் பெருமாளே வந்து நின்றாலும் தெரியாது, ராமானுஜன் தான் காட்டி கொடுத்தார் அப்படின்னா. உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தேந்திய அப்பொழுதே நன்னர் ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, மன்மிசையோனிகள் தோனும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா. எத்தனை அவதாரம் எடுத்தார் அவரும், பெருமாளும் தான் எத்தனையோ அவதாரம் எடுத்தார். அத்தனை அவதாரத்தில் அந்த சமயத்தில் இருக்க மொத்த பேரும் பெருமாள் நேராக பார்த்துட்டோம், நாங்களாம் பெருமாளை நேராக பார்த்துட்டோம் நேராக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மோட்சத்தை போக வேண்டியதானே, ஏன் போகலை? பெருமாளே நேரம் வந்தால் கூட புரியாதான். எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோருகளெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே. ஆனால் பெரும் பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணப்புறம் என்ன பண்ணான்னு கேட்டால், ஒரு ஒரு கோயில்லையும் இருக்கிற பெருமாளை எல்லாருக்கும் காமிச்சு கொடுத்தார். இதோ பாருங்க, இவர் தான் உங்களுக்கு சகல கதி, இவர் தான் மோட்சம் கொடுப்பார், இவர் தான் இங்கேயும் நல்லத்தை செய்வார்னு காமிச்சு கொடுத்த உடனே நன்னரு ஞானம் தலை கொண்டும். பெருமாளுக்கே ஆச்சரியம், நாம் பிறந்து அவதாரம் பண்ணி சாதிக்க முடியாத காரியத்தை இவர் சாதிக்கிறார், ராமானுஜர் அனாயாசமாக சாதிக்கிறார். நாரணர்காயினரேன்னு அந்த மாதிரி சபரிக்கு என்னன்னு கேட்டால், ரிஷிகளுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தபடினாலே அவளுடைய அனுகிரகம் இவருக்கு இருந்தபடினாலே பெருமாளை புரிஞ்சுட்டார். நன்னா ஸ்ரீராமன் வரான்னா பெருமாள் வராங்கிறது புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் பெருமாளுடைய கட்டாட்சம் கிடைச்சிது, உடனே அப்படியானால் நான் மோட்சத்துக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத. உடனே பெருமாள் பார்த்துன்னு இருக்கும்போதே அக்னி பிரவேசம் பண்ணி மோட்சத்துக்கு போகிறார் அப்படின்னு. அதான் வேடிக்கையாக சுவாமி சாதிக்கிறார். முன்ன ஜட்டாயுக்கும் மோட்சத்தை கொடுத்தார் பெருமாள் தான், இப்போ சபரிக்கும் பெருமாள் தான் மோட்சத்தை கொடுக்குறேன்னு தானே சொல்லணும், அப்படி இல்லையா? பெருமாள் மோட்சம் கொடுக்கலையாம், சபரி மோட்சத்துக்கு போனார். இவர் வேடிக்கை பார்த்தார்னா சபரி மோக்ஷ சாட்சி பூதா, அவர் மோட்சத்துக்கு போகிறார். இவருக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சித்தம் ஏற்கனவே. அவர் இத்தனை நாள் மோட்சத்துக்கு போகாததுக்கு காரணம் இவருக்கு இங்கே பூஜை பண்ணணுங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கேன். பெருமாளை சேவிச்சாச்சு அப்படின்னா, சரி அப்படியானா நான் போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே கிளம்பி போயிட்டார். பெருமாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க
இப்படி நான் கொடுக்காத ஒரு மோட்சம் இவருக்கு போகக்கூடிய அளவு, நான் கொடுக்காமல் இவரே ஸ்வயமா மோட்சத்துக்கு போகக்கூடிய அளவு இவருக்கு என்ன இருக்குன்னு கேட்டார். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ, அந்த முனிஜனங்களை ஆசிரியச்சிருக்காரோ இல்லையோ, பெருமாளை ஆசிரியச்சவர்கள் முனிஜனங்கள், அவரை ஆசிரியச்சு இவர் வந்துட்டாரோ இல்லையோ, அப்புறம் வேற என்ன வேணும், அதுதான் ஆச்சாரிய நிஷ்டா அப்படின்னு பேர். ஆச்சாரிய நிஷ்டா, நான் சரணாகதி பண்ணச்சேன், பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றதில்லை, அந்த ஆச்சாரியனை போய் ஆசிரியச்சிருக்கார். அப்போ இவனுக்கும் பெருமாளுக்கும் தொடர்பு ஒன்று இருக்காது, ஆச்சாரியன் பார்த்துக்கலாம். அப்போ அந்த ரீதியில் இவன் மோட்சத்துக்கு வந்துடும், மோட்சம் கிடைச்சிடும். சித்திர் பவதி வா நேதி சம்சயா அச்சுத சேவினாம் ந சம்சயஸ்து தத் பக்த பரிச்சரியாரதாத்மனாம். பெருமாளையே நம்பின்னு பெருமாளையே சேவிச்சுன்னு சித்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம், கிடைக்கலாம். ஆனால் ஆச்சாரியனுடைய திருவடியை பிடிச்சின் இருக்கவனுக்கு சித்தி கட்டாயம் கிடைக்கும், அவனுக்கு சந்தேகமே கிடையாது. ஆச்சாரியனுடைய தனியின் சொல்லிட்டு உட்காந்துருப்பான், ஏன்னா கட்டாயம் மோட்சம் உண்டு அப்படின்னு. அதுதான் சபரி மோட்சம். சபரி மோட்ச சாட்சி பூத எம்பெருமானாருடைய சிஷ்யன் முதலே அண்டான் இருந்தார். எம்பெருமானாருடைய திரிதண்டம்னு அவரை, அந்த அளவு அவருக்கு ரொம்ப நெருக்கமானவரா முதலே அண்டான். அவர் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், அதை வந்து சுவாமி தேசிகனாக எழுதியிருக்கார். சிம்மம் ஒரு மலையிலிருந்து வேறொரு மலைக்கு தாவும் சிம்மம்னு ஆரம்பித்து ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது ரெண்டு மலை இருக்கு, சிங்கமானது இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தாவணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போகிறது. அப்போ அந்த மலையில் ஒரு சின்ன எறும்பு ஒன்று இருக்கு, அதுவும் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு எறும்புக்கு ஆசை. ஆனால் எறும்பு போய் தாவ முடியாது. எறும்பு என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி மறுபடியும் இந்த மலையில் மேலே ஏறி போகிறதுக்குள்ள அது ஆகிஸ்ட் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு ஆசை மாத்திரம் இருக்குது. அப்போ இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அந்த எறும்பு சிம்மம் தாவறதுக்கு தயாராக இருக்குங்கிறத பார்த்தது, அந்த சிம்மத்தினுடைய திருவடியை போய் கட்டியாக பிடிச்சுன்னு இருக்கும், இருக்க பிடிச்சுன்னு இருந்தால் சிம்மம் இங்கேருந்து இந்த மலைக்கு அந்த மலைக்கு தாவித்தா அங்கே போய் விழுந்த வேகத்தில் எறும்பு வந்துருக்கு, அந்த மலைக்கு வந்துருக்கு. அப்போது ஒரு மலையிலிருந்து வேறொரு மலையில் சிம்மம் தாவும் போது அதன் சரீரத்திலே இருக்கும் ஜந்துக்கள் போல எம்பெருமானார் சம்சார லங்கனம் பண்ண நாமும் உத்தீர்ணராகுதோம் அப்படிங்கிறது அவருடைய வார்த்தை. எம்பெருமானார் ராமானுஜர் சம்சாரத்தை தாண்டி போகும்போது அவர் திருவடியை பிடிச்சிட்டு இருக்கிற நாங்களும் தாண்டிட்டோம் அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டையை பற்றி அழகாக அருள் செய்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கவாளுக்கெல்லாம் பெருமான் கொடுத்தே ஆகணும் மோட்சம். அதனால் சபரிக்கு சொல்லிட்டு மோட்சத்துக்கு போகிற இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோக்ஷ சாட்சி பூத பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதய தரணி சுத சரணாகதி பரதந்திரீ கிருத ஸ்வாதந்திரியா. ஸ்ரீமத் ராமாயணத்துல எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கணும்னா ருதிரகத்தை வழியா போகணும், அப்படா அந்த குணங்களை அழகாக அனுபவிச்சுட்டே போகலாம். இப்படி சபரி மோக்ஷத்துக்கு சாட்சியாக இருந்து அங்கிருந்து கிளம்பி பெருமாள் காட்டுக்குள்ளே போகிறார். சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்லியிருக்கா, கபந்தனும் சொல்லியிருக்கார், இவரும் சொல்லியிருக்கார். சுக்ரீவனை தேடிட்டு தான் பெருமாள் போகிறார். ரிஷ்யமூக்க பர்வத்தத்துக்கிட்ட போகும்போது அந்த மலையில் சுக்ரீவன் இவா ரெண்டு பேரை பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படியும் அப்படியே அல்லாடுறான் மலையில், பயம் வந்துருக்கு. ஏற்கனவே வாலி பயத்தினால தவிச்சுன்னு இருக்கான் அவன். வாலி வர முடியாத இடம் அந்த ரிஷ்யமூக பர்வதங்கிறது, அங்கே வாலி வர முடியாது, சாபம் அவனுக்கு. இந்த மலையிலே அவன் காலடி எடுத்து வச்சால் அவன் தலை சுக்குநூறாயிடும்னு ஒரு சாபம் இருக்கு. அதனால அந்த இடத்துல இப்போ சுக்ரீவன் பத்திரமா இருக்கான். இப்போ இவா ரெண்டு பேரை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ரொம்ப பயமா, வாலி அனுப்பிச்சு ரெண்டு பேர் வந்திருக்காளோ அப்படின்னு. தாவரிஷ்ய மூகசரிசி சரந்ததர்ஷர்புதரமணி. மேலே ரிஷ்யமுகத்தில் இப்படி அந்த பக்கம் அந்த பக்கம் சாகா மிருகானாம் அதிபஸ்தரஸ்வி வித்திரசேனைவ விசேஷ்ட சேஷ்டாம். ஒரே பதப்பு இப்படி அப்படி அல்லாடிண்டே இருக்கான். பக்கத்தில் நாலு பேர் இருக்கான், அதிகமாக யாரும் கிடையாது. அப்போது ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருக்கிறவர் சுக்ரீவனை பார்த்து, ஏன் ராஜா ஏன் இந்த பதப்பு, முதல்ல டென்ஷனை விடுங்க, சம்பிரமஸ்தியஜிதாமேஷ, எதுக்காக இப்படி பரப்பு வைக்கணுங்க, என்ன ஆச்சு இப்போ அப்படின்னா, ஐயோ அவளை பார்த்தா பயமாக இருக்கே, கையில் வில்லெல்லாம் வச்சுட்டு இருக்காளே, ஒருவேளை வாலி அனுப்பிச்சுவாளா இருப்பானோ, அவளை பார்த்தாலே ரொம்ப பெரிய வீரர்கள்னு தெரியுறதே, இவா மலைக்கு வர வேண்டாம், அங்கிருந்து அஸ்திர பிரயோகம் பண்ணால் மலையே சுக்குத்தூளாகிடும் போல இருக்கே,
இவளை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ திருவடி சொல்றார், திருவடினா ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வந்து சம்பிரதாயத்தில் திருவடின்னு சொல்ற வழக்கம், கருத்மான பெரிய திருவடின்னு சொல்ற வழக்கம். அவர் பெரிய திருவடிங்கிற அப்படின்னா சில பேர் ஆஞ்சநேயர் சிறிய திருவடிங்கிறார். ஆனால் சம்பிரதாய கிரந்தங்கள் திருவடின்னு தான் பேர், அவர் திருவடி அப்படின்னா ஆஞ்சநேயர். திருவடி பார்த்த ஏன் இப்படி பதட்டப்படாதுங்க, முதல்ல நில்லுங்க, அவ யாருங்கிறத நான் போய் கேட்டுன்னு வரேன், நான் கீழே இறங்குறேன், மெதுவாக யாருன்னு விசாரிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் பேசாமல் இருங்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்லி அங்கிருந்து ஒரு பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டு கீழே இறங்கி வர்றாராம். இந்த கபி ரூபத்தில் இருந்தால் அவர் சரியாக பேசுவாரோ மாட்டாரோங்கிறதுக்காக, பிக்ஷு ரூபன்னா பிரம்மச்சாரி ரூபம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்து, மனுஷனாக இருந்து ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை எடுத்துட்டு வர்றார். சன்னியாசி வேஷம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கா, பிரம்மச்சாரி வேஷம் அப்படின்னு அர்த்தம் பெரியவாள் சொல்லியிருக்கா. அப்படி எடுத்துட்டு ரெண்டு பேருமே பிக்ஷு தான் அப்படி கீழே இறங்கி வந்து பெருமாளை பார்க்கும் போதே அப்பவே சுக்ரீவன் கிட்டேயே சொல்றார், இவா ரெண்டு பேரை பார்த்து நீ பயப்படுறிய, ஆனா எனக்குமோ இவாளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, எத்தனை அழகா இருக்கா, இந்த அழகை அனுபவிக்க தெரியலையே உனக்கு, அவ கையில வில்லு வச்சுன்னு இருக்கானே அதுவே ஒரு அழகா தானே இருக்கு அப்படிங்கிறார். இவர் அப்படி இறங்கி வர்ற பெருமாளுடைய ஆயுதங்கள் இருக்கோ, இந்த ஆயுதங்கள்லாம் பெருமாள் எதுக்காக தரிச்சின் இருக்காருன்னு ஒரு கேள்வி ஒன்னு இருக்கு. தாவகம் யதார்த்த பரமார்த்தவின்மந்தராத்மேதி. பெருமாளுக்கு ஆயுதங்கள்லாம் தேவை கிடையாது, எதுக்காக கையில போதாலும் சக்கரமணி சங்கம் சாரங்கம் இதெல்லாம் கையில எதுக்கு வச்சேன், கதை ஒன்று வச்சுருக்க, இதெல்லாம் எதுக்காக? அப்ப அர்த்த இது நிச்சிதாக சங்கல்பத்தினால தானே எல்லாம் நடக்கிறது அவருக்கு, சத்துருக்கள் ஒழிகிறதெல்லாம். ஆனால் கூட பெருமாள் வச்சுட்டு இருக்காரு எதுக்காக கேட்டானா, நமக்காகவும் பக்தர்களுக்காக, பக்தர்களுடைய அனுபவத்துக்காக, பக்தர்களுக்கு அபயம் கொடுக்குறேன் நான் அப்படிங்கிற காமிக்கிறதுக்காக, உங்க விரோதிகளை ஒழிச்சுடுறேன் காமிக்கிறதுக்காக, அது எல்லாத்துக்கு மேலே பக்தர்களுக்கு தன்னுடைய சௌந்தரியத்தை காமிப்பதற்காக. இந்த இந்த ஆயுதங்களை எல்லாம் பார்த்தால் எத்தனை அழகா இருக்க அப்படின்னு பக்தர்கள் கொண்டாடுவாள். பெருமாளுடைய சங்க சக்கரத்தை பார்த்தான்னா ஆகா காந்தகு தோழன்னு தென்னத்தி உரர் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி இவருடைய திருத்தோளும் இவருடைய சங்க சக்கரமும் அப்படி வேற எந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறார். இன்னொரு பெருமாளுடைய சங்க சக்கரத்தை பார்த்தா இல்ல ஆறாமுதனோட சாரங்கத்தை பார்த்தான்னா அப்படி வில்லு வச்சுட்டு இவர் நிற்கக்கூடிய அழகு இருக்கே இது யாருக்கும் உண்டு அப்படிங்கிற அங்க சாங்கபாணி சன்னதியில. இந்த மாதிரியாக ஆயுதத்தை பார்த்தால் இவாளுக்கு சோபை தோணும். நத்தே ரூபம் நச்சாகாரா ந ஆயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் தம் பிரகாசசேந்திர ஜிதந்தே ஸ்கோதத்தம். உனக்கு எதுவும் தேவை கிடையாது, உனக்கு ஆயுதம் தேவைகள்ல, ஆனா பக்தர்களுக்காக ஆயுதம் தரிச்சுட்டு இருக்க பெருமாள், அது ஒரு அழகு தானே. ஆயுதம் இல்லாத பெருமாள் யோசிச்சு பார்ப்போம், சங்க சக்கரம் இல்லாத பெருமாள்னா படுத்துட்டு இருக்க பெருமாளுக்கு தான் சங்க சக்கரம் பொதுவா இருக்காது. சயன திருக்கோலத்துல மூலவருக்கு பொதுவாக சங்க சக்கரம் கிடையாது. நிந்தின் இருக்கிற பெருமாள் சங்க சக்கரம் இல்லாத பெருமாள் அப்படின்னா நம்ம பெருமாள்லே ஒத்துக்க மாட்டோம். முதல்ல சங்கர சக்கரத்தோட கம்பீரமா இருந்தால் தான் அவர் பெருமாள். சங்க சக்கரம் எதுக்குன்னு கேட்டால் அழகுக்கு அவருக்கு, அப்படி ஒரு ரெண்டு கையில சங்க சக்கரத்தோட கூடியும் இன்னொரு கையில அபயம் முதலானதெல்லாம் காண்பிச்சுண்டு ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ரொம்ப அழகா இருக்கு. பிரயோக சக்கரம் அவருக்கு, அவருடைய திருக்கைகள்லாம் நன்னா உள்ளடங்கி இவ்வளோ தூரம் போய் அப்படி வரும், நன்னா மடக்கி இருக்கிறதெல்லாம். அப்போ பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறதுக்காக இருக்க, அதனால திருவடி என்ன பண்ற, ஆகா எத்தனை ஆச்சரியமா இருக்கு, அவ வில்ல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிற, இவருடைய தோல் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கேன்னா சுக்ரீவன் பார்த்து பயப்படுறார். அதனால என்ன கேட்டா, பயப்படுறவாளுக்கு பயம், சேவை சேவிக்கணும் அப்படிங்கிறவாளுக்கு சேவை, இது ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் கொடுத்துருக்காரு. செய்குந்தா வரும் தீமை அசுரருக்கு தீர்த்து அடியாருக்கு, செய்குந்தா வரும் தீமை அடியாருக்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அப்படிங்கிற ஒரே பெருமாளே என்ன பண்றாருன்னா, பக்தர்களுக்கு நல்லதை செய்து அசுரர்களுக்கு தீமைகளை செய்கிறார். ஒரு சங்க சக்கரத்தினாலே வச்சுண்டு, அதே ஒரு சங்கம் பாஞ்சஜன்யம் இருக்கு, அதை பத்தி ஆண்டால் பத்து பாட்டு பாடுங்க. சங்கரையா உன் செல்வம் சால அழகியதேங்கிறார், என்ன அழகா இருக்கப்பா நீ, நீ கொடுத்து வச்சவன் அப்படின்னு சங்கை பார்த்து கொண்டாடுற. இதே சங்கத்தை பெருமாள் பாஞ்சஜன்ய நாதம் பண்ணார்னா
தார்த்தராஷ்டர்கள் கௌரவர்கள் மொத்த பேரும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுறான். ஒரு சமயம் யுத்தத்தில் முதல்ல கிருஷ்ணன் ஆதியில் பாஞ்சஜன்ய நாதம் பண்ணச்சேன், அப்போ துரியோதனன் பயந்து போயிட்டான், பயந்து போய் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருத்துன்னு பகவத்கீதையில் ச கோஷா தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயது, ஹிருதயத்தை பிளந்தது. துரியோதனன் பயந்து போயிட்டான், என்னடாது ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னான், இவன் பாட்டுக்கு ஆயுதம் எடுத்து திடீர்னு பாஞ்சஜன்ய பிரணாதம் பண்ணுறானே அப்படின்னா பக்கத்தில் காலம் சொல்கிறான், கவலைப்படாது துரியோதனன், கிருஷ்ணன் எடுக்க மாட்டேன்னு சொன்னால் எடுக்க மாட்டான், நீ அதை பற்றி கவலைப்படாதே, இவன் ஆயுதமே எடுக்க மாட்டான் அப்படின்னா, அப்படி இல்லை இவன் ஆயுதம் எடுத்தாலே பரவாயில்லை போல இருக்கு, இவன் ஆயுதம் எடுக்காமல் என்னென்ன மாயம் பண்ண போகிறானோ இதை நினச்சா இன்னும் பயமாக இருக்குங்கிறான் துரியோதனன். அதுக்காட்ட ஒரு ஆயுதத்தை கையில் கொடுத்து அந்த ஓரமாக சண்டை போட்டுன்றதுன்னு சொன்னால் பரவாயில்ல, இங்கே முன்னாடி வந்திருந்து திடீர்னு ஊன் ஊதி காமிக்கிறான், நமக்கே எமக்கே சங்கூதரா முதல்ல இங்கே இதை பார்த்தா பயமாக இருக்குங்க. யாருக்கு பயம் கொடுக்கணுமோ அவளுக்கு பயம். ஆனால் திருவடி அழகாக இறங்கி வந்தார், நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு நேராக பெருமாள் கிட்ட வந்து கீழே விழுந்து சேவிச்சுட்டு அழகாக நாலு வார்த்தை பேசினார். உபவியோக்யாவகம் மன்யே சீமந்தௌ ரூபசம்பன்னௌன்னு ஆரம்பம், எத்தனை அழகாக இருக்கு, இந்த மாதிரி திவ்ய ரூபம் எங்கேயுமே பார்க்க முடியாது, நீங்கள் தேவலோகத்திலேருந்து வந்தங்களா கந்தர்வர்களா யாருங்கிறத அடியருக்கு தெரிவிக்கணும், நான் சுக்ரீவன் கிட்டேருந்து வந்திருக்கேன், மகாராஜர்கிட்டேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி அழகை நான் பார்த்ததில்லை, இந்த ஆச்சரியமான திருத்தோள்கள் இருக்கையோ இந்த தோள்களில் நிறையா திருவாபரணங்கள் சாத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம் ந விபூஷிதாக, ஏன் இந்த திருத்தோளில் ஒரு ஆபரணம் இல்லை, ஏன் இப்படி மரபுடியெல்லாம் தரிச்சுட்டுருக்கார், ஒரு பீதாம்பரம் தரிச்சிருந்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமே, ஏன் இந்த தலையில் ஜடாமுடி தரிச்சுட்டுருக்கார், அதில் ஒரு கிரீடம் இருந்தால் எத்தனை ஆச்சரியமாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. உபயோக்யாவகம் மன்யே ரட்சித்தும் பிருத்திவீமிவாம், உங்கள் ரெண்டு பேரை பார்த்தானா இந்த பூமியை மொத்தத்தையும் நீங்கள் தான் பரிபாலனை பண்ணணும், நீங்கள் ராஜகுமாரால் மாதிரி இருக்கேன், இந்த பூமியை உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு எல்லா ராஜாவும் பேசாமல் போயிடலாம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது, அப்படி இருக்கச்சு நீங்கள் ஏன் தாபச வேஷம் போட்டு நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்து பேசுகிறேன். ஆனும் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கார் பெருமாள், இந்த மாதிரி யாரும் பேசி கேட்டதில்லை இது வரைக்கும். மகரிஷிகள்லாம் கூட பெருமாள் வந்தார்னா சரணம் பவித்திரம்னு சம்பாவனை தான் பண்ணுறாளே தவிர, பழத்தை எடுத்து வச்சுன்னு சம்பாவனை பண்ணுறாளே தவிர, இந்த மாதிரி பெருமாளுடைய ரூபத்தை பற்றி உத்தன அழகாக பேசுகிறாரு. உபயோக்யாவகம் ஆயதாஸ்ச சுகிருத்தாஸ்ச பாகவகம் பரிகோபமாக, எத்தனை நீளமாக இருக்க திருக்கைகள் எல்லாம், எத்தனை அகலமாக இருக்க திருத்தோள்கள் எல்லாம், இதை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, இதுக்கு இன்னும் கவச்சங்கள்லாம் சாத்தலாமோ அப்படின்னு எனக்கு தோன்றதும் இப்போ பேசிகிட்டே இருக்கார் ஆஞ்சநேயர். நீங்கள்லாம் யாருங்கிறது தயவு பண்ணி அடியதுக்கு சொல்லணும் அப்படின்னு கைகூப்பி பேசி முடித்தார் பெருமாள். இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார், லக்ஷ்மணா எத்தனை அழகாக பேசுகிறார் பற்றியா, சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்தான்னா கம்பராமாயணத்தில், நான் ருக்வேத விநீதஸ்ய நாயஜுர்வேதாரிணா நாசாம வேத விதுஷா சக்யமேவம் பிரபாஷிதும். ருக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் அத்தியனம் பண்ணோம் தான் இப்படி பேசுவானா, வேறு யாருக்கும் இந்த மாதிரி பேச முடியாது. இல்லை பேச்சில் ரிக்வேதம் இருக்கும் இல்லையோ அது கஷ்டம், வாயில் வரவே வராது, நுழையவே நுழையாது, எல்லாம் மந்திரங்கள். ரிக்வேதத்தை ஒழுங்காக அத்தியனம் பண்ணி சொல்லிட்டானா அவன் பேச்சில் ஒரு குழகுழப்போ தழதழப்போ ஒன்றும் வராது, ஸ்பஷ்டமாக பேசுவான். யஜுர்வேதம் இருக்கும் இல்லையோ, யஜுர்வேதத்தில் கவலை ரொம்ப அதிகம், முன்னாடி வருதும் பின்னாடி திரும்பி வரும், வந்ததே திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கும், எங்கே எதை சொல்கிறதுன்னு ரெண்டாம் கட்டத்தில் ஆரம்பித்து அஞ்சாம் கட்டத்தில் முடிப்பாவா. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசுகிறார், முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்லாமல் அழகாக பேசுகிறார் அப்படிங்கிறத பார்த்தோன்னே இவை யஜுர்வேதம் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணி தரித்து வச்சிருக்கார். நான் யஜுர்வேத தாரிணா அத்தியனம் பண்ணது மாத்திரமில்லை அத்தியனம் பண்ணி தரித்து வச்சிருக்கார் மொத்தம், யஜுர்வேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிட்டு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குன்னு அவர்கிட்ட சமீபத்தில் ஒரு பாடசாலை பையன், யஜுர்வேதம் மொத்தமும் இவருக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது அப்படின்னா அப்படியான்னு ஒரு பஞ்சாயத்து கேட்டேன். உடனே கிட்டுன்னு செல்லை எடுத்துட்டு விரல் நுனியெல்லாம் அடிச்சுட்டு தோ இருக்குன்னுட்டான், அதான் ஃபிங்கர் டிப்ஸில். நாயஜுர்வேதாரிணா நா சாமவேத விதுஷா, சாமவேதம் மொத்தம் அத்தியனம் பண்ணியிருந்தான் தான் இத்தனை அழகாக சங்கீதம் மாதிரி பேசுகிறான், சாமவேதம் சங்கீதம் தானே, அது மாதிரி பேச்சில் இனிமையாக இருக்குது மதுரமாக இருக்குன்னா அப்போ சாமவேதம் முழுக்க அத்தியனம் பண்ணிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணம் வியாக்கரணம் நூனம் மொத்த வியாக்கரணம் இவன் படிச்சிருக்கார் பெருமாள் சொல்கிறார். ஏன்னா பகுபாஷையத்தானேன நகிஞ்சிதபாஷிதம், நிறைய பேசுகிறாரு, ஏதாவது ஒரு தப்பு இருக்க போகுது,
எங்கேயாவது உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மதுரஸ்வரம். மனசுல ஒண்ணு நினைக்கிறார், அது கழுத்துல வருது, அது வாக்குல வருது. எத்தனை அழகா இருக்கு, அது நமக்கு வருமோ? நான் என்னமோ நினைச்சு என்னமோ சொல்லிட்டேன் அப்படின்னா எத்தனை தடவை சொல்றோம். உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மதுரஸ்வரம், அத மதுரஸ்வரமாக எத்தனை அழகா பேசுற பெருமாள். ஆஞ்சநேயர் பேசினதை கொண்டாடுற கொஞ்ச நாள். இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா, இந்த மாதிரி பேசுறன்னு ஒருத்தன் பக்கத்துல மந்திரியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் உலகத்தையே ஜெயிச்சிடுவான், ஒரு குறவும் இல்லை. இவரை மந்திரியா வச்சுட்டு இருக்கானே ஒருத்தன், யாரோ ஒருத்தன், அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற பெருமாளே, அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். கஸ்ய நாராதய சித்தம் உத்யதாசேரபி, அப்படி இவர் வெட்டிடலாம் அப்படின்னு கையில கத்தியை எடுத்து ஓங்கி இவர் சம்மாரம் பண்ணிடலான்னு எவனா ஒருத்தன் ஓங்கினா கூட இவர் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, கத்தியை கழு போட்டு கை கூப்பிடுவான். அப்படி இருக்கான் அவர் பேச்சு. இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த பேச்சுக்கு எல்லாருமே அடிமை ஆயிடுவான். இப்படிப்பட்டவன்னா ஒருத்தன் வந்து மந்திரியா இருக்கணும், அவன்னா கொடுத்து வச்சவன் அப்படின்னு கொண்டாடுற பெருமாள் கிட்டேயே இந்த மாதிரி முதல்ல பட்டம் வாங்கினவர் ஆஞ்சநேயர் தான், திருவடி தான். என்ன பண்ணார், இத்தனையும் சொல்லிட்டு லக்ஷ்மணா நீ போய் பேசு அவர் கூடன்ட்டு இந்த ஆஞ்சநேயர் போய் கேட்டார் இல்லையா, நீங்கள்லாம் யாருன்னு கேட்டிருக்க, ஆஞ்சநேயருக்கு நீ போய் பதில் சொல்லு அப்படின்னு லக்ஷ்மணன் அனுப்பிச்சிட்டார். லக்ஷ்மணனும் பேச ஆரம்பிச்சிட்ட. இங்கே தான் நிறைய பேருக்கு சந்தேகம், இத்தனை பேசினார்கள் இவரை பற்றி, திருவடியை பற்றி இத்தனை சொன்னார்கள், அப்போ இவரே நேரம் பேசலாமோ இல்லையோ, இவரே நேரம் பதில் சொல்ல வேண்டியது தானே. திருவடியோட பேசுறது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருடைய பேச்சும் பிடிச்சிருக்கு, அப்போ இவரும் நேரே போய் அவருடையோட வார்த்தை சொல்லாமல் இல்லையோ. ஆனால் லக்ஷ்மணன் அனுப்பிச்சுட்ட, நீ போய் பேசுங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருக்கழுக்குன்றம்னு ஒரு ஊர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமே, அங்கே நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர் யாகம் பண்ணுறவாள், அக்னிஹோத்திரம் பண்ணுறவாள், அவள் எல்லாமே இருந்த ஊர். அதில் ஒரு பெரியவர், ஒரு சாஸ்திரிகள் ஒருத்தர், பெரியவர் ஒருத்தர் ராமாயணம் சொல்லிட்டு இருந்தபோது திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் குத்திமங்கலம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்கள் பிதாமகன் தாத்தா எழுதியிருந்தார், அவரை கூட்டி நீங்கள் வாங்க ராமாயண பிரவசனத்துக்கு, ராமாயணம் தான் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கேட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கூட்டாராம். இவரும் அங்கே போனாராம், பெரியவா சொல்லி கேள்விப்பட்ட கதை. அப்போ அதில் இந்த விஷயம் வந்து, அதில் அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார், ஏன் பெருமாள் தானே பேசாமல் லக்ஷ்மணன் விட்டு பேச சொன்னார் அப்படின்னா, அதில் என்ன ரகசியம்னா, இதுதான் அரசியல் ரகசியம். அரசியல் ரகசியம் என்னன்னு கேட்டான்னா, சுக்ரீவன் வந்து நேரம் வந்து பேசினால் பெருமாளும் நேரம் பேசணும், சுக்ரீவன் நேரம் பேசலோ இல்லையோ, அவன் மந்திரி விட்டு தானே பேச சொல்கிறான், அதனால் பெருமாளும் தன்னுடைய மந்திரி விட்டு பேச சொல்கிறான். அரசியலில் பார்த்தான்னா, இப்போ பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினான்னா, இன்னும் இந்தியாவிலேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பேசுவார், இன்னும் இங்கே பிரதம மந்திரி பேசுவாங்க, கவுண்டர் பார்த்துன்னு பேர். அங்கே யார் வந்திருக்காங்களோ, அங்கே இராணுவ அதிகாரி பேசினார்னா இங்கிருந்து இராணுவ அதிகாரி பேசுவார், அங்கே பிரதம மந்திரி பேசினார்னா இங்கேயும் பிரதம மந்திரி பேசுவார். இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க 1947 இருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அப்படிதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு மாறல, பிரசாத் வருஷம் பேசிகிட்டு இருக்கா இவ்வாறு. அப்போது இதே மாதிரி தான் பேசுவார். இது அரசியலில் ஒரு தர்மம், சுக்ரீவனே நேரம் வந்திருந்தால் பெருமாள் பேசியிருப்பார், ஆளுதான் நினச்சிருக்கார், அதனால பெருமாளும் லக்ஷ்மணன் விட்டு பேச சொன்னார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னவர் அவர் என்ன பண்ணார், இதுக்கும் மேலே கூட இதில் விசேஷ அர்த்தங்கள்லாம் ஏதாவது இருக்கும், அதை இவர் மாதிரி பெரியவாள் தான் சொல்லணும்ன்ட்டேன், இந்த ஒரு காரை இவர் மாதிரி பெரியவாளை கேட்டால் தான் தெரியும், இவாள் தான் சொல்லணும் அப்படின்னார். இப்போ அவர் சொன்ன, இப்போ சொல்லுங்க அப்படின்னார், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்கோன்னுட்டார். வா, நம்ம பெரியவா இருக்கா இல்லையா, அந்த ராமாயணத்தோடைய கரைச்சி குடித்தவா பெருமாளுடைய அனுகிரகத்தினால. இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவா, நூனம் வியாக்கரணம் கிருத்தம் சொன்னால் இல்லையா, மொத்த வியாக்கரணமும் இவர் படிச்சிருக்கார் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அவருக்கு நவ வியாக்கரண பண்டிதர்னு பெயர், ஆஞ்சநேயருக்கு திருநாமத்தில் இருக்க நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு. நவ வியாக்கரணம்னா 9 வியாக்கரணம், 9 வியாக்கரணத்தில் பெரிய பண்டிதனா. அப்போ அப்படி நல்ல வியாக்கரணம் நன்னா தெரிஞ்சவரோட பேசுறதுக்கு, அதே மாதிரி வியாக்கரண சாஸ்திரத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறவர் அனுப்பணும். லக்ஷ்மணன்கிறவர் ஆதிசேஷனுடைய அவதாரம், ஆதிசேஷன் தான் வியாக்கரண சாஸ்திரத்தில் ஏற்படுத்தினவர். ஆதிசேஷன் பதஞ்சலி மகரிஷியாக அவதாரம் பண்ணி வியாக்கரணத்தில் மகாபாஷ்யம் எழுதினார் அப்படின்னு இருக்கு. அதனால் இவரும் பெரிய வையாக்கரணர், அவரும் பெரிய வையாக்கரணர். வையாக்கரணர் வியாக்கரணம் படித்தவளுக்கு வியாக்கரணம் படித்தவளோட பேசினா தான் கௌரவம், இல்லை வெறும் நியாயசாஸ்திரம் படித்தவளோட பேசினா அவளுக்கு கௌரவமாக இருக்காது, அதனால் இவரை அனுப்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சில பேர் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டேன்.
யார் இந்த பிதாவன் சொல்லிட்டேன் இப்படி சில பேர் சொல்லுவாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ, இப்படி தான் ஒரு சாஸ்திரியமாக ஒரு அர்த்தம், அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாஸ்திரியமாக ஒரு அர்த்தம் சொல்லணும். ஆனால் இப்படி சில பேர் சொல்லுவா அப்படின்னு சொன்னவங்களும் இல்லையோ. அப்போ தேவரீர் திருவுள்ளம் என்ன கேட்டேன், இப்படி சில பேர் தானே சொல்கிறா அப்படி, அப்போ தேவரீர் திருவுள்ளம் என்ன, நீங்கள்லாம் என்ன சொல்லுவோங்கோ, வைஷ்ணவால் என்ன சொல்லுங்கோ அது சொல்லுங்கோ, அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு, உங்கள் அர்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தாத்தா சொன்னார், அப்படி இல்லை, திருவடி வந்து பேசினதை பார்த்தபோது ரொம்ப பரம பக்தர், பெருமாளுடைய அழகை அனுபவிக்கிறார். யாரு என்னன்னு தெரியாது, இன்னும் இருந்தால் கூட அந்த அழகை அனுபவித்து நீர்தானே சகல லோகத்துக்கும் ராஜாவாக இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறவ, பரம பக்தராக இருந்து பேசுகிறாரோ இல்லையோ, இந்த பக்தருக்கு அந்த பக்தரோட பேச்சுவார்த்தை நடத்தணும். எப்பவுமே பாகவதர்களும் பாகவதர்களும் பேசினாதான் நன்னாயிருக்கும், பாகவதர்களும் பெருமாளும் பேசினா கூட நல்லா இருக்காது. அதனால் பெருமாள் என்ன பண்ணாரா, இந்த பாகவதரோட பேசுறதுக்கு லக்ஷ்மணன் தான் பரம பாகவதராச்சே, அதனால் கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கிறாச்சே, அதனால் லக்ஷ்மணனை இவரையும் பேச விடலாம், இவா ரெண்டு பேரும் பேசி நாம கேட்டுன்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். பெருமாளுக்கு அதுதான் ரொம்ப ஆசை. அன்னைக்கு திருக்கோவிலூரில் மூணு பேரை நெருக்கி வச்சு அன்னைக்கு பெருமாள் தான் பேச வச்ச மாதிரி இந்த ரெண்டு பாகவதர்களை சேர்த்து விடுவோம், இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கட்டும், பேசினா அதில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்கும், நாம் அதை கேட்டுன்னு இருக்கலாம் அப்படின்னு பகவான் பார்க்கிறார், பாகவத வார்த்தையை கேட்கிறார் அப்படின்னு நாங்கள் சொல்வோம் அப்படின்ட்டார். அதுதான் அழகா, எத்தனை ரசமான விஷயம். சரி, அப்படியே அவ ரெண்டு பேரும் பேசினாளா, என்ன பேசினாள், அதில் பெருமாளுக்கு என்ன கிடைச்சிது, அப்படி என்ன விசேஷமாக என்ன பேசிட்டாள் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று பேசியிருக்கா, ராமாயணத்திலே முக்கியமான விஷயம் ஒன்று பேசியிருக்கார். லக்ஷ்மண பெருமாள் போய் திருவடி கிட்டே போய் வார்த்தை சொல்கிறார், தசரத சக்கரவர்த்தியினுடைய கதையை சொல்லி தாங்கள் காட்டுக்கு வந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு, தசரத சக்கரவர்த்திக்கு குமாரர் இவர் காட்டுக்கு வந்தார், இவரோடு கூட நானும் வரேன், அப்போ தன்னை பற்றி சொல்லணும், பெருமாளை பற்றி சொல்லிட்டார் மொத்தத்தையும், தன்னை பற்றி சொல்லச்ச அகந்தஸ்யா வரோ பிரதா குணைர்தாஸ்யம் உபாகதா அப்படிங்கிறார். நான் தஸ்யா அவரோ பிரதா, அவருடைய தம்பி, அவருடைய தம்பின்னு அவர் நினச்சின்னு இருக்கார்ன்னு அர்த்தம் இதுக்கு, அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருடைய தம்பி அப்படின்னார். ஆஞ்சநேயர் பார்த்தார், அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தம்பினா, அப்போ உம்மை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கார் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாசன், குணைர் தாசிய முப்பாகதா, அவருக்கு தாசனாக அடியேனாக நான் இருக்கேன் அப்படிங்கிற, அகந்தஸ்யா வரோ பிராதா குணைர் தாசிய முப்பாகதா அப்படின்னு லக்ஷ்மண பெருமாள் பேசினாரா. இதை பார்த்து ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுவார், எப்படி கொண்டாடுறார், நான் தாசன் இத்தனை வருஷம் கூட வந்துட்டு அடியேன் தாசன் அப்படிங்கிறதான் அவ வாயில் வரும். நல்ல பக்தர்கள் பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி அடியேன் தாசன் தான் பேசுவோம். இதை புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, லக்ஷ்மணருடைய ஸ்தானத்தில் நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நாம் என்ன பேசுவோம்னு தெளிச்சு பார்த்தா புரியும். ராமனை பற்றி மொத்தத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீர் யார் அப்படின்னா, அவருக்கு ஆளுநாள் நான் தானா, அவருக்கு ஆளுநாள் நான் தான், அங்கே ஒன்றும் கிடையாது, எல்லாம் எங்கிட்ட தான், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவோம், நான் முடிச்சு கொடுக்குறேன், அங்கே ஒன்றும் கிடையாது, இப்படி தானே சொல்லணும். அது இல்லாமல் இத்தனை வருஷமானாலும் குணைர் தாசியம் உப்பாகல, அவர் ஏதோ தம்பின்னு நினச்சிட்டு இருக்கார், நான் தாசன் தாசிய பாவத்திலே ஊறி நிற்கிறார். இதுதான் ராமானுஜர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கார், தாசிய பாவத்திலே ஊறி நில்லுங்கோங்கிறார். அடியேங்கிற வார்த்தை தவிர வேறு வார்த்தை வரக்கூடாதுங்கிற, ஒரு நூறுத்தரோடு பேசும்போது அடியேன் அப்படின்னோ தாசன் அப்படின்னோ இதுதான் வரணும், வேறு வார்த்தை வரக்கூடாது. ஆத்மாவுக்கு தாசியம் சொரூப நிரூபகம் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்கார். நான்கிறது வரக்கூடாது, இன்னும் ஆத்மாவுக்கு என்னென்னமோ தர்மங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது, தாசன்கிறது தான் வரணும், அடியன்கிறது தான் வரணும் அப்படின்னு நமக்கு என்னைக்கோ ஆயிரம் வருஷம் முன்னாடி பகவத் ராமானுஜர் நமக்கு நன்னா இன்ஜெக்ட் பண்ண விஷயம், அது செலுத்தின விஷயம் இது வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அது இன்றைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம், அடியன் தான் தாசன் தான், வெயிச்ச கூட அடியன் தான் சொல்லிடுறான், அடியனுக்கு தேவை மேலே கோபம் வருதுன்னு தான் சொல்கிறான். அதனால் அது இப்படி ஒரு முக்கியமான விஷயம், இந்த தாசிய பாவத்தில் இவர் ஊறி நிற்கிறாருங்கிறது பெருமாள் கேட்குற. அகந்தஸ்யாவரோ பிராதா குணைர்தாஸ்யம் உபாகதா, இதை சொன்னாராம், அதை ரொம்ப கொண்டாடினார். அர்த்த விசேஷம் சொல்லுவதற்கு வைஷ்ணவர்களாக இட்டு பிறக்க வேண்டும்னு சொன்னாராம். ராமாயணத்தை அனுபவிக்கணும்னா உங்களை மாதிரி இருக்கிற பெரியவா சொல்லணும், அது கேட்கணும் அப்படின்னா. ஆனால் ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே இத்தனை சூக்ஷ்மங்கள் இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம அனுபவிக்கலாம். ராஜகீய சூக்ஷ்மம் இருக்குது, சாதாரண தர்மமும் இருக்குது, வைஷ்ணவ தர்மமும் இருக்குது, பாகவத தர்மமும் இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு. ராமாயணத்தில் எந்த விஷயம் எடுத்தாலும் இப்படி தான் வரும். உடனே
சரி, அப்படியானால் பெருமாளை பற்றி சொன்னார். அந்த உங்கள் ராஜா சுக்ரீவன் இருக்கார் இல்லையோ, அந்த சுக்ரீவனோட கூட நாங்களும் சுக்ரீவனை பார்க்கலாம் தான் அரைக்குறைய கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கலாம் தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னா, உடனே திருவடி சொன்னார், எங்கள் மகாராஜர் உங்களை கட்டாயம் பார்க்கணும், உங்களை பார்த்து நிறையா விஷயம் அவர் தெரிஞ்சுக்கணும், வாங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிக்ஷு ரூபத்தை மாற்றி ஒரிஜினல் ரூபத்தை எடுத்துட்டு பெருமாளையும் ஏழை பண்ணிட்டு நேராக ரிஷிமுக பர்வதத்தில் சுக்ரீவனோடு கூட சேர்த்து வச்சார். அப்போ சபரிகிட்ட ஆகாரங்கள்லாம் பண்ணிட்டு வந்தவர், பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேணக ஹனுமத் வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதா. ஹனுமான் சொன்னான், சுக்ரீவன் சேர்ந்திருக்க, இந்த அழகான வார்த்தை பாருங்கோ, பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேனக அப்படின்ற என்ன ஆச்சரியங்கிற, ஹனுமானோட கூட பெருமாள் சேர்ந்தது கொண்டாடுற இந்த இடத்துல, ஹனுமான் பெருமாளோட சேர்ந்தாருந்தான் சொல்லணும், ஆனால் பெருமாள் ஹனுமானோட சேர்ந்தாருங்கிற, யார் யாரோட சேர்ந்தாங்கிறது பெரிய விஷயம், நான் சொல்ற விதம்னு ஒன்று கொள்ளியும், ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கூட அவர் என் கூட தான் வேலை பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கும் நான் அவர் கூட தான் வேலை பண்ணுறேங்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு. ரொம்ப பெரியவர் வேலையில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற பார்த்து அவர் என் கூட வேலை பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது, நான் அவர் கூட வேலை பண்ணுறாருன்னு தான் சொல்ல முடியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஹனுமானோட கூட பெருமாள் சேர்ந்துட்டாராம். இப்போ அதை வால்மீகி கொண்டாடுறார், இல்லைன்னா நாரதர் ராமாயணத்தில் இருக்குது, பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேனக அப்படிங்கிறார். அப்புறம் ஹனுமான் சொல்லி சுக்ரீவனோட கூட சேர்ந்தார். ஏன் அதை கொண்டாடுறார் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம், நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது எத்தனை பெரிய விஷயமோ, ஒரு மனுஷன் பிறந்து ஜென்மம் எடுத்து அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு இருக்கக்கூடிய விஷயத்திலே பெரிய விஷயம், அவனுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதோ இல்லை நல்ல குடும்பம் கிடைக்கிறதோ இல்லை நல்ல குழந்தைகள் கிடைக்கிறதோ இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வாழ்க்கையில் நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைச்சா அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி இப்போ ஒன்று கிடைச்சிருக்கான், அது பெருமாளுக்கும் பெரிய விஷயம், அது நமக்கும் பெரிய விஷயம். ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை சேர்த்து வைக்கிறதுங்கிறது பெருமாளுக்கும் பெரிய விஷயம். ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா அப்படின்னு ஆரம்பித்து ஆச்சாரிய சம்பந்தங்கிறது ஈஸியாக கிடைச்சுடாது. ஷடேதே ஆச்சாரிய பிராப்தி ஹேதமாக, ஆறு இருந்தால் தான் ஆச்சாரிய பிராப்தி வருமா, ஆச்சாரிய சம்பந்தங்கிறது ஆறு சேர்ந்திருந்தால் தான் வரும். ஈஸ்வரஸ்ய சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுக்ருதம் ததா விஷ்ணோ கடாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி சம்பாஷணம் ஷடேதானி ஆச்சாரிய பிராப்திகே தவஹா அப்படிங்கிற. எல்லாருக்கும் கிடைக்கத்தானே ஆச்சாரிய சம்பந்தம். அப்போ ஆச்சாரிய சம்பந்தம் பெருமாள் ஒரு ஜீவனுக்கு அமைச்சு வைக்கிறார் அப்படின்னா, அது பெருமாளும் அப்பா ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இவனுக்கு கிடைச்சிருத்து அப்படின்னு பெருமாளும் நிம்மதிப்படுறார், அந்த ஜீவனுக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இங்கே யார் ஜீவன் யார் ஆச்சாரியன் அப்படின்னா, அந்த ராமாயணத்தினுடைய உள்ளர்த்தம் பார்க்கணும், சுவாபதேசம் அப்படின்னு சொல்லுவான். பொதுவாக ராமாயண கதாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ராமாயணத்தின் உள்ளர்த்தம் சீதா பிராட்டி பெருமாளை விட்டு பிரிஞ்சு ராவணனுடைய கிரகத்தில் அசோகனத்தில் இருக்க அப்படிலாம் இருக்கலையோ, அப்போ தானே இப்போ ஆஞ்சநேயர் வர்றார், இத்தனை நாள் இந்த திருவடி வரலையே, இப்போ சீதா பிராட்டியை பிரிஞ்சப்புறம் தானே திருவடி வர்றார். அப்போ ஒரு ஜீவாத்மாவானவன் ஒரு பரமாத்மா விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அவளை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் தேவையாக இருக்கு, அது இல்லாத வரைக்கும் தேவையில்லை, நித்தி சூரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் தேவையில்லை, ஆனால் அது பிரிஞ்சு இருக்கும்போது அது சேர்த்து வைக்கிறதுக்கு கடகராக ஒருத்தர் தேவையாக இருக்கு, ஆச்சாரியன் தேவையாக இருக்காங்க. அப்படிங்கிற தேசிய நாடகம் ஒரு ஸ்லோகம் சாதிச்சிருக்க, சங்கல்ப சூரியோதயம் நாடகத்துல தர்போதக்ர தசேந்திரியான, நம்ம கதை தான் ராமாயணங்கிறது, வேற கதையாக நினைக்காதங்கோ, நம்ம கதை தான் அது. ராவணன் வந்து சீதா பிராட்டியை பிடிச்சு சிறையில் வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளையும் பிடிச்சு இந்த சம்சாரங்கிற சிறையில் வச்சிருக்கார். யார் அப்படின்னா, பத்து தலை ராவணன், இந்த பத்து இந்திரியங்கள் தான் பத்து தலையா, மனசு அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அதுதான் ராவணன் ராட்சசன், மனசு ராட்சசன், அவனுடைய பத்து தலை தான் அந்த மனசுக்கு சகாயமாக இருக்கக்கூடிய பத்து இந்திரியங்கள். இந்த ராட்சசன் திமிர் பிடிச்சிருக்கா இல்லையா, அந்த மாதிரி இந்த மனசும் திமிர் பிடிச்சிருக்கு, மனசுக்கு இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அது நம்ம சொல்கிறத கேட்குறதான்னா, நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியுமோ இல்லையோ, லோகத்தில் புண்ணியம் எது பாபம் எது,
நல்லது இது கெட்டது இது, எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கும் தெரியாது, மொத்த பேருக்கும் தெரியும். ஆனால் மனசு கேட்கறதோ இதம் புண்ணியம் இதம் பாவம், வியாசர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், இது புண்ணியம் இது பாபம் அப்படிங்கிறது மீன் பிடிக்கிறவனுக்கு கூட தெரியும். ஏண்டா அப்படி பாபம் பண்ணுறேன்னுவான், ஏதோ போகிற காலத்துக்கு புண்ணியத்தை தேடிக்கிறேன் அப்படின்னுவான், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா அதர்ம காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் யாரும் கற்றுத்தர வேண்டாம், இது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது சர்வலோக விதித்தமாக இருக்கும்போது சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம் அப்படிங்கிற வியாசர், சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனங்கிறது ரொம்ப சொல்பந்தான். ஏன்னா யாருக்கு தெரியாது, கடையில் கடையில் சாமான் விற்கிறவனுக்கு தெரியாதா, ஏன் சாமி அநியாயம் பண்ணுறேன் நம்மக்கிட்ட சொல்கிறான் அவன், ஏன் போய் சொல்கிறேன் ஏன் அநியாயம் பண்ணுறேன் நான் புண்ணியம் பண்ணுறேன் அப்படிங்கிற எத்தனை சொல்கிறான். அவன் எல்லாம் எல்லோரும் புண்ணிய பாவத்தை பற்றி யார் வேணும்னா தான் பேசுகிறான், எது புண்ணியம்னோ எது பாபம்னோ மொத்த பேருக்கும் தெரியும். பின்ன சாஸ்திரத்துக்கு என்ன காரியம் அப்படின்னா நமக்கு ஞாபகம் ஒருத்தர் தான் காரியம், சாஸ்திரத்தை நம்மளை ஒரு கட்டில் வைக்கணும். தெரிஞ்ச விஷயத்தை தெரிய வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை, நீ இதுக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் விதிக்கிறது, நமக்கு ஒரு பயமுறுத்தி வைக்கிறது, நீ இப்படி பண்ணியானால் இப்படி பாபங்கள்லாம் பண்ணியானால் இந்த மாதிரி தண்டனைகள்லாம் வரும் அப்படின்னு பயமுறுத்தி வைக்கிறதுக்காக இருக்கே தவிர தெரிஞ்ச விஷயம்தான். சொல்பம் சாஸ்திர பிரயோஜனம் வியாசர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த விஷயம், அது வாஸ்தவம் தானே, யாருக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் எல்லாருக்கும் தெரியும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனசுக்கு தெரியாதானா, எல்லாம் மனசு நன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் எல்லா தப்பு பண்ணுறோம், நாம் தெரியாத பண்ணிட்டோன்னு ஒன்றுமே கிடையாது, தெரிஞ்சுட்டே தான் மொத்த தப்பு பண்ணுறோம். ஏன்னா ராவணன் மாதிரி இது, ராவணன் தெரிஞ்சுட்டே தான் தப்பு பண்ணுறான், சீதா பிராட்டி கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா, நிறைய பேர் சொல்லலையா ராவணன்கிட்ட, எத்தனையோ பேர் சொல்கிறான், ஹிதத்தை எடுத்து சொல்கிறான், மால்யவான் அப்படிங்கிறவர் சொல்கிறார், மந்தோதரி சொல்கிறார், விபீஷணன் சொல்கிறார், சீதா பிராட்டியே தான் நித்தியம் சொல்லிகிட்டே இருக்க. ஆனால் சொன்னால் கூட அவன் என் ராவணன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எது சொன்னாலும் கேட்க முடியாது என்ன அப்படி, த்விதா பஜ்ஜேயம் அப்பியேமம் நன்னமே என்று கசிச்சது, நான் போய் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், ராவணன் ஒரு முடிவு எடுத்தால் முடிவு எடுத்து தான், என்ன ஆனாலும் சரி இன்னொருத்தட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு நான் போக மாட்டேன், நானாவது சரணாகதி பண்ணுறதாவது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். பண்ணது தப்புன்னு மாத்திரம் நன்னா தெரியும், அதுதான் இந்த மனசுனும் ராவணனும் ஒன்று தான், இந்த மனசு தான் ராட்சசன், இதுதான் ராவணன், அந்த ராவனுடைய பத்து தலை தான் பத்து இந்திரியம். தர்போதக்ர தசேந்திரியான நமனோ நக்தஞ்சராதிஷ்டிதே தேகேஸ்மின் பவசிந்துனா பரிகதே. அந்த சீதா பிராட்டியை பிடிச்சு கொண்டு வந்து கடல் நடுவில் ராவணன் போட்டு வச்சான் இல்லையா, அந்த மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுறது, இந்த ஆத்மாவை பிடிச்சு கொண்டு வந்து இந்த சரீரத்தில் சிறையில் போட்டு வச்சு, இதுவும் ஒரு சிறை தான், சரீரமும் ஒரு சிறை தானே, சரீரத்தொட்டு வெளில போக முடியுமா நம்மளால், கொஞ்ச நேரம் இப்படி சரீரத்தை விட்டு வெளியில் ஜாலியாக போயிட்டு வரேன்னு போவோம் யாராவது முடியுமா, என்ன ஆனாலும் சரீரத்தை மீட முடியாதே, இதில் சுகமோ துக்கமோ நாத்தமோ வாசனையோ இதுக்குள்ளே தான் இருந்தாகணும் நாம், இந்த சரீரத்தில் எத்தனை அசுச்சி இருந்தாலும் சரி எத்தனை அசுத்தம் இருந்தாலும் சரி இதில் தான் நாம் இருந்தாகணும், வெளியில் வேணால் செட்டு போட்டுக்கலாமே தவிர ஏதோ ஒன்று உள்ளே தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. சமுத்திரத்து நடுவில் லங்கையில் வச்ச மாதிரி சம்சாரங்கிற சாகரத்தில் நடுவில் ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் கட்டு போட்டு வச்சுருக்கான், இதை விட்டு நம்மளால் மீறி போக முடியாது, இதில் கட்டி போட்டு வச்சு ஜீவாத்மா உள்ளே வச்சுருக்கான் இந்த ராட்சசன் ராவணன் மனஸ் அப்படிங்கிறவன். தேகேஸ்மின் பவ சிந்துனா பரிகதே தீனாந்தயா மாஸ்திதா. பிராட்டி சீதா பிராட்டி இருக்கிற நிலையிற்குள்ளோ அந்த நிலையில் நாம் இப்போ இருக்கோம், அவர் அசோகவனத்தில் எப்படி கஷ்டப்பட்டுன்னு இருந்தாரோ அதே மாதிரி இருக்கும். அத்யத்வே ஹனுமத் சமேன குருனா பிரக்யாபிதா தஃப் புமானே. அப்போ ஹனுமான் நேர பிராட்டி சந்நிதிக்கு போய் பெருமாள் உமக்காக காத்துன்னு இருக்க, எப்போ வந்து உம்மோட சேரணும்னு துடிச்சுன்னு இருக்க, நீ கவலைப்படாதையும் சீக்கிரம் வந்து உம்மோட சேர்ந்துடுவார் அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டத்தில் பெருமாளை பிரிஞ்சு கஷ்டத்தில் இருக்கும்போது இல்லை இல்லை பெருமாள் கட்டாயம் உமக்கு வருவார்னு ஆறுதல் வார்த்தை சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி இந்த சம்சாரத்தை விட்டு நீ லங்கனம் பண்ணலாம், ஒரு கவலையும் இல்லை, பெருமாள் திருவடி சேர்த்துப்பார் ஒன்று கூட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ஆச்சாரியன் ஹனுமான் தான் ஆச்சாரியன். அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா பிரக்யாபிதார்த்தப்புமானே லங்காருத்த விதேக நாஜதனையா ஞாயேன லாலப்யதே. அப்போ இப்படி ஆச்சா ஆச்சாரியனுக்கு சொல்லிட்டாரா, ஆச்சாரியன் சமாசனம் பண்ணிட்டார், பரநியாசம் பண்ணியாச்சு, இனிமேல் என்ன பண்ணணும் கேட்டான்னா அசோகவனத்தில் சீதா பிராட்டி என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை பண்ணணும், நம்ம இனிமேல் பண்ண வேண்டியது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது.
ஹனுமான் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சீதா பிராட்டி அசோகவனத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நாள் எண்ணிட்டு இருந்தார் பெருமாள் எப்போ வந்து கூட்டுக்கு போகிற அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு பெருமாளே வந்து கூட்டுக்கட்டும், தான் ஒரு பிரவிற்த்தியும் பண்ணலை. சரி பெருமாள் வந்து வந்துட்டாருன்னா, எங்கே வந்துட்டாருன்னா, இந்த லங்கைக்கு தாண்டி சமுத்திரத்தை தாண்டி லங்கை கரைக்கு வந்துட்டார்னா உடனே தான் ஓடி போகலாம் இல்லையோ, அதெல்லாம் எதுவும் பண்ணுறதில்லை, அவரே வந்து கூட்டுவார் அப்படின்னு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, அந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கிற மொத்த ஸ்லோகம், முதல் ஸ்லோகம் ஆரம்பித்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் இந்த அர்த்தத்தில் வியாக்கியானம் பண்ணுறோம். இந்த அர்த்தம் மொத்த ஸ்லோகம் வரும் அப்படி எல்லா ஸ்லோகமும். நைஷா பசியதி ராட்சஸ்யா நேமான் புஷ்ப ஃபலத்ருமானே. சீதா பிராட்டி அசோகவனத்தில் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ராட்சசிகள் நிறையா பேர் அவரை மிரட்டின்னு இருக்கா, அவரை லட்சியமே பண்ணுறது இல்லையா? இல்லை அசோகவனத்தில் நிறையா புஷ்பங்கள் மரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக, அசோகவனங்கிறது ரொம்ப உத்தமமான இடம். அதான் அசோகவனங்கிறது ராவணனுடைய அந்தப்புறத்தில் ஒரு தோட்டம் அது. ராவனுடைய அந்தப்புறங்கிறது ரொம்ப பெருசு, ராவனுடைய அந்தப்புறங்கிறது அது ஒரு ஊர், அது அது சின்ன இடம் இல்லை, அது ரொம்ப பெரிய ஊர். அதில் பழக்கடையில் ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, தோட்டங்கிறது நம்மாத்து தோட்டம் மாதிரி இல்லை, ஒரு காடு, காடு தான் தோட்டம். அந்த காட்டையும் அவனுடைய அந்தப்புற தோட்டம், அதில் ராவணன் தவிர வேறு யாரும் வர முடியாது, புருஷன்லாம் யாரும் வர முடியாது, ஸ்திரீகள் தான் வரலாம். அதுக்கு அசோக மரம் நிறையா இருக்குது, அதனால் அதுக்கு அசோக வனம் அப்படின்னு பெயர். அது எவ்வளோ பெருசுன்னா, அது ஒரு நதி போடுதுன்னா பாருங்கள், இவ்வளோ பெருசு ஒரு நதி அந்த அந்த வனத்து வழியாக போடுதான். அங்கே சீதா பிராட்டி அந்த நதிக்கு போகிற வழக்கம் அப்படின்னு இருக்குது. ஒரு நதி இருக்குது, நிறையா மரங்கள் இருக்குது, அந்த மரத்திலெல்லாம் வந்து ஸ்வர்ணத்தினாலேயே அந்த மரத்தை வேஞ்சி வச்சிருக்கோம், சுற்றி அந்த மோடையெல்லாம் இருக்குது மரத்தை சுற்றி, அதெல்லாம் ஸ்வர்ணம் போட்டிருக்கான். சீரீஸ் பல்பு லைட்டு போடுற மொழியும் அந்த மாதிரி ரத்னத்தை பொதிச்சிருக்கான் எல்லா இடத்துலையும், ரொம்ப உத்தமமான இடம். அதில் நிறையா பூக்களும் மரங்களும் அப்படியே பூத்து குலுங்குறது, அதை பார்த்தாலே எல்லாருக்கும் பரம சந்தோஷம் வருமா, சந்தோஷம் தவிர வேறு எதுவும் வராது. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு இடம், நல்ல காற்று, நல்ல நதி, நிறைய மரங்கள், ஆனந்தமாக பட்சிகள், எல்லாத்தோடையும் பத்திரமாக சந்தோஷமாக இருக்கலாம். அந்த இடத்துல சீதா பிராட்டி இருந்தால்தான் அவருக்கு மனசு மாறும், துக்கங்கள்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கான். துக்கம் மாறி நம்மளோட சேருவார் அப்படின்னு அப்படி வச்சுருக்கான் அந்த இடத்துல. அப்போ அந்த புஷ்பம் பழம் அந்த விருட்சங்கள் அதெல்லாம் பார்த்தாலே மனசு மாதிரி ஆனந்தமாக இருக்க தோணுமா, ஆனால் சீதா பிராட்டி அதை பார்க்கலையா. நைஷா பசதி ராட்சசியா நேமான் புஷ்ப ஃபலத்ருமான் ஏகஸ்தஹயானூனம் ராமமேவானு பசியதி. ஒரே ஹிருதயத்தில் ஒரே சிந்தை தான், ராமா ராமா ராமான்னு ராவணியே தான் நினச்சின்னு இருக்காள். அப்போ இவ ராட்சசிகளும் பார்க்கல, அதையும் பார்க்கல. நான் அழகாக வியாக்கியானம் என்ன பண்ணுறது சொல்லியும், சுகஹேத்துக்களையும் லட்சியம் பண்ணலை, துக்கஹேத்துக்களையும் லட்சியம், சுகம் வந்தாலும் லட்சியம் இல்லை, துக்கம் வந்தாலும் லட்சியம் இல்லை. ஏதோ ராட்சசியாக இருந்தால் என்ன, பழமாக என்ன இருந்தால், பூவாக இருந்தால் என்ன, ஒன்றே ஒன்று தான் பெருமாள் மட்டும்தான். சுகங்களெல்லாம் சுகமில்லை, துக்கங்களெல்லாம் துக்கமில்லை, பகவான் ஒருத்தர் மாத்திரம்தான் எனக்கு, அவரோடு பிரிஞ்சிருக்கிறது துக்கம், அவரோடு சேர்ந்து இருந்தால் அது சுகம், இது தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மனோபாவத்தில் பிராட்டி இருக்கிறவள். அதுதான் நாம் இருக்கணும், அதுதான் லங்காருத்த விதேகராஜதனையான் நியாயம் அப்படின்ற நியாயம். அது அந்த நியாயன லாலப்பியதே, அந்த நியாயத்தினாலே இந்த ஜீவாத்மா இருக்கணும், யார் சரணாகதி பண்ணவன். இதே மாதிரி நிறையா இருக்குது. சமீபம் ராஜசிம்மஸ்ய, சீதா பிராட்டி என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவர் சரீரம்தான் இருக்கே தவிர மனோரதம்னு ஒரு தேர் ஒன்று இருக்கான், மனசுன்னு ஒரு தேர், அந்த மனோரதம் தேரை பூட்டின்னு ராமன் கிட்ட போயிட்டே இருக்காரான் அடிக்கடி. அப்போ மனோரதைகி அடிக்கடி போயிட்டு இருக்காருண்ணா. அதே மாதிரி நம்மளும் ஆசைப்படணும் அப்படின்னா, என்ன ஆசைப்படணும் அப்படின்னா, மனோரதம் என்ன இருக்கும் கேட்டால், பெருமாள் திருவடிக்கு எப்போ போக போகிறோம், இல்லை திவ்ய தேசத்துக்கு எப்போ போய் சேவிக்க போகிறோம், கைங்கரியங்கள்லாம் எப்படி போய் பண்ண போகிறோம் அப்படின்னு மனோரதங்கள்னாலே இதுதான் இருக்கணுமே தவிர வேறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி சீதா பிராட்டி எப்படி இப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் சரணாகதி பண்ணான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஒரு நியாயம், அதை காமிக்கிறதுக்காக தான் இது மொத்தம் நடக்குது. அப்போது ஒரு ஜீவாத்மாவுக்கு சரணாகதி பண்ணி ஆச்சாரிய சம்பந்தம் வந்து சரணாகதி பண்ணுறதுங்கிறது எத்தனை பெரிய விஷயம். அப்போ கடைசியில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இத்தனை நடந்ததுக்கும் காரணம் இந்த ஆச்சாரியின் சம்பந்தம் தான். அப்படியே எப்படியோ இருந்தேன், எப்படி எப்படி இல்லாமோ இருந்தேன், ஆச்சாரிய சம்பந்தம் கிடச்சிது, எனக்கு உத்தமமான ஒரு வாழ்வு கிடச்சிருக்குன்னு கொண்டாடுவானோ இல்லையோ, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை தான் இப்போது சங்கத்தோ வானரேனகா அப்படிங்கிறது. இதுதான் ஹனுமத் சமாகம், அதான் ஹனுமத் ஜெயந்திக்கு அழகாக வந்துருப்பாரு. இது ஹனுமத் சமாகமும் ஹனுமத் ஜெயந்தியில் அழகாக கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஹனுமத் சமாகம்ங்கிறது அத்தனை பெரிய விஷயம், ஆச்சாரிய சம்பந்தங்கிறது அத்தனை பெரிய விஷயம். அதனால தான் இங்கிருந்து மோட்சத்துக்கு போனப்புறம் கூட இப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, ஆச்சாரியனை தேடி போவானா, பெருமாளை கூட தேட மாட்டான்,
அங்கே அத்த பரத்ரஜாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் அப்படின்னு ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தான்னு போட்டார். இல்லையா பத்திரிகை போட்டார் ஒருத்தர், ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு பத்திரிகை வந்தது. இந்த பத்திரிகையை கையில் எடுத்துனான் ஒருத்தன், நேராக ஆச்சாரியன்கிட்ட போனான். எனக்கு ஆச்சாரியன் இப்போ ஜீவிச்சிருக்கார், இவர் தான் ஆச்சாரியன் திருவடிகளை அடைஞ்சிட்டார். ஆனால் அவருடைய ஆச்சாரியன் இங்கே இருக்கார் இப்போ. அதனால் ஆச்சாரியன் திருவடிகள்கிட்ட இந்த பத்திரிகை எடுத்துகிட்டு போய் அவர் வந்து சேர்ந்தாரா அப்படின்னு கேட்டார். யார் அப்படின்னு கேட்டார். இவர் தான் இன்னார் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்னு போட்டிருக்கு. இவர் வந்து சேர்ந்துருக்கணும்னா அவர் கண்ணாபுரம் பையன் அடைஞ்சா மூளை இருக்கா, அவர் தான் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சாரா, நானும் அடைஞ்சிட்டேன் இப்படி எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்தாரா கேட்குறேன். இல்லை போட்டிருக்கேன் நாம் ஒரு பெரிய ரெண்டு ஸ்லோகம் போட்டிருக்கேன், ரெண்டு ஸ்லோகம் போட்டு கீழே ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தால் திருவுள்ள மறியவன் போட்டிருக்கு. அப்போ அதான் நான் திருவுள்ள மறிஞ்சின்னு வந்திருக்கேன் இப்போ. என்ன ஏன் இப்படி போடுறா அப்படின்னா பைத்தியமே உட்கார அர்த்தம் சொல்கிறேன். ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமோ இல்லையோ, இங்கிருந்து சீவை குண்ட லோகம் போகிறானோ இல்லையோ, போகிறவன் சாட்சாத் எம்பெருமானுடைய சேவையை சேவிக்கிறான் இல்லையோ, அதை கூட சேவிக்க மாட்டானான். எம்பெருமான் பரம ஆனந்தம், சீவை குண்டங்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு ஸ்தலம். இவன் இந்த சரீரத்தை எல்லாம் விட்டுட்டு திவ்யமான தேகத்தை எடுத்துட்டு கர்ம சம்பந்தம் எல்லாத்தையும் விடுபட்டுட்டு ஒரு அவத பாப்மா விஜரகா விமிருத்தியு விசோகா விஜிகச்சான ஆத்மஸ்வரூபத்தில் சந்தோஷத்தோடு கூட பரம ஆனந்தத்தோடு கூட இருக்கிறவன் முதல்ல சீவை குண்ட லோகம் போன உடனே என்ன நினைப்பானா, நான் எத்தனை நீச்சனாக இருந்தேன் பூலோகத்தில், கர்ம வசப்பட்டு மகா பாபிஷ்டனாக இருந்தேன், எனக்கு இப்படி ஒரு நல்வாழ்வு கிடைச்சதுக்கு காரணம் எங்கள் ஆச்சாரியன் தானே, அப்போ நான் ஆச்சாரியனை தான் முதல்ல சேவிப்பேன், அப்புறம்தான் பெருமானை சேவிப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியனை சேவிக்கணும்னு ஆச்சாரியன் எங்கே இருக்க அப்படின்னு பார்ப்பானான். அவன் ஆச்சாரியன் தான் முதல்ல செய்வேன், அவரை தான் முதல்ல சேவிக்கணும், பெருமாள் சேவிக்கிறது இருக்கட்டும், அவரால் தானே இது கிடைச்சிருக்கு அப்படின்னு ஆச்சாரியன் தான் பரமப்பிராபியமாக இவன் நினைத்திருப்பான் அந்த இடத்துல அப்படின்னு அதுக்கு அர்த்தமே தவிர இவர் அங்கே இருக்கார் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அவன் அத்தனை கிருத்தஜதையோடு கொடுக்குறான், இவனுக்கு அந்த ஒரு வாழ்வு கிடைச்சதுக்கு இவர் தானே காரணம். குரத்தாழ்வான் எழுந்தாரே ராமானுஜருடைய சிஷ்யர், பகவத் ராமானுஜரோட நிறையா வருஷம் பெரியவன், ஆனால் கூட சிஷ்ய லட்சணம் மொத்தமும் அவருக்கு உண்டான். ஆழ்வான்கிறவர் பகவத் ராமானுஜரோட புத்திசாலின்னு சொல்லுவான், ரொம்ப மகா புத்திசாலிகள், எதுவானாலும் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் அவர் சிவாஷம் அப்படின்னு சொல்லுவான். சீபாஷ எழுதுறதுக்கு ஓலையை பார்க்கறதுக்கு இவரையும் அழிச்சின்னு போனார், நீயும் கொஞ்சம் பாரும் அப்படின்னு சொல்லி அவரையும் அழிச்சின்னு போனார். அவரையும் துணையாக வச்சுட்டு தான் சீபாஷியம் பகவத் ராமானுஜர் சாதித்தார். அவர் சொன்ன அர்த்தங்களை தான் இவரும் ஒத்துப்பார். மொத்தமே வயசுலேயும் பெரியவர், ஞானத்திலையும் பெரியவர், அவர் பெருமையை சொல்லியே முடியாது, நான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் அப்படிங்கிறார் அமுதனார் சொல்கிறார். அதுக்கு முன் பாசுரத்தில் என்ன சொன்னார், நான் முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்தினவே அப்படிங்கிறார். நான் இப்போ ராமானுஜருடைய கீர்த்தியை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னார். அதுக்கு அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டானா, ராமானுஜருடைய கீர்த்தியை கூட நான் சொல்ல போகிறேன் வாயால் சொல்லலாம், ஆனால் ஆழ்வானுடைய கீர்த்தியை சொல்லவே முடியாதுன்றார். ஆழ்வானுக்கு ஒரே ஒரு பாட்டு தான், திருவரங்கத்த முதனாருக்கு சாட்சாத் ஆச்சாரியன் கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரியன் தான் ராமானுஜர். அப்போ திருவரங்கத்த முதனார் சொல்கிறார் ராமானுஜர் பற்றி 108 பாட்டு பாடலாம், அது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஆழ்வானை பற்றி பாடி முடியுமான்னா, மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் அப்படிங்கிறார். வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படிங்கிறார். இவருக்கு 108 பாடலாம், அது 108 அடங்காது, 108 1008 1008 அடங்காது, இது கூரத்தாழ்வானுடைய பெருமையாம். அப்படி கொண்டாடுறார் அப்படிப்பட்ட ஆச்சாரியன். முன்னாடி பரமபதிக்கிறார் பகவத் ராமானுஜருக்கு முன்னாடி அவர் பரமபதத்துக்கு போகிறார். அவர் அந்திம காலத்தில் சயனத்தில் இருந்தாராம், படுத்துட்டு இருந்தாராம். இப்போ பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் ராமானுஜருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே பக்கத்தில் வந்தா அவருக்கு என்ன பண்ணலாம், மெதுவாக அவர்கிட்ட வார்த்தை சொல்லியிருந்தா அவருக்கு சரியாக வார்த்தை வரலை, வாயால் பேச முடியலை. அப்போது நம்ம பகவத் ராமானுஜர் மெதுவாக வந்து ஆழ்வான் பக்கத்தில் வந்து அப்படி தடவி கொடுத்தார். எல்லாரும் இந்த ஆச்சாரியன், ஆச்சாரியன்னா இவரை போல ஆச்சாரியன் கிடையாது, சிஷ்யன்னா அவரை போல சிஷ்யன் கிடையாது, அவர் ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்துருக்கா, அவரோ பரமபதத்துக்கு போன காத்துட்ருக்கார், என்ன நடக்க போகிறதோ அப்படின்னா, ஆழ்வானுக்கு வாயை திறந்து இன்னும் அங்கே வாயை திறந்து பேச முடியல, நாக்கு ஒட்டிக்கிறது, நாக்கில் ஈரம் இருந்தால் தானே, ஈரம் இல்லை நாக்கு ஒட்டிக்கிறது ஒன்றும் பேச முடியல. அப்போது பகவத் ராமானுஜர் குனிஞ்சு அவருடைய காதில் துவய மந்திரத்தை உபதேசம், துவய மந்திரத்தை சொல்ல உபதேசம் இல்லை, சீமன் நாராயணன்னு ஆரம்பித்து துவய மந்திரத்தை சொன்னாராம். உடனே பக்கத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஆங்கிற உடனே என்ன பாக்கியம் என்ன பாக்கியம், ஆச்சாரியன் வந்து பக்கத்தில் வந்து இவர் பரமபதத்துக்கு போச்ச காதில் வந்து துவய மந்திரத்தை சொல்கிறாருன்னா
இவர் சாட்சாத்தா மோட்சத்துக்கு தான் போகிறார், வேற எங்க போகிறார். இவருடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அந்திம காலத்தில் ஆச்சாரியர் வர்றாருன்னா இது எத்தனை பெரிய பாக்கியம்! இதோ கொடுத்து வச்சுருக்கோம், ஆச்சாரியன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரா? எங்கேயாவது நல்ல வார்த்தைகள் ஏதாவது சொல்கிறாரா? கடைசி காலத்தில் ஒன்றும் வைத்தியரை கூப்பிடு அப்படிங்கிறா, இல்லை வாத்தியாரை கூப்பிடுங்கிறா, ரெண்டு பேர் தான் கூப்பிடுங்க தவிர ஆச்சாரியனை கூப்பிடுன்னு யார் சொல்கிறா? வேறு ரெண்டு பேரில் வைத்தியர் கூப்பிடணும், வைத்தியர் கைவிட்டார்னா வாத்தியாரை கூப்பிடணும், இதுதான் இருக்குது. ஆனால் ஆச்சாரியர் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு, வந்து துவய மந்திரத்தை வேற சொல்கிறாரு, இவர் கொடுத்து வச்சது இவருக்கு எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு. இவர் சாட்சாத் மோட்சம் தான், உடனே ராமானுஜர் கிட்ட அங்கேயே ஒருத்தர் அடியனுக்கும் இந்த மாதிரி அப்படிங்கிற, நான் வேணா ஆற்றுல போய் படுத்துக்கிறேன், அடியனுக்கும் இந்த மாதிரினா. ராமானுஜர் சொன்னார், நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலை, சாஸ்திரத்தை சரியாக புரிஞ்சிக்கலை. அந்திம காலத்தில் கடைசியில் அவருக்காதில் நாராயண நாமத்தை சொன்னால் தான் அவருக்கு மோட்சம்னு நினச்சிட்டு இருக்கோம், அப்படிலாம் கிடையாது. சரணாகதி பண்ணவனுக்கு மோட்சம் அவனே போகிறான், பெருமாள் கூட்டுக்கு போகிறார், சரணாகதி பண்ணியே சொல்லியும் அப்புறம் பெருமாள் கூட்டுக்கு போகிறார், அப்புறம் கடைசியில் காதலை சொல்கிறது என்ன, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அவன் தானாக எது செய்வாஸ்மின் சவ்யம் குர்வந்தி எது சென்ன அப்படின்னு உபநிஷத்து எடுத்து சொல்கிறது. நீ அந்திம காலத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய கர்ண மந்திரமோ இன்னும் என்னென்ன ஜபங்களோ இன்னும் பின்னாடி செய்ய வேண்டியது என்னவோ முன்னாடி செய்ய வேண்டியதோ அது செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவன் மோட்சத்துக்கு போகிறது என்னமோ உறுதினு இருக்கு. ஏன்னா பகவத் உபாசனம் பண்ணவன், இல்லாட்டா பகவான் கிட்ட சரணாகதி பண்ணவன், அவன் பிள்ளை சரியாக பண்ணலைங்கிறதுக்காக அவன் மோட்சத்துக்கு போக மாட்டாங்கிறது கிடையாது. நீ பண்ணையானா உனக்கு நல்லது, பிள்ளை பண்ணானா பிள்ளைக்கு நல்லது. நீ பண்ணலையோ நீ பண்ணையோ பண்ணலையோ எதுவானாலும் சரி, பகவானை நம்பி சரணாகதி பண்ணால் அவன் மோட்சத்துக்கு போகிறதுல எந்த குறவும் கிடையாதுன்னு அடித்து சொல்லியிருது உபநிஷத்து. அதனால் அவர் கட்டாயம் போகிற அதில் ஒன்றும் குறவில்லை. நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமோ இல்லையோ, ராமானுஜர் சொன்னார், இவர் நாக்கு வளர்ந்து போயிருக்கோ இல்லையோ, அப்போ துவய மந்திரத்தை சொன்னால் இவருக்கு கல்கண்டு வச்ச மாதிரியாம் நாக்கில், உடனே நாக்கில் எச்சல் உருவம். அந்த நாராயண நாமத்தை கேட்ட உடனே இவருக்கு கண்ட சர்க்கரை இட்டார் போலே அப்படிங்கிறார். வாயில் கண்ட சர்க்கரை சர்க்கரை வச்ச மாதிரி இவர் காதில் நாமத்தை சொன்னால் இவர் வாயில் அப்படின்னு அப்புறம் தான் ஆழ்வானை பார்க்குறா, அவன் நாக்கில் எச்சல் உருவம் பார்த்தான்னா உழந்து போயிருந்த நாக்கில் இந்த நாராயண நாமத்தை கேட்ட உடனே நீர் சுரக்கிறதான் அவருக்கு. அப்போ தான் ஆழ்வான் அவன் ராமானுஜர் சொன்ன வார்த்தை எனக்கு தெரியும், அழகா தேசியம் தான் இந்த ரெக்கார்டு பண்ணியிருக்காரு, ஆழ்வான் பிரகிருதியை அறியீர்களோ, ஆழ்வானை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரா, ஆழ்வான் பிரகிருதியை அறியீர்களோ, துவயமந்திரம் இவருக்கு கண்ட சர்க்கரையை இட்ட மாத்திரம் ஒன்றோ அப்படிங்கிற, ஆழ்வானை பற்றி உங்களுக்கு தெரியாதா, துவய மந்திரத்தை கேட்ட உடனேயே அவர் நாட்கள் சுரக்காதா அப்படின்னு ஆழ்வான் சுபாவத்தை வச்சிருந்து பகவத் ராமானுஜர் அருளை செய்ததா வார்த்தை. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு பிரகிருதி, உத்தமமான ஒரு சிஷ்யன் குரத்தாழ்வான். அப்போ அவர் வாயால் மெதுவாக நாக்கு பேச வந்துட்டு இருக்கும். இப்போ தான் பகவத் ராமானுஜர் கேட்டார், இது நியாயமா? நீர் இங்கிருந்து மோட்சத்துக்கு போறீரோ இல்லையோ, மோட்சத்துக்கு போனால் ஆச்சாரிய திருவடிகளை அடையணும், அதுதானே மோட்சத்துக்கு போகணும். அத்த பரத்திர ஜாபி நித்தியம் எதிய சரணம் சரணம் மதியம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு ஆளவந்தார். சொல்ற நாதமணிகளை பற்றி சொல்லச்ச, சீவைகுண்ட லோகம் போனால் கூட எனக்கு நாதமணிகள் திருவடியில் தான் சரணம் அப்படிங்கிறார். நானும் இங்கே இருக்கேன், நீ சீவைகுண்ட லோகம் போய் என்ன கைங்கரியம், யாருக்கு என்ன கைங்கரியம் பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்போது ஆழ்வானுடைய பிரகிருதி இதுதான், ஆழ்வானுடைய சுபாவம் இதுதான். அழகாக ஒரு பதில் சொல்கிறார், சரி அப்படியானா ஆச்சாரியனே சொல்கிறார், எனக்கும் இங்கே தான் இருக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லாமல் இல்லையோ, என்னமோ அப்படின்னு சொல்லாமல் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடியன் கைங்கரியம் பண்ணணும், தேவரின் சீவிகுண்டம் எழுந்தருளும் போது பூர்ண கும்பம் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற. முன்னாடியே போய் பூர்ண கும்பம் எடுத்துகிட்டு எதிர்கொண்டு அழைக்கணுமோ இல்லையோ, அங்கே நிறைய பேர் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் அப்படின்னு சொல்லலையோ, நீரணி கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே, மாதவன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வேதங்கள் வாயவர் வேள்வியில் மடுத்தலும் கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர்கள் சொல்றல்யோ. அவ மாதவன் தமர் எமருங்கிறாளா, அவளா மாதவனுடைய தாசர்கள் யார் வந்திருக்காளோ அவளா எங்களுக்கு சுவாமிகள் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுறாளா. மாதவன் தாசர்கள்னு சொல்லி சீவிகுண்டத்துக்கு வரவாள், தங்களுடைய சுவாமிகளாக வச்சு கீழ் விழுந்து சேவிச்சு கூப்பிட்றாளாம், அங்கே இருக்கிறவாள்லாம் எமதிடம் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்றாளாம். அந்த மாதிரி பூர்ண கும்பம் வச்சு தேவரீரை எதிர்கொண்டு அழைக்கணும்னு எனக்கு ஆசை. எல்லா சிஷ்யர்களும் பின்னாடி போனால் இதை செய்கிறதுக்கு ஒரு சிஷ்யம் போட முடியும், அதனால் உங்கள் சிஷ்யர்கள்லாம் பின்னாடி வரட்டும், நான் இந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி போகிறேன் அப்படின்னு ஆழ்வான் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவான். இதை சொல்லி சாக்கு வச்சுன்னு இங்கே இருக்கிறது கூட அவர் ஆசைப்படலை. கைங்கரியம் பரம உத்தேசமான இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்ன, சபரி பாட்டி 10 வருஷம் காத்துட்டு இருந்த மாதிரி நான் 20 வருஷம் காத்துட்டுருக்கேன் சீவிங்க லோகத்தில், நீர் எப்போ வருகிறோ வரும், நான் பூர்ண கும்பம் வச்சுன்னு உங்கள் எதிர்கொண்டு அழைக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் நல்ல செய்த வார்த்தையா. இந்த மாதிரி
ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஆச்சாரிய சம்பந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. எத்தனை ஸ்ரேயஸ் வந்தாலும் ஆச்சாரிய சம்பந்தத்தை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் கிடையாது அப்படின்னு ஆச்சு. அதனால்தான் ஹனுமத் சம்பந்தத்தை கொண்டாடுறான். அதனால்தான் சுந்தரகாண்டத்தை கொண்டாடுறதுக்கு காரணமே இதுதான். சுந்தரகாண்டம் மொத்தமும் ஆச்சாரிய பிரபாவம். அதுக்கு ராமாயணம் மற்றதெல்லாம் ராமாயணம் பெருமாள் பிரபாவம், இது ஹனுமானுடைய பிரபாவம். சுந்தரகாண்டம் ஹனுமான் என்ன பண்ணாருங்கிறதானே, ஹனுமான் எப்படி காரியத்தை சாதிக்கிறேங்கிறதானே, ஒரு ஆச்சாரியம் ஒரு ஜீவாத்மாவை தந்தசப்படுத்தி எப்படி காரியத்தை சாதிச்சுக்கிறான் தானே இங்கே பெரிய விஷயம் இங்கே. அதனால் சுந்தரகாண்டம் ரொம்ப சிரேஷ்டம். ஒரு ஜீவனுக்கு நல்லதை கொடுக்கறதை பற்றி சொல்கிறது சுந்தரகாண்டம். அதனால் சுந்தரகாண்டம் ரொம்ப சிரேஷ்டம். இன்னும் பல விஷயங்கள் சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு தனி பெருமை. அது எனக்கு ஹனும ஜெயந்தியில் நமக்கு வந்திருக்குங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வந்து ஹத் சங்கதோ வானரேணக, ஆஞ்சநேயரோடு கூட சேர்ந்துட்டார் அப்படின்னு கொண்டாங்க. ஹனுமத்வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதா சுக்ரீவாய் ஹனுமத்வச்சனாச்சைவ சுக்ரீவேண சமாகதா, ஹனுமான் சொல்லி சுக்ரீவனோட சேர்த்து வச்சார். ஈதிசா புத்தி சம்பன்னாக ஜிதக்ரோதாக, இப்படிப்பட்டவர்களை தான் பார்க்கணும், எங்கள் ராஜா பார்க்கணும் அப்படின்னு சுக்ரீவனோட சேர்த்து வச்சார். இவா பரஸ்பரம் கை கோத்துண்டாலாம், ஷேக்கன் பண்ணிடா இருக்கு ராமாயணத்தில். அந்த காலத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவாள் முதல்ல ஷேக்கன் பண்ணிமா போடுறது, இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் கூட. ஆனால் ராமாயணத்தில் இருக்கு, பாணிகி பிரசாரித்தா அப்படின்னா உடனே அக்னியை மூட்டினான். அக்னி சாட்சியாக விவாகம் பண்ணிக்கிற மாதிரி அக்னி சாட்சியாக பெருமாளும் சுக்ரீவனுமாக கை கோர்த்துண்டு பரஸ்பரம் சகாவாக ஆனார்கள். அயோஜயத் ச தர்மாத்மா அப்படிங்கிறார் காளிதாச அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். இவா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சாரு ஆஞ்சநேயர், அது ரொம்ப சுலபமாக எடுத்தது. ஏன் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேருக்கும் ஒரே துக்கம், சமதுக்கம் ரெண்டு பேருக்கும். இவருக்கும் ராஜ்யம் போயிடுது பாரியே இல்லை, அவருக்கும் ராஜ்யம் போயிடுது பாரியே இல்லை. அப்புறம் என்ன சமதுக்கமாக இருக்கிறதா, ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப சுலபம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்னமோ ஆற்றுல ட்ரெயினில் ரெண்டு பேர் போயிட்டே இருந்தா, என்னமோ நீங்கள் எந்த ஊர்னா நீங்கள் எந்த ஊர்னா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தான் எதிரும் புதுமாக. இன்னும் என்னமோ தெரியல, பையன்லாம் இந்த காலத்தில் எங்கே ஒழுங்காக படிக்கிறதுனா, அதுக்கெல்லாம் என்னமோ பண்ணிட்டு இருக்கு, இப்படி சின்ன விளையாடிகிட்டே இருக்குது, இதுங்களை படிக்க வைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது அப்படின்னா, உடனே அவர் சொன்னார் ஆமாம் அதையே கேட்குறவங்க எங்காத்துலேயும் இதே கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதையை சொன்னார். அப்போ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவார். இவர் சொன்னால் எங்கள் அத்தனை பையன்லாம் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறது ஆறாம் கிளாஸ் ஃபெயில் அப்படின்னா, ஏ என் பையன் டென்த்தில் ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டோம், உடனே அவர் பேசாமல் தருவோம். அதுக்கப்புறம் வாகை பேச்சே வராது, ஒன்றும் ஒன்றும் பேச மாட்டேன். சம துக்கமாக இருந்தால் தான் பேச்சு வருமே தவிர, இல்லட்டா பேச்சு வராது, சரி போ அவர் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவான். இதெல்லாம் ஒரு சமயம் என்ன வச்சு கேட்டானா, ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தான் இதே மாதிரி தான். அது வந்து எங்கள் பையன் இப்படி தான் இப்படியே இருந்துகிட்டே இருந்தான் ஆற்றுல. போன வாரம் தான் காணவே காணும், எங்கன்னா நான் தேடிகிட்டே இருக்கேன் பையனை காணும். ஒரு வாரமாக நான் தேராத இடம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் புகார்லாம் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது இவன் ஏற்கனவே தருதலை, இவன் எங்கே ஓடிட்டானோ தெரியலையே அப்படின்னார். உடனே அவர் சொன்னார் அந்த மாதிரி தான் நானும் எங்கத்தில் பொண்ணு இருக்கா, நானும் ஒரு வாரமாக தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா வாங்கோ சம்பந்தின்னு அந்த மாதிரி சமதுக்க சுகதுக்கங்கள் சமமாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி அயோத்தைய அதான் அந்த இது சொல்கிறார். இங்கேயே இங்கேயே சுக்ரீவனும் அதான் சொல்கிறார், நம்ம ரெண்டு பேருக்கும் ராஜ்யமும் இல்லை பாரியும் இல்லை, அதனால் நாம் ரெண்டு பேரும் சமானமாக இருந்துட்டுருக்கோம், கவலைப்படாது. பெருமாள் சொன்னார் எனக்கு கொஞ்சம் சீதா பிராட்டி எங்கே இருக்காங்கிறத தேடணும், தேடி கொடுக்குறியான்னு அவர் சுக்ரீவன் சொல்கிறார். எனக்கு ஒரு நீர் உபகாரம் பண்ணும் மித்திரன்னு இருக்கேன், எனக்கு ஒரு உபகாரம் பண்ணும் மாதிரி வாலி பாடுபடுத்தின்னு இருக்கான், வாலியை கொன்று எனக்கு உபகாரம் பண்ணணும்னா பெருமாள் சிரித்தார். ஏன்னா மித்திர லட்சணம், உபகாரம் பண்ணுறது தான் மித்திர லட்சணம், அபகாரம் அரி லட்சணம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஏதாவது உபகாரம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நிற்கும், இல்லாட்டா வெறுமா ரொம்ப வேண்டியவர் வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்காது. நல்ல உத்தமமான ஃப்ரெண்டு அப்படின்னா இதை பண்ணிகிட்டே இருக்கும், இவனு ஏதாவது பண்ணிட்டுருப்பேன், பரஸ்பரம் ஏதாவது உபகாரம் பண்ணிகிட்டே இருந்தால் அது மித்திர லட்சணம் அப்படின்னு பெயர். ஏன்னா ரொம்ப வேண்டியவர் வேண்டியவர்னு சொல்லிட்டு இருந்தேன், என்ன வேண்டியவர் சொல்லிடணும் மொழி ஒருத்தர் சொன்னார் இதே மாதிரி தான். இதோ அவர் இருக்கார், எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் ரொம்ப வேண்டியவர், எல்லாரோடும் நன்னா பழகுவார், ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி அறிமுகப்படுத்தி வைக்கிறார், எல்லாரோடையும் நன்னா பழகுவார். ஒரு நிமிஷம் பேசினா போகிறோம், ஒரு க்ஷணக்காலம் பேச ஆரம்பித்தா போதும், உடனே ரொம்ப நாள் பழகினா மாதிரி பழக ஆரம்பிச்சுருவார் அப்படின்னார். இன்னும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா, உங்களை சந்தோஷத்து உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், கிளாட் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுத்தேன். உடனே அவரும் கேட்குறேன் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு கை கொடுத்து ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்களேன் கடனா அப்படின்னு இருக்கார். ஒரு 2 நிமிஷம் வேணா அவ்வளோ இதுவாக பழகினார்.
பெருமாள் சிரிச்சிட அதனால் என்ன, உனக்கு வேண்டிய காரியத்தை நான் செஞ்சு கொடுக்குறேன், வாலியை ஒழிக்கிறோம் அவ்வளோதானே. ஆனால் வாலியோடு கூட என்ன பகை, ஏன் சொந்த அண்ணாவை போய் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரங்களே, அதை இவர் பார்த்ததில்லை. என்ன வாலிகாரம் மொத்தத்தையும் எடுத்ததில்லை. சுக்ரீவாய தத் சர்வம் சம்சத்ராமோ மகாபலஹ ஆதிதஸ்தத்யதா விருத்தம் சீதாயாச்சாபி சுக்ரீவஸ்சாபி தத் சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹ. பரஸ்பரம் கதையை பேசிக்கிறாளா, சுக்ரீவனும் வாலி கதையெல்லாம் மொத்தத்தையும் எடுத்து சொல்கிறார். முன்னாடி ஒரு சமயம் இந்த மாதிரி துந்துபின்னு ஒருத்தன் இருந்தான், அவனோட யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு துந்துபி வந்து வாலியை யுத்தத்துக்கு கூப்பிட்றான், யுத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ளே போனான் சுக்ரீவன். என்கிட்ட வந்து வாலி வந்து நான் யுத்தம் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனான். போனவன் ஒரு மாதம் ஆச்சு, திரும்பி வரலை. சுக்ரீவனுக்கு பயம் வந்துடுத்து, என்னடா திரும்பி வரலையே என்ன ஆச்சோ அப்படிங்கிறதுக்காக குகை வாசலில் போய் உள்ளே போய் என்ன ஆச்சு நாமளும் போய் பார்க்கலாமான்னு பார்த்தா உள்ளே பயங்கரமான சப்தங்கள்லாம் கேட்டுது, ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இந்த துந்துபிங்கிற ராட்சசன் அசுரன் ஒருத்தன், அவனுடைய சப்தங்கள்லாம் கேட்டுது, துந்துபி இல்லை மாயாவி, அவனுடைய சப்தங்கள்லாம் கேட்டுது. இதை பார்த்தோன்னே இவனுக்கு பயம் வந்துடுத்து, ஒருவேளை அண்ணா இருக்காரோ இல்லையோ தெரியலையேங்கிறதுக்காக நிறையா வானரங்கள் எல்லாம் கூட்டுண்டு அதனுடைய துவாரத்தை மூடிட்டான், அவன் வராமல் இருக்கணும், திரும்பி வரக்கூடாது இல்லையோ. ராட்சசன் திரும்பி வந்துட்டான்னா கஷ்டம், அசுரன் திரும்பி வந்தால் கஷ்டம். அதனால் அண்ணா மூடிட்டு ராஜ்யத்தை இவனே எடுத்துட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அவள் ராஜ்யத்தில் ஒரு தர்மம் என்ன கேட்டால் அதுபடி வாலியனுடைய மனைவியும் எடுத்துட்டோம், தாரான்னு பெயர். அவள் ராஜ்யத்தில் அப்படி ஒரு தர்மம் போல இருக்கு, தாரையும் எடுத்துட்டான். எடுத்து ராஜ்ய பரிபாலனை பண்ணா வாலி என்ன பண்ணா, வந்து கதவை தட்டுற மாதிரி தட்டி சுக்ரீவா சுக்ரீவானா ஒன்றும் பதிலே இல்லை. கோபம் வந்து அவனுக்கு மகாபலமும் ஓங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உதச்சுண்டு வெளியில் வந்து சுக்ரீவனை பார்த்து விரட்ட ஆரம்பித்தான். நாலா பக்கம் ஓடு ஓடும் உலகம் முழுக்க சுத்த ஓட ஓட விரட்டி 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 கடைசியில் இந்த ரிஷிமுக பருவத்தில் வந்து நிற்கிறான். இங்கே வாலி வர முடியாது, இங்கே வர முடியாதுக்கு காரணம் அவனுடைய சாபம். துந்துபின்னு ஒருத்தன், அவனோட ஒரு எரும மாடு, அவனோட அவன் வந்து இமயமலையோட சண்டை போட்டானோ, இமயமலைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நான்லாம் உன்னோட சண்டை போடுறதுக்கு லாயக்கு இல்லை, வாலியோட போய் சண்டை போடு அப்படின்னா. உடனே அந்த துந்துபி வாலிகிட்ட வந்தான், ராத்திரி வேளையில் வந்தான், வாலி வாலியும் கத்தினான், வாலி வரைச்ச கூடவே தாரையும் வந்தான். உடனே ஓஹோ நான் ஏதோ சமயமில்லாத சமயத்தில் கூட்டம் கூட இருக்கு, நீ போய் படுத்துக்கோ, நாளைக்கு கார்த்தால் நீ உண்மையான ஆம்பளையாக இருந்தா நாளைக்கு அத்தால சண்டைக்கு வா, இப்போ பொண்டாட்டியோட போ அப்படின்னு விட்டான். வாலிக்கு இதை காட்டிலும் பெரிய அவமானம் இல்லை, இந்த தாரையை பார்த்து முறைச்சான். உடனே அவள் உள்ளுக்குள்ளே போயிட்டான், என்னடா படவா இங்கே வந்து நீ எங்கிட்டே சவால் விடுறியா, வா இப்போ சண்டைக்கு நான் ஆரம்பிச்சிட்டான். அவள் வாலியோட பெரிய சண்டை போட்டுச்சு, அந்த துந்துவியை சுற்றி அவன் உடம்ப கண்ணாப்பண்ணான்னு சுற்றி தூக்கி அடித்தான். அது ஒரு ஆசிரமத்தில் ஒரு ரிஷி, அவர் ஆசிரமத்தில் போய் விழுந்தது, அவர் கோபிச்சுட்டார். ஏன்னா ரொம்ப பெருசாக ஒரு மலையினுடைய சிகரம் மாதிரி பெருசாக, அந்த மாதிரி பெருசாக போய் விழுந்தது. அவர் இந்த வாலியோ அவனை சேர்ந்தவர்களோ இங்கே வந்தால் தலை சுக்கு தூராயிடும் ஒரு சாபத்தோடு கொடுத்துட்டேன். இந்த கதை சுருக்கமாக சொல்லணும், இதை பெருசாக இருக்குது ராமாயணத்தில் மாதிரி சொல்லி முடித்தான். அதனால் அந்த இடத்துல நான் இங்கே உட்காந்துருக்கேன் பத்திரமா சௌக்கியமாக, இதை விட்டு கீழே இறங்கினா வாலி என்னை உதச்சுடுவான், அதனால் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன்னு பெருமாள் திருவடியை பிடிச்சி ஓனு கதிரை என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்கோ, என் நிலைமை இப்படி ஆகிடுத்து பாருங்கோ, கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தா நான் தான் ராஜான்னு உட்காந்துருந்தேன், இன்றைக்கி என்னென்னா இந்த மலையை விட்டு கீழே இறங்க முடியாது, இறங்கினா உத பின்னி விடுவான் அவன், இப்படி போய் இந்த நிலைமை ஆயிடுத்து, இது நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னா கவலையப்படாத அப்படின்னு பிரதிஜாத்தம் சராமேன பிரதிஜை பண்ணி கொடுத்தேன், நான் உனக்கு வாலியை கொண்டு உனக்கு ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி கொடுப்பேன், நீ எப்போ சரணாகிதி பண்ணிட்டியோ அப்போ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு விட்டேன். ரக்ஷணனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம், என்னடா பெருமாள் போய் இவர் காலெல்லாம் போய் விழுந்துருக்கேன், எனக்கு காரியத்தை பண்ணி கொடுக்குன்னு இவங்கிட்ட போய் கேட்குறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ள கஷ்டம். எதுவானாலும் லக்ஷ்மணனை சாதிச்சு முடிப்பார். நான் லோகநாதா புறாம்பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி ஏடதத்வா ச வித்தானி பிராப்யஜான் உத்தமம் யசஹ. நம்ம அண்ணாகதி இப்படி ஆயிடுத்தேன், குரங்கு பின்னாடி போயின்னு இருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் சொல்லிட்டு இருக்க, சரி பரவாயில்ல என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னுட்டேன். சரின்னு சொல்லிட்டார். சரி அப்படியானா வாழியை கொள்றதுக்கு போகலாம் அப்படின்னா அங்கிருந்து இறங்கி அழிச்சின்னு போகிறான். ரிஷ்யமுகத்துலேருந்து இறங்கி கிஷ்கிந்தைக்கு போனான். கிஷ்கிந்தைங்கிறது ஒரு குகை, கிஷ்கிந்தைங்கிறது ஒரு டவுன் அது, அது ஒரு குகைக்குள்ளே இருக்கிற ஒரு டவுன் அது. ரிஷிமுகங்கிறது டவுனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், மால்யவான ஒரு பர்வதம், அதுக்கு அது பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு சிகரம் ஒன்று, அதுக்கு தான் ரிஷிமுகம் அப்படின்னு பெயர். கிஷ்கிந்தைங்கிறது இந்த டவுனுக்குள்ளே அது குகைக்குள்ளே இருக்க ஒரு குகை சின்னதாக இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா பெரிய டவுன், அதுதான் கிஷ்கிந்தைன்னு பெயர். அந்த குகை வாசலில் கிஷ்கிந்தை வாசலில் போய்
சுக்ரீவன் ராமனையும் அழிச்சின்னு போய் நீ மறைஞ்சு நின்று அவனை அடிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு ஆகிடுது முதல்லையே. சரி அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு விட்டார். உடனே இங்கேருந்து வெளியில் போயிருந்து சத்தம் போட்டான் சுக்ரீவா, வாலி தைரியம் இருந்தால் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டான். வாலி கச்சத்தை இருக்க கட்டின்னு நேரம் வந்து சுக்ரீவனோட கூட ஒரு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இந்த சுக்ரீவன் என்ன பண்ணுறான், எப்படி பின்பக்கம் பார்க்குறான், எப்போது அஸ்திரம் ஏதாவது வருமா வருமானே. வாலியை பார்த்தோன்னா யுத்தம் பண்ணணும், சில பேர் வாலி பார்த்து யுத்தம் பண்ணால் பின்பக்கமே பார்த்துட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, அப்போ நிறையா கொடுத்தான் வாலி, எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க மொத்தத்தையும். பெருமாள் பேசாமல் இருந்துட்டார். அப்படி 5 நிமிஷம் அடித்ததில் உடம்பு தொஞ்சு போய் அங்கேருந்து மெதுவாக அப்படியே நடந்து வந்து பெருமாள் ஓய்ஞ்சின்னு இருக்காரோ வடத்து பின்னாடி வாலி போயிட்டான். உள்ள மரத்தும் பின்னாடி வந்து ராமன் கிட்ட கை கூப்பி, நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி அடிவாக்கி வைக்கிறேன், நான் மாட்டுக்கு தானே மலையில் உட்காந்துருந்தேன், என்னை கூட்டு வந்து கையை பிடிச்சி நான் உன்ன இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கூட்டுன்னு வந்து இப்படி அடி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு இந்த சங்கல்பம் அப்படின்னா. பெருமாள் சொன்னார், தப்பாக நினச்சிக்கக்கூடாது சுக்ரீவா, எனக்கு தெரியாதா நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்களா, எனக்கு அஸ்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்னு தெரியல, நான் பாட்டை ஏடா கூட ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம், வாளிக்கு பதிலாக உண்மையிலே விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ கஷ்டம், ரெண்டு பேரும் அசப்பில் ஒரே மாதிரி இருக்குங்க, அப்போ யார் வாலி யார் சுக்ரீவன் நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அதுதான் எனக்கு தெரியல, அதனால தான் நான் பேசாமல் இருந்துட்டேன், நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னா. ஓ அப்படியா, இப்போ 100 வாட்டி சண்டைக்கு போனோமா அப்படிங்கிற, நீ கவலைப்படாத, நான் மறுபடியும் சண்டைக்கு போனாதான் இப்படி தானே ஆப்போகிறது, நீ ஒன்று வேணா பண்ணிக்குமே, யார் அடி வாங்குறானோ அவன் சுக்ரீவன், எங்கள் ஊரில் கேட்டு பாரு அப்படிங்கிற, இதெல்லாம் என்ன சாதாரண அடிங்க, யார் அடி வாங்குறானோ அவன் சுக்ரீவன், யார் அடி கொடுக்குறானோ அவன் வாலி அப்படின்னு வேணா வச்சுக்குமே அப்படின்னா. பெருமாள் சொன்னார், இல்லை ஏதோ கொஞ்சம் அடி வாங்கிட்டேன், ஆனால் எங்கிட்ட சரணாகதி பண்ணோம் அடி வாங்கக்கூடாது, இப்போ ஏதோ ஆயிடுத்து, வேண்டாம் ஒரு காரியம் பண்ணுறேன், ஒரு அடையாளம் உனக்காக பண்ணுறேன், உனக்கு ஒரு மாலையை கொடுக்குறேன், அந்த மாலையை போட்டுக்கோ, இந்த காட்டிலே புஷ்பத்தை எடுத்து பறித்து ஒரு சின்னதாக ஒரு சரம் ஒன்று கோர்த்து லக்ஷ்மணன் கையில் கொடுத்து லக்ஷ்மணா சுக்ரீவனுக்கு இந்த மாலையை போடு அப்படின்னு. சுக்ரீவன் தலையை குனிஞ்சான், லக்ஷ்மண பெருமாள் மாலையை போட்டார். இப்போ போ அப்படின்னா, ஏன் லக்ஷ்மணனை கூட்டு மாலையை போட சொன்னார் அப்படின்னா, இந்த சுக்ரீவன் முதல்லேருந்து ஆரம்பித்து பெருமாளோட பேசுகிறானே தவிர லக்ஷ்மணனோட பேசுகிறதே கிடையாது. உன்னை சொன்ன மாதிரி எனக்கு இவரோட தான் பிச்சு, உன்னோட எனக்கு பிச்சு, நீ யார் கூட வந்த பிஏ தானே, பிஏவோட கூட நான் எதுக்கு பேசணும், உன்னோட அனுமார் பேசுவார், நான் பெருமாளோட நான் பேசிக்கிறேன், நீ என்னுடைய பிஏ இருக்கார் அனுமார், அவரோட கூட நீ பேசிக்க, லக்ஷ்மணன் லட்சியமே பண்ணுறது கிடையாது. ஒரு சமயம் மலையில் இப்படி பேசுறதுக்கு உட்காரும் போது சுக்ரீவன் என்ன பண்ண, ஒரு ஆசனம் ஒன்று அவர் உட்கார்ற இடம், சுக்ரீவன் இருக்கிற இடம், சுக்ரீவன் அந்த இடத்துல உட்காந்துட்டு பெருமாளுக்கு ஒரு பெரிய மரக்கிளை ஒன்று, அந்த கிளையை எடுத்து உடைச்சி மரக்கிளையை அழகாக போட்டு இந்த இடத்துல உட்காரும் பேசலாம் அப்படியே பெருமாளை ஏழை பண்ணிட்டார். அந்த இடத்துல இவர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கா, பக்கத்தில் லக்ஷ்மணன் நின்றுருக்கா. ஏன் லக்ஷ்மணனுக்கு ஒரு ஆசனத்தை கொடுக்கலாம் முடியும், இங்கே நீர் உட்காரும் அப்படின்னு சொல்லலாம் முடியும், அது சொன்னியா பெருமாளுக்கு அது மனசில் ரொம்ப கஷ்டம், ஒரு பாகவதனை மதிக்க தெரியல அப்படி ஒருத்தன் நிற்கிறான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு பெருமாள் பார்த்தேன், பெருமாளையே ஆசிரியச்சவனாக இருந்தால் கூட பாகவதனை மதிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெருமாளுக்கு அது ரெண்டாம் பட்சம், ரெண்டாம் பட்சம் இல்லை, அவர் முகம் கொடுக்க மாட்டார் ஒரு நாளும், அவர் என்ன கொடுப்பார்னா இதுதான் கொடுப்பார், அடி தான் கொடுப்பார். பாகவதனை மதிக்க தெரியலைன்னா அவருக்கு ரொம்ப பெருமாளுக்கு சரிப்படாது. இல்லை அழகாக சொல்கிறார், ஒரு ஒரு பெரியவரை பார்க்க போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆற்றுல பெரியவரை பார்க்க போகணும் அப்படின்னா, அவாத்து வாசலில் ஒரு குழந்தை ஒன்று இருந்தது, இன்னும் இந்த போகிறவன் என்ன பண்ணால் முதல்ல அந்த குழந்தைய பார்த்து அந்த குழந்தை வழியை மறிச்சுன்றது, இவருக்கு உள்ளே வழி விட முடியாது போ அப்படின்ட்டு விளையாட்டுக்காக, டே கொஞ்சம் வழி விடுறான், நான் போனேன் உங்கள் அப்பாவை பார்க்க போனோம், உங்கள் அப்பா உள்ளே இருக்காரு அப்படின்னு, அப்பா அதெல்லாம் பார்க்க முடியாது, இப்போ அதெல்லாம் வழி விட முடியாது அப்படின்ட்டு அந்த குழந்தைய போட்டு முதுகில் ஒன்று கொடுத்தான், வழி விட்டு கொடுறியா இல்லையா, அப்படி கையை பிடிச்சி அப்படி தள்ளிவிட்டு முதல் ஒன்று கொடுத்துட்டு உள்ளே போய் அவரை போய் பார்க்கணும் பண்ணால் குழந்தை அழுதுகிட்டே போச்சு, ஏண்டா அழறேன்னு கேட்டார் அப்பா, இவர் தான் அடிச்சுட்டார் அப்படின்ட்டு. உடனே அவர் வந்தார், புத்தி இருக்கா உனக்கு, இல்லை நான் வந்த விஷயம், வந்த விஷயமாவது போன விஷயமாவது முதல்ல வெளில போட்டுட்டார், பாய் திறந்து பேசாத வெளில போ அப்படின்ட்டார். அதுதான் பெருமாள் கிட்டையும், பெருமாளை சேவிக்க போகும்போது வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாகவதர்களை முன்னிட்டுண்டு போனால் தான் காரியம் நடக்கும். இவாளோட எந்த சண்டை போட முடியும், மொத்த சண்டையும் போட்டுட்டு அப்புறம் நான் அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நாளும் அந்த கைங்கரியத்தை பெருமாள் ஏற்றுக்க மாட்டாராம்.
அது மாதிரி லக்ஷ்மணனை அவமரியாதை பண்ணது பெருமாளுக்கே பொறுக்கலை. அதனால் இந்த சுக்ரீவனை லக்ஷ்மணன் கிட்ட தலைவணங்க வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். இப்போ என்ன சின்ன உதவ வாங்கினான்னா, இங்கே வந்து சுக்ரீவன் கையில் மாலையை கொடுத்து போடு அப்படின்னா அடியேங்கிறான் சுக்ரீவன் தலையை குனிஞ்சிட்டு. இப்போ லக்ஷ்மணன் கிட்ட தலை வணங்கிட்டானா, அப்போ அதை போட சொல்லிட்டான். இதனுடைய தொடர்ச்சி இன்னொன்று ஒன்று பின்னாடி வரப்போகுது. அப்போ லக்ஷ்மணன் நன்னா கௌரவிக்கிற கையை கூப்பி சுக்ரீவன் சரணாகதி பண்ணுற கிட்ட ஒன்று வரப்போகுது. அந்த அளவு பெருமாள் பண்ணி வச்சிருவார் அப்படின்னு ஒரு ரகசியம் இந்த இடத்துல இருக்கு. கஜபுஷ்ப மாலையை அப்படி சாத்தி சுக்ரீவனை அனுப்பிச்ச, இப்போ நல்லா இருக்கு பா, உனக்கு சுக்ரீவன் பெயர் வச்சாலும் இல்லையோ, நல்ல கழுத்துன்னு, அது இப்போ தான் இருக்குது, நல்ல அழகாக மாலையெல்லாம் போட்டு நல்ல கழுத்தாக இருக்குது, இப்போ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்ட. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் கூப்பிட்றான் சுக்ரீவன், வாலி தைரியம் இருந்தால் வெளியில் வா அப்படின்னா, மறுபடியும் கச்சத்தை கட்டின்னு வாலி கிளம்பும் போது வாலியினுடைய பத்னி தாரா கொஞ்சம் நில்லுங்கோன்னுட்டான். செத்த நாளை முன்னாடி வந்து பயங்கர அடி வாங்கிட்டு போயிருக்கான், அவர் திரும்பி வராருன்னா அதில் ஏதோ ரகசியம் இருக்கு. இப்போ தானே கொடுத்த அடிக்கு இன்னும் நாலு நாள் வரக்கூடாது அவன், ஆனால் திரும்பி வர்றாரு இப்போ. அப்போ அதில் ஏதோ ரகசியம் இருக்கு. அதெல்லாம் ஒரு ரகசியம் கிடையாது, இவாட்டுக்கு பேசாமல் இரு, இதெல்லாம் எங்கள் தம்பிக்கு அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியாது, அதனால் பேசாமல் இரு அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், யாரோ ரெண்டு பேர் வந்திருக்காளாம் ராமலக்ஷ்மணு, அவள் வந்து ரிஷிமுகத்தில் சுக்ரீவனை போய் பார்த்தா அப்படியெல்லாம் நியூஸ் எல்லாம் வருது, அதனால் நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, இன்றைக்கு ஒன்றும் சண்டையெல்லாம் போட வேண்டாம், நாளைக்கு போய் அந்த ராமலக்ஷ்மணனை போய் பார்த்து அவளோட கூட கொஞ்சம் சக்கியம் வச்சுக்கோங்க, இக்ஷ்வாக்கு வம்சத்தில் வந்தவர்கள் அவள்கிட்ட என்னன்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறான். இன்னும் எழுதி வேலை இல்லாத காரியத்தில் நினைக்கிற அவன் போனால் அவன் அவனோட போனால் அவனோட பேசின்னு இருக்கான், நமக்கு என்ன அதை பற்றி, இப்போ கூப்பிட்றானு கூப்பிடும்போது சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியாது, போய் ரெண்டு தட்டு தட்டுன்னு வந்தால் தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னா கை நீட்டி தடுத்துட்டான் தாரா. சொல்லு, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ராமலக்ஷ்மணாங்கிறது யாரோ வீதியோட போறவா இப்படியே போறவா, அவ வந்தா என்ன போனா என்ன யாரோட பேசினா என்ன அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நிவாச விருக்ஷசாதூனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சிரயஸ்தைவ யசசஸ்தைக பாஜனம். சாதுக்குளுடைய நிவாச விருக்ஷம் பெருமாள் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறான். ராமன்கிற பெருமாள் அப்படிங்கிறது தாரைக்கு தெரிஞ்சிருக்கு, சுமித்திரைக்கு தெரியும், தாரைக்கு தெரியும், மந்தோதரிக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, ஜனங்களில் ரிஷிகளுக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், சபரிக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், நாட்டில் இருக்கிறவாளுக்கு சுமித்திரைக்கு தெரியும். அன்றைக்கி சுமித்திரை எத்தனை சொல்லி அனுப்புகிறான், சுமித்திரை தான் கௌசல்யக்கு ஆஸ்வாசனம் பண்ணுறான், கௌசல்யா அடரா என் பிள்ளை காட்டுக்கு போகிறானே சுமித்திரை சொல்கிறான், எதுக்காக காட்டுக்குவான், தப்பு பண்ணிட்டா காட்டுக்கு போகிறான், தர்மத்துக்காக தானே காட்டுக்கு போகிறேன், தர்மத்தின் பெயரை சொல்லி காட்டுக்கு போகிறேன், நீ பெருமையாக சொல்ல வேண்டியிருக்கும், நீ பெருமையாக என் பையன் தர்மத்துக்காக எங்கள் அப்பா பெயரை சொல்லி காட்டுக்கு போகிறான்னு பெருமையாக சொல்லிட்டு போவேன் இப்படி சொல்ல, எத்தனை பேர் பெருமையாக சொல்கிறான் எங்கள் பையன் வெளிநாட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இவாளே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு. அப்போது நீ தைரியம் பெருமைப்பட வேண்டிய விஷயமாச்சேன்னா, அப்படியும் அந்த கௌசல்யக்கு புரியலை, நான் யார் இது என் பையன் இப்படி சொல்லியேனா, சூரியஸ்யாபி பவேத் சூர்யா அக்னேகே அக்னி அப்படிங்கிற சுமித்திரை சொல்கிறான், வெறும் சூரிய வம்சத்தில் வந்திருக்கான்னு நினைக்காத, சூரியனுக்கெல்லாம் சூரியன் இவன் ஸ்ரீராமன் அப்படின்னு சுமித்திரை எடுத்து சொல்கிறார், இன்றைக்கி தாரை எடுத்து சொல்கிறார், நாளைக்கு மந்தோதரி எடுத்து சொல்கிறார். ஆனால் மூணு பேருமே பெண்கள் தான். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன கேட்டால், மூணு பேருமே கடைசியில் கணவனை இழக்கிறான், சுமித்திரைக்கும் கணவன் இல்லை, தாரைக்கும் இல்லை, மந்தோதரிக்கும் இல்லை, கணவனை இழந்தப்புறமும் அவள் அந்த பெருமாளை அப்படி கொண்டாடுற, மூணு பேரும் சுமித்திரையும் கொண்டாடுறார், அவரும் கொண்டாடுற, மந்தோதரியும் கொண்டாடுறார். கணவன் இருக்கார் கணவன் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், பகவான் இருக்கும்போது பகவான் தான் நமக்கு பதி, முதல் பதி பகவான் தான், யாராக இருந்தாலும் பர்த்தா இருக்காரே அப்படின்னா அழகாக சொல்கிறார், இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் பர்த்தா அப்படி தானே, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் குழந்தை, இந்த பந்துத்துவம் பந்து இருக்கோல்லையோ, பந்துக்களெல்லாம் சரீர பந்து தானே, இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் பர்த்தா அப்படிங்கிறது தானே இருக்க முடியும், இந்த சரீரத்துக்கு அந்த சரீரம் குழந்தை அப்படின்னு தானே இருக்க முடியும். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த பரமாத்மா பர்த்தா, அவர் தான் பதி, அவர் தான் அப்படி தானே இருக்க முடியும். அதனால் சரீரத்தை தாண்டி ஆத்மாவை பார்க்குறவாளான் அப்படின்னால, ஆத்ம தர்மம் தெரிஞ்சவளான் அப்படின்னால, இந்த ஆத்ம தர்மம் தெரிஞ்சவாளுக்கு பெருமாள் தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பர்த்தா அப்படிங்கிறது. இதுதான் கோபிகாஸ்திரிகளுடைய ரகசியம். கோபிகாஸ்திரிகள்லாம் பர்த்தாக்களையெல்லாம் விட்டுட்டு பகவான் கண்ணன் யமுனா நதிக்கரையில் அன்றைக்கி வேணுகானம் பண்ணும்போது மொத்தத்தையும் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு ஓடி ஓடி வந்தார் அப்படின்னா, கிருஷ்ணன் அவளை பார்த்து கேட்குறான், ஏன் இப்படி ஓடி வருங்கோ, குடும்பத்தை விட்டுட்டு ஓய் ஓடி வருங்கோ,
நீங்கள்லாம் குடும்பத்துக்கு போங்கோ, அங்கே போய் நிறைய சுசுறுஷையெல்லாம் பண்ணுங்கோ, குடும்ப தர்மங்களை சொல்லுங்கோ அப்படின்னா, ஓன கதி துண்டி சம்சம், கண்ணா நீ போய் இப்படி பேசலாமா? ஏன்னா எல்லா பந்துக்களையும் தாண்டி எல்லாத்தையும் விட்டுவிட்டு தானே உங்ககிட்ட வந்திருக்கோம். நீ தானே எங்களுக்கு ஆத்ம பந்து அப்படிங்கிற, அவள்லாம் சரீர பந்து தானே, நீ ஆத்ம பந்துவாச்சே அப்படின்னு பேசுகிறான். அந்த மாதிரி இவா மூணு பேருக்கும் சரீர பந்து அப்படிதான் இருக்கக்கூடிய பர்த்தா வியோகம் வந்தால் கூட இவாளுக்கு பெரிய விஷயம் இல்லை. மனசுக்குள்ள ஆத்ம பந்துவான பகவானை வரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த சரீர வியோகம் வந்தாலுமே பெரிய விஷயம் இல்லை. தன் சரீரம் வியோகம் வந்தாலும் பெரிய விஷயம் இல்லைன்னும் போது வேற யாராவது வியோகம் வந்தால் அது என்ன பெரிய விஷயம்? இன்னும் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறத அவள் காமிக்கிறாங்க. அப்படி இல்லாமல் சரீர பாந்தவியத்தை பெருசாக நினச்சிட்டு இருந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் அல்லவளப்பட்டு இருக்க வேண்டியதுதான் யாராக இருந்தாலுமே அப்படின்னார். அப்போ அதே மாதிரி தார சொல்ற ஸ்லோகம் இருக்கும் இல்லையோ, நிவாச விருட்ச சாதுனாம், பெருமாள் வந்து சாதுக்களுடைய நிவாச விருட்சமா, சாதுக்கள்லாம் இருக்கு. எப்படி ஆனால் இந்த வழிபோக்கன் ஒருத்தன் நன்னா வெயில் அப்படியே நடந்து போயிட்டு அந்த காலத்துல நடந்து தானே போவான், வெயில நடந்து போறோம், ரொம்ப தூரம் வெயில போனப்புறம் அழகா ஒரு ஆலமரம் வந்ததுன்னா, ஆஹா ஆலமரம் எனக்கு கிடைச்சிருக்கு, அது அடியில போய் தங்குவானோ. அந்த மாதிரி சம்சாரத்துல தாபத்துல துக்கத்துல குடும்ப துக்கத்திலையும் இன்னும் பல துக்கத்திலையும் இருந்துட்டே இருக்கிறவனுக்கு நிவாச விருட்சம் எது அப்படின்னு கேட்டானா, இங்க பெருமாள் சன்னதி தான். அப்படியே கொஞ்சம் கோயிலுக்கு வரானோ இல்லையோ, அப்ப ஆத்துல எத்தனையோ குடும்ப கஷ்டம் இருக்கு, எத்தனையோ பைசா பிரச்சனைகள்லாம் இருக்கு, எத்தனையோ குழந்தைகள் படிக்கிறது படிக்கல இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, பக்கத்தாத்து பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆபீஸ்ல போனா பிரச்சனைகள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது கூட நடுவுல ஒரு திடீர்னு வந்து ஒரு பத்து நிமிஷம் பெருமாள் சன்னதிக்கு வந்து ஒரு கைங்கறி ஒண்ணு பண்ணோன்னா, அப்போ அந்த வெயில்ல நடக்கிறவனுக்கு மரத்து நிழல் கிடைக்கிற மாதிரி இங்க பெருமாள் திருவடி கிடைக்கிறதா. நிவாச விருட்ச சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி, அப்ப சாதுக்களுக்கெல்லாம் நிவாச விருட்சம் நீங்க போக வேண்டாமா, வாலியை பார்த்து சொல்றான், அப்ப நீங்க போக வேண்டாமா, அழகா ஒரு விருட்சம் இருக்குன்னு போது வாசுதேவ தருச்சாயா சா கிமர்த்தம் நசேவியதேங்கிற, ஏன் அங்க போய் நீங்க இழைப்பார மாட்டேங்கிறோங்கோ, ஏன் அப்படி வெயிலே போயிட்டு இருக்கணுமா, ஏன் அந்த இடத்துல பறவைகள்லாம் இப்படி காத்தாலையெல்லாம் இறை தேட ஓடி 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 அப்படிலாம் போயிருந்தான், கடைசியில் அந்த மரத்தில் வந்து தங்குற மாதிரி எங்கே அங்கே எத்திசையும் இழந்தோடி இழைத்து விழ வேண்டிய இடம் இதுதானே அப்படிங்க. அது மாத்திரம் இல்லை, ஆபன்னானா ஆபத்தில் இருக்கான்னு ஒருத்தர் வச்சுக்கோங்க, பரமாபத்தில் ரொம்ப ஆபத்தில் மாட்டுண்டு நிற்கிறவனுக்கு நாராயணன் தவிர வேறு கதி கிடையாது. அப்போ தார சொல்கிற பெரிய ஆபத்தில் மாட்டின்றவனுக்கு கதியாக இருக்கக்கூடியவன் ராமன் அப்படின்னா, சுக்ரீவன் அவரை ஆசிரியச்சிருக்காங்கிறத சொல்கிறான், சுக்ரீவன் தானே இப்போ ஆபத்தில் இருக்கான், சுக்ரீவன் அவரை ஆசிரியச்சிருக்கான், அப்போ பரமகதியாக சுக்ரீவனுக்கு இருக்கக்கூடியவன் ஆபத்தில் இருக்கிறவன் ஒருத்தன் வச்சுப்போம், ஆபத்தே இல்லாதவன் ஒருத்தன் அப்படின்னு வச்சுப்போம், பெருமாள் இவனை தான் எடுப்பார் அவன், ஹா ராம் நாராயணா அப்படின்னா அவனை எடுப்பார், இவன் வாயில் நாராயணாங்கிறது கூட வராது, ஏன்னா எனக்கு என்ன நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படி அவன் சொல்லிட்டு இருப்பான். கஷ்டம் வர்றவனுக்கு தானே பெருமாள் நினைவு வரும், அந்த துக்கத்தில் அந்த கஷ்டத்தில் வேற கதி எதுவுமே தெரியாமல் ஸ்ரீ நாராயணான்னு ஒருத்தன் கத்தினா பெருமாள் ஓடி வந்து அவனை தம்பக்கும் கூட்டுருவேன். இவன் இருந்தால் கூட அப்படி இருக்கு, அவன் ஒன்றும் லட்சியம் பண்ண மாட்டான், என்னன்னா என்னெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியில் நிற்பன் விண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அன்று அருணையேந்த கண்ணரா அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆதி மூலமே ஆணை கத்தின போது பெருமாள் கருட வாகனத்தில் வேகமாக ஓடி வர்றாராம், அப்போ நிறைய ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம், அவர் 10,000 வருஷ காலம் தபஸ் பண்ணுறார், இவர் 12,000 வருஷ காலம் தபஸ் பண்ணுறார், இவர் 8,000 வருஷ காலம் தபஸ் பண்ணுறார். இந்த மகிழ்ச்சிகள்லாம் என்ன நினைக்கிறார், 1,000 வருஷமா 8,000 வருஷமா தபஸ் பண்ணுறேனே, எனக்கு சேவை கொடுக்கறதுக்கு தான் பெருமாள் சாட்சாத்காரத்துக்கு வராரோ அப்படின்னு நினைக்கிறார், இல்லை இல்லை 10,000 வருஷ காலம் பண்ணுறாரு எனக்கு சேவை கொடுக்கறதுக்கு தான் பெருமாள் வராரோ அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அவாடையெல்லாம் தாண்டிண்டு பெருமாள் ஓடி வந்துட்டார். அப்போ என்னெல்லாம் ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்ப நேரம் வந்து இந்த யானை ஆதி மூலமே கத்தி தோல்வியோ இங்கே வந்து பெருமாள் வந்து நின்றார்னா, அப்போ பார்க்குறா என்னடா அது, நாம் எத்தனை வருஷ காலம் தபஸ் பண்ணோம், நம்மளையும் தாண்டி ஒரு யானைக்கு போய் வந்து நிற்கிறார், புத்தி கட்ட யானை ஒன்று ஒரு மிருகம் ஒன்று அதுக்கு போய் வந்து நிற்கிறாருன்னா, ஆனைக்கன்று அருளை இந்த கண்ணரா உன்னையன்றோ கலைகனா கருளு மாறி. அப்போ பெருமாள் என்ன சொல்கிறாராம், நீங்களாம் தபஸ் பண்ணுங்கோ, 12,000 வருஷம் என்ன, இன்னும் ஒரு 5,000 வருஷம் காலம் தபஸ் பண்ணுங்கோ, உங்களுக்கு தபஸ் பண்ண முடியும் இல்லையோ, உங்களுக்கு அந்த சக்தி இருக்கோ, தபஸ் பண்ணுங்கோ. ஆனால் அது பாவம், ஆதி மூலமே கத்துறது தவிர வேறு ஒன்றுமே தெரியாது, அதுக்கு என்ன தபஸ் பண்ண தெரியுமா, ஒன்றும் தெரியாது. அது எப்போ என்ன நினச்சி ஆதி மூலமே கத்தித்தோ நான் ஓடி போய் முதல்ல அதை தான் கூப்பிடுவேன் அப்படின்னா, அதுதான் பெருமாள் அர்த்தா நாம் சம்சிரயஸ்தே, இவன் ஆபத்தில் இருக்கிறவன் கூட்டா உடனே ஓடி வரக்கூடியவன், மற்ற பேருக்கெல்லாம் இதுவாக தான் வருவான். வாலிகிட்ட எடுத்து சொல்கிறார், சுக்ரீவன் ஆசிரியச்சுட்டான் பெருமாள், அவனை தான் பரிகிரகம் பண்ணுவார், உன்னை நீ திரும்பி கூட பார்க்கலன்னா உன்னையும் அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார்,
யசசைகபாஜனம் இப்படிலாம் பண்ணால் அது அவனுடைய எசஸ். திருமாலுடைய குணம் தானே, எப்படிப்பட்ட உத்தமமான குணம். ஆழ்வார் பாடுறாரு, இப்படி தபஸ் பண்ணவர்கள்லாம் இருக்கட்டும், நீ யானைக்காக ஓடி போனேயேப்பா, உன்னை என்றோ கலைகனா கருமான, உன்னைத்தானே நான் நினைப்பேன். கலைகன் அப்படின்னா பிராயச்சித்தன் அர்த்தம். அப்போ என்னுடைய பாபத்தை போக்குறதுக்கு நான் உன்னை தவிர வேற யாரும் நினைப்பேன், எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது உன்னை தவிர வேற யாரை நினைப்பேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி ரீதியில் இதனால் இப்படி ஒரு தர்மம் பெருமாள் வச்சுட்டு இருக்கிறபடினால அவருக்கு எஸ்எஸ். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மகிழ்ச்சிகள் எல்லாரும் கொண்டாடுறா. இத வாலிக்கு பெருமாள் வந்து அனுகிரகம் பண்ணாமல் சுக்ரீவனுக்கு அனுகிரகம் பண்ணாங்கிறத மொத்த பேரும் கொண்டாடுவான். அது பெருமாளுடைய கீர்த்தி, அது அவனுடைய உத்தமமான குணம். அது நீ போய் பெருமாளை போய் சேவி, சேவிச்சு அடியேன்னு சொல்லி சரணாகதி பின்னு, அப்போ பெருமாள் உன்னை கூட்டுப்பேன். அது விஷயம் வேற. பெருமாளுக்கு எனக்கும் என்ன, ஒன்றும் இல்லையா, நான் பாட்டுக்கு இங்கே இருக்கேன், அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறார், எனக்கும் அவருக்கு என்ன அப்படின்னா அப்போது உன்னை உபேட்சை பண்ணிடுவார். அப்போ உனக்கு எதிரி ஒருத்தன் போய் சரணாகதி பண்ணார்னா, அப்போ அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணார்னா, அப்போ உனக்கு நாசம் வரத்தானே வரும் அப்படின்னு. இதை நீ அப்படிங்கிற பெயரை எடுத்து சொல்லாமல் பொதுவாக ஒரு சாஸ்திரத்தில் பெருமாளுடைய சுபாவத்தை சொல்கிற மாதிரி, நிவாச விரக்ஷ சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி ஆர்த்தானாம் சம்சயஸ்தெய்வ யசசைக பாஜனம் அப்படின்னு தாரை எடுத்து சொல்கிறாளாம். வாலி தாரை சொல்கிறது புரியல வாலிக்கு. பைத்தியமே, நீ இதை என்னென்னமோ போட்டு வேதாந்தங்கள்லாம் பேசின்னு இருக்கிய, கொஞ்சம் ஒரு விளையாட்டு விளையாடுறேன்னு சொன்னால் இப்போ போய் என்ன வேதாந்தம் அப்படிங்கிறான். இரு, நான் அவள் ஒரு பிரதட்சிணம் பண்ணான், அழுதுண்டே போனான்னு இருக்கு. அழுதுண்டே போனாலும் என்ன நடக்க போகிறதோ, அவருக்கு மொத்தமும் தெரியும். பகவத் சங்கல்பம், பகவான் போய் உபேட்சை பண்ணிட்டு போகிறவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அவளுக்கு தெரியும், என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போனான். சரி மங்களமாக இருந்தோம், மங்களத்தோடு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாரா திரும்பி போனான். வாலி பாவம், கடைசியில் வாலி ஒரு விஷயம் சொல்கிறான். வாலி சம்ஹாரங்கள்லாம் ஆயிட்டு வந்துடும். அப்போ சுக்ரீவன் பக்கத்தில் வரும்போது சுக்ரீவன் கிட்ட வாலி சொல்கிற விஷயம் இருக்கு. சுக்ரீவா, தாரை இருக்காளையோ அவ எதை சொன்னாலும் அதை கேளு அப்படிங்கிற. நகி தாராமதம் கிஞ்சிது, நான் தான் புத்தி கெட்டு போயிட்டேன், நீயாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ. நகி தாராமதம் கிஞ்சிது அந்யதா பரிவர்த்ததே, தாரை ஒன்று நினைச்சால்னா அது சரியாக தான் இருக்கும், அது தப்பாக இருக்காது. அவ தபஸ்வினி, அவள் மகா ஜானினி, அவள் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோன்னு சுக்ரீவனுக்கு வாலி உபதேசம் பண்ணுறான். கடைசியில் சுக்ரீவனும் தாரை சொல்கிறத கேட்குறான், கேட்டு அவனும் க்ஷேமத்தை அடைகிறான்னு பின்னாடி வரப்போம். அதுவும் கிஷ்கிந்தேலி பின்னாடி வரப்போம். இப்படியாக தாரை உபதேசம் பண்ணியும் கேட்காமல் வாலி யுத்தத்துக்கு வர, பெருமாள் மறைஞ்சிருந்து ஒரே பாணம், ஒரே அஸ்திரம், வாலியினுடைய மார்பிளை போய் நிற்கிறதான். அது என்ன ஆச்சரியம் கேட்டால், தாட்டகையினுடைய மார்பிளை அடிக்கும்போது சின்ன வயசில் 12 வயசில் தாட்டக மார்பிளை அடிக்கும்போது அது குத்திட்டு வெளியில் வந்துடுத்துன்னா, ஆனால் இப்போ அப்படி இல்லை, அப்படி போய் நிற்கிறது. அதை பார்த்து சுக்ரீவனுக்கே ஆச்சரியம். சுக்ரீவனுக்கு முதல்ல பெருமாளுடைய வீரியத்தில் சந்தேகம் இருந்தது, இவர் வாலியை அடிக்க முடியுமா முடியாதா. சுக்ரீவ சங்கிதாசீத் நித்யம் வீரியேண ராகவே ராகவ பிரத்யார்த்தம் தூ துந்துபே காயமுத்தமம் தர்சயமாச சுக்ரீவா மகாபர்வத சந்நிபம். நீர் வாலி அடிக்க முடியுமோ முடியாதோ, அடிக்கிறேன்னு சொல்லிட்டீரேன், வாலி மகாபலசாலி ஆச்சேங்கிறான். பெருமாள் சொன்னார், என்ன அப்படி என்ன பலசாலி, என்ன அடிக்க முடியாது, உனக்கு விஸ்வாசம் பண்ணும் அவ்வளோதானே, உன் விஸ்வாசத்துக்கு என்ன பண்ணால் என்ன டெஸ்ட் பண்ணிக்கோன்னு பெருமாள். சரி அப்படியானா இந்த துந்துவியுடைய சரீரம் இருக்குது, துந்துவி வாலி அடித்து போட்டால் துந்துவியை தூக்கி போட்டாலும் இந்த சரீரம் ஒன்று இருக்குது, இதை நீர் தூக்கி போடும், எவ்வளோ தூரம் போகிறது பார்க்கலாம் அப்படின்னா, பாதாங்குஷ்டேன சிக்ஷேப சம்பூர்ணம் தசயோஜனம், இடது கால் கட்ட விரலை அப்படி தூண்டி விட்டாராம். அதில் 10 யோஜனை தூரம் போய் விழுந்துதான். அது பெருமாள் அப்படி தூண்டி விட்டது குரு. திருடகடித கைலாச கோட்டி விகடதுந்துபி கங்கால கூட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகிருதாசய. சுகிருத்துக்கு விஸ்வாசம் குறவாக இருக்குன்னு போது பெருமாள் பாவம் ரொம்ப சிரத்தையாக விஸ்வாசத்தையே உண்டாக்குறார். ஏண்டா உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ அப்படின்னு விட வேண்டியதுதானே, நம்பிக்கை இருந்தால் வா, நம்பிக்கை இல்லைன்னா போ, நீ வாய் வழி சண்டை போடுங்க, எனக்கு எக்கடி போ, எனக்கு என்னன்னு சொல்ல முடியும். ஆனால் வந்து சரணாகதி பண்ணிட்டான் பாவம் அப்படிங்கிறதுக்காக, அவனுக்கு நம்பிக்கை ஊற்றுறதுக்காக பெருமாள் பாவம் அந்த தட்சிணே தர பாதாங்குஷ்ட தரச்சலன, இடது கால் கட்ட வரலை, கால அதை எட்டியெல்லாம் உதைக்கலை, தரச்சலன அந்த கட்ட வரலை மடக்கி இப்படி பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்கார். விஸ்வ 10 யோஜனை தூரம் விழுந்தது.
ஆனால் இந்த சுக்ரீவன் பாருங்க, அவன் ஒரு விஷயம் சொன்னான், வாலி அங்கிருந்து தூக்கி போடும்போது அது ஈரமாக இருந்தது, ரொம்ப வெயிட் நிறையா இருந்தது. இப்போ எத்தனையோ நாள் ஆகிடுது, உலந்து காஞ்சி கருவாடு ஆகிடுது, இப்போ அது வெயிட்டே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ப முடியாதுன்னு விட்டாங்க. மறுபடியும் உடனே லக்ஷ்மண பெருமாள் தான் கோபம் வந்து, இப்போ என்ன பண்ணணுங்கிறாங்க இந்த குடும்பம், இப்போ என்ன பண்ணால் உனக்கு விசுவாசம் வரும் அப்படின்னா, அது அவங்க மரம் இருக்குது, அந்த ஏழு மரம் இருக்குது. வாலி என்ன பண்ணுவான், அஸ்திர பிரயோகம் பண்ணான்னா அந்த மரத்தை தாண்டி அந்த பக்கம் போகுவான். நிஷ்பத்ரயித்து மோஜசா, அந்த மரத்தில் ஒரு அதாவது இந்த கையில் இருக்கிற வேகம் இருக்கோ இல்லையோ, எத்தனை பலம் இருக்கோ அத்தனைக்கு வேகம் வரும். அந்த வேகத்தில் அஸ்திரம் என்ன ஆகும் கேட்டாங்கன்னா, மரத்தை தாண்டி அந்த பக்கம் பெரிய மரம், மரம்னா சாதாரண மரம் இல்லை, பெரிய ஆச்சாமரம். ஒரு மரங்கிறது நல்லா இந்த அளவு பருமன் இருக்கும், அதை அடித்தான்னா அந்த பக்கம் போகும். அடுத்து இன்னொரு அஸ்திரம் எடுத்தான்னா அடுத்த மரம், இதே மாதிரி ஏழு மரம் அடிப்பான். அவன் ஓஞ்சி போக மாட்டான், மறுபடியும் அஸ்திரத்தை எடுப்பான், அடுத்த மரத்தை அடிப்பான், மறுபடியும் அஸ்திரத்தை எடுப்பான், அடுத்த மரத்தை எடுப்பான். இப்படி வாலியமா அந்த அஸ்திர பிரயோகத்தினால மரத்தை பிளந்துன்னு அந்த பக்கம் போகும். நிஷ்பத்ரயித்துமோ ஜசா அப்படின்னு வரும் ராமாயணத்தில். இதுக்கு அர்த்தம் அழகாக சொல்கிற இந்த மாதிரி தான், அதாவது மரத்தை பிளப்பான்னு அர்த்தம் இல்லை, அஸ்திரம் தாண்டி போகும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதானே, உடனே பெருமாள் ஒரு அஸ்திரம் எடுத்து நான் பிரயோகம் பண்ணுறேன் அப்படின்னு பிரயோகம் பண்ண ஏழு அஸ்திர இந்த ஏழு மரத்தையும் தாண்டி போச்சு ஒரே அஸ்திரம். ஏழு மரம், அவன் ஒரு மரத்தை தான் அள்ளிப்பான், பெருமாள் அஸ்திர பிரயோகம் பண்ண ஏழு மரம், கிரிம் ரசாத்தலம், அப்புறம் பக்கத்தில் ஏழு மரத்தை தாண்டி போயிட்டு அங்கே ஒரு மலை இருந்தது, அந்த மலையை பிளந்துன்னு போச்சு, அங்கே பூமி இருந்தது, அந்த பூமியை பிளந்துன்னு போய் மறுபடியும் நேரம் இவர்கிட்டே வந்து சேர்ந்துது, ஒரு ரவுண்டு அடித்து மறுபடியும் பெருமாள்கிட்டே வந்து சேர்ந்துது. அதை பார்த்த உடனே கீழ் விழுந்துட்டான், காலில் விழுந்துட்டான் சுக்ரீவன். நான் ஏதோ சாதாரண நினச்சேன், கிரிம் ரசாத்தலம் செய்வேன் ஜனயன் பிரத்யம் ததா அதிபிரித்துள்ள பகிபீட்ட பகிரி தரணி விவர யுக பதுதய விவருத சித்திர புங்க வைச்சித்ரியா அதிபிரித்துள்ள பகுபீட்டபி கிரி தரணி விவர யுக பதுதய. மரம், மலை, பூமி எல்லாத்துக்கும் அஸ்திரம், இவர் அஸ்திரம் எல்லா காரியமும் பண்ணும் போல இருக்கு. பெருமாளுடைய ஆயுதங்களை பற்றி சொல்லும்போது அச்சிந்திய சக்தி அப்படிங்கிறார் கத்தியத்தில், அச்சிந்திய சக்தி சங்கசக்ரு கதா சார்கா திசங்கே நித்திய நிறவத்தி நிறிசை கல்யாண திவ்யாயுதம். பெருமாளுடைய ஆயுதங்களுக்கு என்ன சக்திங்கிறதுலாம் கண்டுபிடிக்க முடியாது நம்மளால். அஸ்திரம் மரத்தை வேணால் பிளக்கலாம், மலையை பிளக்கணும்னு அஸ்திரம், லோகத்தில் ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. பூமியை தோண்டணும்னா மண்வெட்டி வேணும், மலையை பிளக்கணும்னா உளி வச்சு மலையை பிளக்கணும், மரத்தை பிளக்கணும் அப்படின்னா கோடரி வேணும், ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஆயுதம் இருக்கும் இல்லையோ. அப்போ பெருமாளுடைய அஸ்திரம் என்ன பண்ணும் கேட்டோம்னா, இது மண்வெட்டி கோடாலி உளி பண்ணுற காரியம் மொத்தத்தையும் அஸ்திரம் ஒன்றே பண்ணும். இதெல்லாம் அச்சிந்திய சக்தி, இது சக்தி நினச்சி பார்க்க முடியாதான், அதான் அச்சிந்திய சக்தி, அதான் சர்வப்பிரகரணாயுதா அப்படின்னார். அதான் நிசிம்மா அவதாரங்க. சுவாமி தேசியன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, எல்லோரும் இந்த வார்த்தையை அப்படியே மடப்படம் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ நிசிம்மாவதாரத்தில் திரு நகங்களிலே பஞ்சாயுதங்கள் அப்படின்னு தேசியனுடைய வார்த்தை. நிசிம்மாவதாரத்தில் பெருமாளுடைய நகம் இருக்கோ இல்லையோ, அதுதான் பஞ்சாயுதமாக, ஆயுதம் சங்கம் சக்கரம் கதா அசி சாரங்கம் மொத்தமும் நகத்தில் இருக்குது. நகத்தில் என்ன அவர் குத்துறார் பிளக்கிறார் என்னென்னமோ பண்ணுறார், பெயருக்கு ஆயுதங்கள், சக்தி ஒன்று ஒன்று, அச்சிந்திய சக்தி ஒன்று ஒன்றுக்கும். இதை பார்த்து சுக்ரீவன் அப்பவே காலில் விழுந்துட்டான், சரி வாங்க போகலான்னுட்டான். அப்படிப்பட்ட ஒரு ஆயுத பிரபாவம் இருக்கு. அது இப்போ வாலியனுடைய ஹிருதயத்தை பிளந்து வெளியில் வரணுமோ இல்லையோ, வரலை ஹிருதயத்தில் நிற்கிறது. அப்படின்னா அந்த ஹிருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் பாருங்க, வெளியில் வரணும், மலையை பிளந்து வெளியில் வந்துருத்தோம், ஆனால் இவன் ஹிருதயத்தை பிளக்க முடியலையா, அது அங்கேயே நின்றுருத்தோம். எல்லாருக்கும் ஆச்சரியம், சுக்ரீவனுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், இது ஏன் பிளந்தது. எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, வாலி ஹிருதயத்தை பிளந்து பிளந்ததே பெரிய விஷயம், அது பாறாங்கல்ல பிளக்கிற மாதிரி, அது ஹிருதயத்தில் பட்டு திருப்பி அடிக்குமே தவிர உள்ளே போகாது, கல் மாதிரி அது. ஆனால் இது உள்ளுக்குள்ளே போனது பெரிய விஷயம். சுக்ரீவனுக்கு என்ன ஆச்சரியம், அது ஏன் வெளியில் வரல, அது வெளியிலாம் வரும், ஏழு மரத்தை தாண்டி வெளியில் வந்தது. புனராய் நின்ற மரமேள் அன்றெய்த ஒருவில் வளவாகும், புனரே நின்ற மரம் இரண்டில் நடுவே போன முதல்வாகோ அப்படிங்கிற ஆழ்வார். அன்று எய்த ஒரு வில் வளவாகும், ஒரு வில் சாமர்த்தியத்தினால ஏழு மரத்தையும் அடித்தவன் சொல்கிறாள். ஏன் வரலை அப்படின்னு சுக்ரீவன் பார்க்குறான், அது ஒரு காரணம் இருக்குது. வாலி என்ன பண்ணுறான், அந்த அஸ்திரத்தை பார்க்குறான், அதில் ராம நாமம் இருக்கு, ராமா அப்படின்னு நாமம் இருக்குது. என்ன அப்படி திரும்பி பார்க்குறான், பெருமாள் வந்துட்ட, முன்னாடி வந்துட்ட, அந்த வாலிக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஸ்திரம் அங்கேயே நிற்கிறது. வாலி கேட்டான், நான் நியாயமாக இருக்கா நீ பண்ணது, மறைஞ்சு நின்று கொள்கிற, என்னை கொல்றபடினாலே என்ன லாபம் உனக்கு,
எனக்கும் உனக்கும் என்ன சண்டை? நான் என் மனைவி கிட்ட கூட சொல்லிட்டு வந்தேன், எனக்கு உனக்கு ஏதாவது சண்டை உண்டா? என்னை கொண்டதுனால ஏதாவது பூமி லாபமா, இல்லை பைசா லாபமா, இல்லை ஸ்வர்ணம் லாபமா, இல்லை மாம்சம்தான் லாபமா? மிருகத்தை அடித்தானா மாம்சம், மிருகத்தை அடித்தா மாம்சம் கிடைக்கும்னா குரங்கு மாம்சம் சாப்பிடக்கூடாதான், அது ஒரு நியாய சாஸ்திரம். அதான் மாம்சம் சாப்பிட்றாளுக்கு ஒரு சாஸ்திரம், குரங்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம். மாம்சம் கூட எந்த உபயோகப்படாது. அப்படி இருக்கச்ச எதுக்காக போய் என்ன அடித்த, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சர மாதிரியாக கேட்டு கேட்டு இருக்கான் வரிசையாக. உனக்கு புத்தி இருக்கான்னு ஆரம்பிச்சுட்டான் நேரவே. நீ வந்து பரதனுடைய அண்ணாவா, ராஜ்யத்துக்கு போனால் என்ன பதில் சொல்லுவ, உனக்கு இருக்கிற பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லாத போயிட்டு பாட்டு கேட்டுருக்கான் எல்லாத்தையும். அப்ருஷ்டா புத்தி சம்பன்னானு விருத்தான் ஆச்சாரிய சம்மதானு பெருமாள் அப்போ தான் அழகாக பேசுகிற. இவர் பேசுறதுக்காக தான் அஸ்திரத்தை அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறது. அஸ்திரம் வெளியில் வந்துட்டு வச்சுக்கோங்க, உயிர் போயிடும். போய் போட்டிருக்கிற அஸ்திரம் வெளியில் வந்து அப்புறம் உயிர் நிற்காது அந்த இடத்துல. அஸ்திரம் இருக்கிற வரைக்கும் தான் வலி இருக்கும், ஆனால் பேசின்னு இருக்கலாம். வாலிக்கிட்ட அழகாக பேசுகிற, உனக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார்னா இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்க மாட்டேன். ஆச்சாரியன் இல்லாதபடினாலும் தர்மங்கள்லாம் தெரியாதபடினால நீ கேட்குற. சூக்ம பரம துர்ஜேயா சதாம் தர்ம புலவங்கமா. தர்மங்கிறது ரொம்ப சூக்மம்பா, எல்லாருக்கும் புரிஞ்சுடாது. எல்லாரும் நிறைய பேர் கேள்வி தான் கேட்பான், எல்லாருக்கும் தர்மம் புரிஞ்சுடுத்துறா என்ன இருக்குது? அது சூக்மமாக இருக்குது, துர்ஜேயமாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியாத இருக்குது, பரம துர்ஜேயமாக இருக்குது. சட்டுன்னு புரிஞ்சின்றவாளுக்கும் அது புரியாமல் இருக்குது. என்ன எல்லோரும் புரிஞ்சுட்டா எல்லாருக்கும், ஓ இதுக்குள்ளே இப்படி ஒரு சூக்மம் இருக்கா அப்படின்னு அப்புறம்தான் மெதுவாக தெரியுது அவருக்கு. அது மாதிரி தர்ம சூக்மங்கிறது புரியாமல் ஆச்சாரியன்கிட்டையும் கேட்காமல் நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னா இன்னும் என்னங்கிற மாதிரி வாலி கேட்குறான். இக்ஷ்வாகூ நாமயம் பூமி சசைல வனகானன தாம் பாலயதி தர்மாத்மா பரத சத்யவாகிருஜுகி. இந்த பூமி மொத்தம் இக்ஷ்வாகு ராஜாக்களை சேர்ந்தது. இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு ராஜாவாக இப்போ பரதன் இருக்க, நாங்கள்லாம் பரதன் ஆணைப்படி இப்போ காட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அழகாக பேச எங்க, அதாவது எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம் கேட்டானோ இல்லையோ, நான் ராஜா அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கோம். பரதன் சொல்லியிருக்க நீ காட்டுக்கு போன்னு பரதன் சொன்னார் இல்லையோ கடைசியில், நான் நாட்டுக்கு போறேன்னு பாதுகா எடுத்துன்னு போகும்போது நீ காட்டுக்கு ஈஸ்வரனாக இரு, நான் நாட்டுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அதனால காட்டுக்கு ஈஸ்வரனாக இருன்னு சொன்னபடினாலே எங்க ராஜா பரதனுடைய ஆணையில நான் இங்க காட்டுல தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து எங்க காட்டுல எங்க ராஜ்யத்துல சேர்ந்த ஒருத்தர் நீ, அதனால சம்பந்தம் இல்லைங்கிறது கிடையாது இதை முதல்ல சொல்லிட்டார். அப்புறம் ரெண்டாவது விஷயம், நீ வந்து சுக்ரீவனுடைய ராஜ்யத்தை அபகரித்து அந்த சுக்ரீவனுடைய பாரியையும் அபகரிச்சு இல்லையோ, அது பெரிய தர்மத்தை நீ மீறிட்ட. ஏன்னு கேட்டால் ஜேஷ்ட பிராதா அப்படிங்கிறவன் பித்ரு சமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சின்ன தம்பி அப்படிங்கிறவன் இவனுக்கு பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ தம்பியினுடைய பாரியை பாரியாம் வியாபி அனுஜசியாக, தம்பியினுடைய பாரியை யார் அபகரித்தானோ அவனை விசாரிக்காமல் தண்டனை கொடுத்தணும், அவனுக்கு விசாரிக்காமல் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது. இதில் விசாரணை தேவையில்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ணேன்னு கேட்டானா, ஒரு தண்டனையை நிறைவேற்றிருக்கேன் உனக்கு. எப்படியானா ஒரு நீதிபதியை நின்று ஒரு தண்டனையை நிறைவேற்றணும்னு வச்சுக்கோங்க, இவரை தூக்கில் தொங்க விடுங்கோ அப்படின்னுட்டேன், இவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தனை தூக்கில் போட்டான் இவர், அப்போ அவரை தூக்கில் போடுங்கன்னா அவன் கேட்டான் நானும் தான் தூக்கில் போட்டேன், நீங்கள் தான் என்ன தூக்கில் போடுறீர், நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க முடியாது. அவர் நீதிபதி தானே, நீதிபதியாக இருக்கவர் தர்மத்தை பரிபாலனம் பண்ணுறார் அப்படின்னு தானே வரும். அதே மாதிரி நான் இப்போ தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து தஸ்ய தண்டகா வத ஸ்மிருதா, உனக்கு தண்டங்கிறது வதந்தான், அதுதான் உனக்கு தண்டனை. அந்த தண்டனையை ராஜாங்கிற ஸ்தானத்தில் பரதன் எனக்கு கொடுத்துருக்கிறபடினாலே உனக்கு தான் தண்டனையை நிறைவேற்றினேன் அப்படின்னு நீயே சொல்லக்கூடாது. அதே நினைச்சு பாடு. ஹிருதிஸ்தா சர்வபூதானாம் ஆத்மா வேத சுபா சுபம் அவாவா அவாவா. ஆத்மாவே வெளியில் இன்னொருத்தர் கேள்வி கேட்கறத காட்டணும், நாம் என்ன தப்பு பண்ணோம்னு தன்னுடைய ஆத்மாவை நீங்கள் கேட்டு பாருங்க, கேட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். யாராக இருந்தாலும் சும்மா இன்னொருத்தர் போய் சண்டை போட்டு நீ பண்ண நியாயமா அப்படின்லாம் கேட்கறத காட்டணும், நாம் என்ன பண்ணோம் அதை நீ மனசுக்குள்ளே கேட்டியா, கேட்டு பார்த்தா உனக்கே ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீயே யோசிச்சு பாரு, அவன் எப்படிப்பட்டவன் சுக்ரீவன், எதுக்கு அவன் பாரியை போய் அபகரித்து வைக்கிறேன். சுக்ரீவன் என்ன பண்ண அவன்கிட்ட தப்பு பண்ணிட்டான், உன் ராஜ்யத்தை எடுத்துன்னு போயிட்டான். பெருமாள் இந்த கதையை சுக்ரீவன் சொன்ன உடனே சுக்ரீவன் கிட்ட பெருமாள் ஒரு கேள்வி கேட்டார், அழகாக ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா நீ வாலிகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டியதானே, நான் தெரியாத பண்ணிட்டேன்னா உன் ராஜ்யத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னா சுக்ரீவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமோ, சுவாமி நான் சரணாகதி பண்ணேன் எங்கள் அண்ணா கிட்ட, நத்வா பாதாவகம் தஸ்ய
முக்குட்டேன அஸ்புரிசம் பிரபோ, என் தலை கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு அந்த வாலியனுடைய ரெண்டு கால் நடுவில் என் தலையை வச்சுட்டு, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கோ தெரியாத பண்ணிட்டேன், இந்த ராஜ்யம் உமக்கு, நான் உன் கீழே சேவகனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரணாகதி பண்ண, அப்போ என் தலையை காலால் எட்டி உதச்சான் அப்படின்னா. அப்போ தான் பெருமாள் என்னது சரணாகதி பண்ணவனே எட்டி உதச்சான், அப்போ அவன் நாசமாக வேண்டியதுதான். எத்தனை சரணாகதி பண்ணால் யாராக இருந்தாலும் சத்ருவாக இருந்தாலும் காப்பாற்றணும் இருக்கேன், உன்னையும் எட்டி உதச்சான். அப்போ தான் பெருமாள் முடிவு பண்ணிட்டேன். எப்போ சுக்ரீவன் சரணாகதி பண்ணிட்டானோ, நான் பண்ணது தப்புன்னு சொல்லி சரணாகதி பண்ணிட்டானோ, அப்போ அவன் பாப்பம் போயிடுது, முடிஞ்சு போச்சு, அவன் சுத்தாத்மா ஆயிட்டான். அவன் பண்ண பாப்பம் தப்பு தான் பண்ணிருக்கான், தப்பெல்லாம் போயிடுது, சரணாகதியில் முடிஞ்சு போயிடுது. ஆனால் வாலி அதுக்கு மேலே பண்ணுறது ஒன்று, ஒவ்வொரு தர அடிக்கும் போதும் பெரிய தப்பு பண்ணுறான். சரணாகதி பண்ணுறவனை எட்டி உதைக்கிறான், சரணாகதி பண்ணவனை ஓட ஓட விரட்டுறான், இப்படி ஒவ்வொரு தரவும் வாலி தப்பு பண்ணச்சு, இவனுக்கு தான் தப்பு அதிகமாகிட்டே இருக்கு. அப்போது சுக்ரீவன் என்ன பண்ணான், நீ என்ன பண்ணுங்கிறத நினச்சிப்பார். கிருதிஸ்தா சர்வபூதானா உன்னையே கேட்டுப்பார் அப்படின்னா வாலி மெதுவாக யோசிக்க ஆரம்பித்தார். அப்படி தலையாட்டினான், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டினான். ராஜபிர்த தண்டாஸ்து கிருத்வா பாபாதி மாணவாக நிர்மலா ஸ்வர்கமாயாந்தி சந்தா சுகிருதி நோயதா. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோவாலி, இங்கே தப்பு பண்ணுறவன், இந்த லோகத்தில் தப்பு பண்ணுறவன் இங்கே தண்டனை இல்லைன்னு தப்பிச்சுட்டான்னு வச்சுப்போம், ஆனால் யமலோகத்தில் தப்பிக்க முடியாது, அங்கே போய் அவனுக்கு பெரிய தண்டனை காத்துன்னு இருக்கும். இந்த தண்டனை மாதிரி அந்த தண்டனைங்கிறது சின்னதாக இருக்காது, இங்கே ஆனால் தண்டனைங்கிறது சாதாரணமாக இருக்கும். அங்கே யம தர்ம ராஜா விடமாட்டார், போட்டு நன்னா என்ன கொப்புற மாதிரி என்னென்ன போலாம் எடுத்து வச்சிருக்கார் அவர். அங்கே போய் யம மாமா யம மாமா என்னை கொஞ்சம் விட்டுடுங்க மாமாலாம் கேட்டால் நடக்காது. இந்த சரணாகதி எல்லாம் அங்கே கிடையாது, சரணாகதிங்கிற தர்மமே கிடையாது அந்த இடத்துல. அதனால் யம தர்ம யமலோகத்துக்கு போனான்னா பெரிய தண்டனை காத்துட்டுருக்கு. ஆனால் இந்த லோகத்தில் ராஜாக்களாக இருக்கிறவர்கள் ஒரு சின்ன தண்டனை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் சொர்க்கத்துக்கு போகிறான், இல்லாட்டா நரகத்துக்கு போய் எத்தனை ஆபத்தில் அவன் எத்தனை பெரிய தண்டனை அனுபவிக்கணும். ராஜபிகி அழகா மனுஸ்மிருதியில் இந்த ஸ்லோகம் இருக்குது. என்னாச்சு கேட்டான்னா, ராஜாக்கள் கிட்ட தண்டனை வாங்கிட்டு ஒருத்தன் பாப்பமே பண்ணிட்டு இருந்தான், ராஜா வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த, அவன் பாப்பம் மொத்தமும் போயிடுது. இன்னொருத்தன் புண்ணியமே பண்ணிட்டு இருந்தான், இவன் ரெண்டு பேரும் ஒரே நாளில் போயிட்டான், இவனுக்கு தூக்கு தண்டனை அவனும் போயிட்டான். அந்த புண்ணியம் பண்ணிட்டு இருந்தவன் சொர்க்கத்துக்கு போகிறான், பாப்பம் பண்ணிட்டு இருந்தவனே இவன் கூட வந்தான். அப்போ அவன் இவனை பார்த்து கேட்குறான், ஏட்டா நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்னா, இல்லை சொர்க்கத்துக்கு போகிறேன் அப்படின்னானா, ஏட்டா நான் புண்ணியமே பண்ணிட்டு இருந்தேன் சொர்க்கத்துக்கு வரேன், நீ மகா பாபிட்டம் ஊரே ஏமாத்தினவன், நீ எப்படி சொர்க்கத்துக்கு வர அப்படின்னானா, உனக்கு விஷயம் தெரியாதா, ராஜா தட்டனை கொடுத்துட்டா என் பாப்பம் கண்ணா தீர்ந்து போயிடுது அப்படின்னா, அடப்பாவி பாப்பம் பண்ணிட்டு வரையடா இது என்ன அநியாயம் அப்படின்னா. அதான் வேடிக்கை சந்தக சுகிருத்தி நோயதான், இது என்ன மனுஸ்மிருதியில் சொல்கிற, இது என்ன ஆச்சரியம், புண்ணியம் பண்ணவனும் சொர்க்கத்துக்கு போகிறான், பாப்பம் பண்ணவனும் சொர்க்கத்துக்கு போகிறான்னா, அந்த பாப்பம் பண்ணவனை சொர்க்கத்துக்கு அனுப்புறது யாரு, அந்த ராஜா, அந்த நீதிபதி தானே ஒரு தண்டனை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறாரோ இல்லையோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பெருமாள் எடுத்து சொன்ன உடனே வாலி ஓடு கண்ணா ஜல விட்டு அழுது, இப்படி ஒரு கருணையினாலே என்னை காப்பாற்றுவீர் நான் நினச்சி கூட பார்க்கலையே, நான் பண்ண பாப்பத்துக்கு நான் இன்னும் சுக்ரீவன் கிட்ட எத்தனை அபச்சாரப்பட்டு கடைசியில் நான் நரகலோகத்தில் நியதம் வாசகாங்கிற மாதிரி எத்தனையோ வருஷ காலம் நரகலோகத்தில் இருக்க வேண்டி இருக்குச்ச, கடைசியில் எனக்கு ஒரு சொர்க்க லோகத்துக்கு கொடுத்துருக்க, அதுவும் யுத்தத்தில்னா மரணம் வந்திருக்கு, இப்போ யுத்தத்தில் மரணம் தான் வீர மரணம் மாதிரி எனக்கு சொர்க்க லோகத்தை கொடுத்துருக்காரு, வெற்றரசு வெற்றரசு எம்பி கைதி வீட்டரசு எனக்கு கொடுத்தான்னு கம்பன் நடகா சொன்னான். எங்கள் தம்பி சுக்ரீவன் இருக்கானே அவனுக்கு என்ன கொடுத்த, குரங்கு ராஜ்யத்தை கொடுத்த, எனக்கு என்ன கொடுத்தானா சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்த. அப்போ உண்மையில் யோசித்து பார்த்தா என்கிட்ட தான் உனக்கு கருணை அதிகம், அவன்கிட்ட இருக்கிற கருணையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு தம் பிள்ளை அங்கதனை கூட்டு பெருமாள்கிட்டே ஒப்படைத்து இவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு, சுக்ரீவனுக்கு ஒன்றும் தெரியாது, உன்னை பண்ண ஏடாவிடமா ஏதாவது பண்ணுவான், அவனையும் கோபிச்சுக்காமல் இருக்கணும்னு பெருமாள்கிட்ட எத்தனை பேசுகிறேன் வாலி. பெருமாளுடைய கருணையை நினச்சி எனக்கு கடைசி காலத்தில் ஆவி போம் வேளையில் அறிவு தந்து உதவி நாய் கம்பரமாட்டில் அழகாக, ஆவி போகிற வேளையில் அப்படி தான் கொண்டுட்டு என்னை விட்டுடக்கூடாதோ, பெருமாள் அஸ்திரப்பிரயோகம் பண்ணார் தண்டனை ஆயிட்டு விட்டுல்லாமல்லையோ, முன்னாடி வந்திருந்து எனக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து உபதேசம் பண்ணுறியப்பா, ஆவி போம் வேளையில் அறிவு தந்து உதவி நாய் மூவன் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ கொண்டான் வாலி பண்ணுற ஸ்தோத்திரம் ராமாயணத்துலேயும் வாலி கொண்டாடுறான்ட்டு பெருமாள் அப்படி கொண்டாடுறான். பெருமாளுடைய கருணையை நினச்சி நினச்சி பார்க்குறான், என்ன அப்படியே விட்டுந்தா என்ன ஆயிருக்கும், என்ன ஒன்று பண்ணாமல் நீ அப்படியே விட்டுருந்தான்னு வச்சுக்கோங்க, நீ பாட்டுக்கு சுக்கிரம் இழுத்துன்னு அப்படியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், நான் பண்ண பாப்பத்துக்கு நான் என்ன அனுபவிக்கணுமோ, இப்போ நான் சுத்தாத்மாவாக இருக்கேனே எனக்கு பரம திருப்தி,
இந்த ஜென்மத்தில் பாபம் எதுவும் இல்லாமல் நான் நிர்மலமாக இப்போ சொர்க்கத்துக்கு போவேன், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இனிமே சுக்ரீவன் படுறதெல்லாம் படட்டும், என்ன வேணால் படட்டும் அப்படின்னு வாலி பரம திருப்தனாக இருக்கான். ஏன்னா வாலிக்கு இந்த அனுகிரகத்தை பெருமாள் பண்ணிட்டார். இங்கே தன்னுடைய அஸ்திரபலத்தையும் காமிச்சு பரம அனுகிரகத்தையும் பண்ணின உடனே தாரைக்கிட்ட போய் விஷயத்தை சொல்கிறா. தாரா வந்து ஓன்னு அழுது. தாரை புலம்பல் ஒன்று இருக்குது, தாரா விலாபகான்னு. பெருமாளை பார்த்து கேட்குறா வாலிக்கிட்ட, அந்த பெருமாளை நேராக பார்க்கல. பெருமாள் பார்த்து, நீ தான் என்ன வீரனா, வாலி உன்னை உடம்பு போய் புலந்தீரே, வாலி போனப்புறமும் நான் இன்னும் உயிரை வச்சுட்டுருக்கேன் இல்லையா, என்னுடைய ஹிருதயம்தான் கல் மாதிரி, இன்னொரு அஸ்திர பிரயோகம் பண்ணும், என் ஹிருதயத்தை முடிஞ்சால் பிளக்கும் அப்படின்னு இப்படிலாம் ஒவ்வொன்று அழுதுன்ட்ருக்கா. திருவடி வந்து மெதுவாக தாரையை விலக்கி சில ஆறுதல் வார்த்தையெல்லாம் சொல்கிறார். பெருமாளும் இப்படியே இருந்துட்டுருக்கார். சுக்ரீவன் இப்படியே அழுதுன்ட்ருக்கான் பாவம். இதெல்லாம் நேராக பார்த்தோன்னே சுக்ரீவனுக்கும் கஷ்டமாக இருந்தது. சுக்ரீவன் அழுத மெதுவாக அந்த திருவடி அப்படி விளக்கிற உடனே தார் அப்படி மெதுவாக தள்ளி வந்துட்டான். அந்த உடம்பு கட்டிந்து அழறான். அப்படி மெதுவாக விளக்கின உடனே அப்படி வந்த அப்படி பார்க்குறான், பெருமாளை பார்க்குறான். கையில் வில்ல வச்சுட்டு பெருமாள் நிற்கிறான். ஒன்றும் ஆஜானு பாகுவாக இவருக்கும் மேலே அந்த வில்லு இருக்குது. அந்த வில்லு வளைஞ்சி இவரை பார்த்துட்டு இருக்கு. கம்பீரமாக அப்படி நின்றுட்டுருக்காரா பெருமாள். அப்படி வந்தவோ அழுதுண்டே இருக்கணும், அழுத கண்ணோடு கூட இவர் யார் அப்படின்னு அவரை பார்க்குறாளா. பார்த்த உடனே அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை பிடிச்சி உலுக்கி, நீர் தானே நீ கொன்னவர் அப்படின்னு உழுக்கிற மொழியோ. பார்த்த உடனே அப்படி கைக்கும் பெருமாளை பார்த்த உடனே, துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்தோத்தம தர்மகஸ்ச அக்ஷீண கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோபமேக்ஷணஹ. நீர் யார் அப்பிரமேயனாச்சே, உங்க யாரால தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் ஆரம்பம். அப்பிரமேயோ ஹிருஷிகேச பத்மநாபா அமரப்பிரபுங்கிற மாதிரி, துவம் அப்பிரமே, உண்மை யாரால புரிஞ்சிக்க முடியும், வாலி புரிஞ்சிக்கல அப்படின்னா, வாலி புரிஞ்சிக்கல உடனே தேவர்கள் புரிஞ்சுட்டாளா, இல்லை ரிஷிகள் தான் புரிஞ்சுட்டாளா, யார் புரிஞ்சுட்டா உண்மை? துவம் அப்பிரமே எஸ்ச துராசதஸ்ட, வாலி வந்து உன் ஆசிரியக்கலையே அப்படின்னா, பாபம் பண்ணவன் உன்கிட்ட கூட வர முடியாதுப்பா. எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணவன் தான் உன் சன்னதிக்கு வந்து உன்னை சேவிக்க முடியுமே தவிர, இல்லாதவன்லாம் உன் சன்னதிக்கு எப்படி வர முடியும்? தமப்பிரமே யஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தர்மகஸ்ச. நீ அனுஷ்டிக்கிற தர்மம் சரணாகத ரக்ஷணம் அப்படிங்கிற தர்மம் இருக்கே, அதுக்கு சமம் ஏதாவது உண்டா லோகத்தில்? சுக்ரீவனுக்கு சரணாகத ரக்ஷணம் பண்ணுற, இல்லை வாலிதான் ஆகட்டும், ஏதோ இங்கே வந்திருக்காங்கிறத அவனுக்கு ஞானத்தை கொடுத்து, ஆவி போகிற வேலையில் ஞானத்தை கொடுத்து, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்து பிரஜைகளை ரக்ஷணம் பண்ணுறதில் உனக்கு சமம் யாராவது உண்டா? அக்ஷீண கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்தம், அக்ஷீண கீர்த்தி, உன் புகழுக்கு ஒரு குறவும் வராது. பைத்தியக்காரன் தான் பட்டிமன்றம் போட்டு வாலி ராமன் பண்ணது நியாயமா அந்நியாயமானு கூவின்ட்டுருப்பான். வேலை எடுத்தவன், வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, விஷயம் ஒன்றும் கிடையாது, அதனால் பட்டிமன்றம் ஒன்று போட்டான். இங்கே இப்படி சொல்லியிருக்கா, அங்கே அப்படி சொல்லியிருக்க, நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சும்மா உம்முடைய பிரபாவம் தெரிஞ்சவன் சொல்லுவானா, உம்முடைய சரணாகத ரட்சண விரதம் தெரிஞ்சவன் சொல்லுவானா, இல்லை லோகத்தில் இருக்கிற ஜனங்களை ஒருத்த ஒருத்தவரையும் நீ காப்பாத்துற, எந்த விதத்தில் காப்பாத்துற, ஒரு சின்ன ஜந்துவாக இருந்தால் கூட அந்த ஜந்துக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து, லோகத்தில் எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு எல்லாத்தையும். இந்த ஊரில் நம்ம ஊரில் பல்லி இருக்கும் இல்லையோ, பல்லிக்கு கும்பல், பெருமாள் கும்பலை காட்டில் பல்லிக்கு கும்பல் நிறைய இருக்குது. பல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், பல்லியை பற்றி பார்த்தா தெரியும். அது மேலே இப்படி இருக்கும் இல்லையோ, பல்லி தான் மேலே நேரம் இப்படி போகணும், வேறு எந்த ஜந்துவாலையும் போக முடியாது, எல்லாம் சைட்டில் போகுமே தவிர மேலே தலைகீழே போக முடியும், பல்லியால் மாத்திரம்தான் முடியும். ஏன்னா அது உடம்பு ஒட்டிக்குமாங்க மேலே, தலைகீழே நேரம் மேலே இப்படியே இங்கேருந்து அந்த பக்கம் போகணும்னா ஒரு சர்ப்பத்தினால் போக முடியுமா, எறும்பால் போக முடியுமா, எலியினால் போக முடியுமா, பிடிப்பு இல்லாமல் ஒரு நாளையும் போக முடியாது. ஆனால் ஒரு பிடிப்பும் இல்லாமல் பள்ளி போகும் மேலே, அதுக்கு ஒரு சாமர்த்தியம். லோகத்தில் எந்த ஜந்து எடுத்தாலும் அதுக்கு ஒரு சாமர்த்தியம், எந்த ஜந்து எடுத்தாலும் அதுக்கு ஆகாரம், அதுக்கு தேவையானது மொத்தத்தையும் கொடுத்து உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகளை வழி நடத்துகிறவனை போய் அது தெரியாமல் பகவானுடைய அந்த பெருமை இருக்கொல்லையோ, அந்த பெருமை இந்த உலகத்தை வழி நடத்துகிற பெருமை இருக்கொல்லையோ, அந்த பெருமை தெரியாதவன் தான் பிதைச்சிட்டு இருப்பான். இது வேணாம். ஆனால் நீ அக்ஷீன கீர்த்திஷ்ட விசக்ஷணஸ்த, உன் புகழை தெரிஞ்சவன் உன்னை என்னென்னைக்கும் கொண்டாடிட்டு இருப்பான். க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோபமே க்ஷண, என்ன பொறுமை உனக்கு அப்படின்னு உன் பொறுமையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறான். உன்னுடைய திருக்கண்களை பார்த்தானா, தாமரப்பூ மாதிரி இருக்கக்கூடிய கண்கள், அதில் கருணை தவிர வேறு தெரியலையே அப்படின்னு கருணையை ஸ்தோத்திரம் பண்ணுறார். மனுஷ தேகாபியுதயம் விகாய திவ்யேன தேகாபியுதயேன யுக்தா, எப்படிப்பட்ட திருமேனி இது, இது மனுஷனுடைய திருமேனி இல்லை,
எனக்குன்னு சேவை கொடுக்குற அழகான திருமேனி அப்படின்னு தாரை ஆச்சரியமாக கொண்டாடுறாராம். ஆச்சரியமான ஸ்லோகங்கள். தாரைக்கு நின்ற திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். அன்னைக்கு சுமந்தருக்கு வீட்டில் இருந்த திருக்கோலத்தில் பெருமாள் சேவை சாதிச்சார்னு பார்த்தோம். நின்றவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பறியன அப்படின்னு ஆழ்வார் நின்று நின்று நினைகின்றேன்னு சொல்லக்கூடிய சேவை. அடுத்து கிடந்த திருக்கோலம் ஒன்று வரணும், விபீஷன், அது வரப்போகிறது பின்னாடி. தாரா விலாபம் அப்படிங்கிறது மாதிரி தாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதாக ஆயி, இது எல்லோரும் பெரியவாள்லாம் நிறைய இதுக்கு வியாக்கியானம், இன்னும் ரெண்டு ஸ்லோகம் இருக்குது, பெரியவாள்லாம் நிறைய வியாக்கியானம் பண்ணி கொண்டாடக்கூடிய அளவு தாராவுக்கும் விசேஷ அனுகிரகம் பண்ண பெருமாள். சுக்ரீவன் எழுதுன்றிருந்தான், ஏன் அழகிறேன்னு பெருமாள் கேட்டார். அண்ணா போயிட்டாரேன்னு அழறேன்னா பெருமாள் இப்படி பார்த்தார், என்ன படுபாயி அப்படி இல்லை, எங்கள் அண்ணா ரொம்ப நல்லவர், என்ன அடி அடின்னு அடித்தேனே தவிர ஒரு நாள் கூட கொல்லணும்னே நினச்சது கிடையாது, ரொம்ப சக்கையாக அடிச்சுட்டு தப்பி போட பொழைச்சி போடா படவா அப்படின்னு தான் சொல்வார். நான் தான் புத்தி கெட்டு போய் அண்ணாவை கொல்லணும்னு நினச்சிவிட்டேன் அப்படின்னு ஓன அழுதான். வாஸ்தவம் தான் பெருமாளும் கொஞ்சம் அழுத, அவன் அழறானேங்கிறதுக்காக பெருமாளும் கொஞ்சம் அழுது. சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சப்புறம் சுக்ரீவனுக்கு ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணி, கூடவே அங்கதனுக்கு, வாலியனுடைய பிள்ளை அங்கதனுக்கு யுவராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணி கிஷ்கிந்தைக்கு அனுப்பிச்சுட்டேன். சுக்ரீவன் வந்து பெருமாளும் நீரும் கிஷ்கிந்தைக்கு வாருவேன் அப்படின்னு கூட்டான். இல்லை நான் காட்டில் தான் வாசம் பண்ணணும், டவுனில் போய் இருக்கக்கூடாது, அதனால் நாட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் கிஷ்கிந்தையில் போங்க, நான் இந்த இடத்துல மால்யவத் பர்வதத்தில் இருக்கேன், சீதா பிராட்டியை தேடணும், ஆனால் இப்போ மழை காலம் வந்துருத்து, அதனால் அப்புறம் தேடலாம் அப்படின்னா, சரி மழை காலம் முடிஞ்சப்புறம் தேடலாம் அப்படின்னு ஏற்பாடாச்சு. அதுக்கப்புறம் மழை காலம் கொட்டி தீர்த்து தான், அதை பற்றி ஆச்சரியமான வர்ணனை இந்த இதில் இருக்கு. கிஷ்கிந்தா காண்டத்தில் ஸ்லோகங்கள்லாம் அழகாக இருக்கு. மழை காலம் முடிஞ்சு பிராவர்த் காலம் வந்தது, பிராவர்த் காலம் வந்தது, அடுத்து சரத் ருத்து, ரொம்ப நிர்மலமாக ஆகாசங்கள்லாம் ஆச்சு, மேகங்கள்லாம் தீர்ந்து போச்சு. ஒரு நாள் பெருமாள் ரொம்ப துக்கத்தில் லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா சுக்ரீவன் என்கிட்ட கிருபை பண்ண மாட்டேங்கிறான்ப்பா, என்னை வந்து இந்த 2 மாதம் 3 மாதம் ஆச்சு, ஒரு நாளாவது கிஷ்கிந்தையிலேருந்து இங்கே வந்து என்ன எப்படி இருக்கீர், சௌக்கியமானு கேட்கலாம், கேட்கவே இல்லை, மறந்துட்டான். பெருமாள் கிட்ட பலன் வாங்கிட்டு பெருமாளை மறக்கிறவா தான் மொத்த பேர். பராசர பட்டர் அழகாக சொல்கிறார், அவன்கிட்ட மொத்தத்தையும் வாங்கிட்டு அவனை மறக்கிறதுக்கு நாம்ளே வேணும்னு பராசர பட்டர். அதுக்கு நம்மளை மிஞ்சரவா யாரும் கிடையாது, ஆனால் நமக்கு பார்த்து பார்த்து நம்ம பண்ணுற அபராதத்தை எல்லாம் க்ஷமிச்சுக்கிறதுக்கு அவனே வேணும், அதில் அவனுக்கு சமம் யாரும் கிடையாது அப்படின்வர். அந்த ரீதியில் சுக்ரீவகா கிருபாங்கிறதும் குருதே, சுக்ரீவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியுமோல்லையோ, இவனுக்கு என்ன ராஜ்யம் இல்லாதவன், ராஜ்யம் கெட்டவன், பாரியம் கிடையாது, உதவாக்கரை இங்கே வந்து உட்காந்துருக்கான்னு என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கான்னு பெருமாள் சொல்லிட்டு. சுக்ரீவன் அவனுக்கு ராஜ்யம் கிடச்சிருட்டு, அவனுக்கு பாரியம் எல்லாம் இருக்கா, இப்போது குருமான ஒரு பாரியா, தாரான ஒரு பாரியா, நிறைய சப்தங்கள்லாம் கேட்குறதான், அங்கேருந்து ஜெயகோஷங்கள்லாம் கேட்டுருக்கு. சுக்ரீவன் என்ன ரொம்ப கேடு கட்டவன், நாடு கட்டவன் நினச்சிட்டு இருக்கான்பா, என்னை வந்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு வார்த்தை லக்ஷ்மண பெருமாள்கிட்ட சொன்னார். கோபம் வந்ததே பார்க்கலாம், வெளில எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி நேர கிருஷ்கிந்தையில் வந்து அந்த வெளில கீழே வச்சார். உடனே குரங்குகள்லாம் ஓடி வந்தது, குச்சு குளு 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 குளுக்குன்னு அவரை பார்த்து பார்த்து பேசுது, இப்படி திரும்பினோடனே எல்லாம் இங்கேருந்து ஓடி போயிடுது, அப்புறம் அப்படி வந்தது, அப்படி திரும்பினோடனே அங்கேருந்து ஓடி போயிடுது. இவர் கையில் இருக்கிற வில்லை பார்த்தா மொத்தத்துக்கும் பயம், எல்லாம் இப்படியும் அப்படியும் ஓடி போக, அதுக்கப்புறம் பெரும் திருவடி கிட்ட விஷயம் தெரிய ஆஞ்சநேயர் நேரம் போய் சுக்ரீவன் கிட்டே போய், மகாராஜரே பெரிய தப்பு பண்ணிட்டு, ஏன் பெருமாளை போய் பார்க்கல இத்தனை நாளாக, இப்போ கூட பரவாயில்லை, ஒன்று கெட்டு போயிடலை, கை கூப்பிட்டு நேர பெருமாள் கிட்ட போய் அபராத க்ஷாபனம் பண்ணிக்கும், வேறு வழி கிடையாது அப்படின்னு அழகாக உபதேசம் பண்ணேன். இதனால தான் சன் மந்திரி அப்படின்னு பெயர், நல்ல மந்திரினா நல்லதை உபதேசம் பண்ணணும், ராவணனுக்கு கூட தான் மந்திரி இருக்கார், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லதை உபதேசம் பண்ணணும். சன்மந்திரினா இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டால், நல்ல மந்திரம் உள்ளவர், மந்திரம்னா திருமந்திரம், திருமந்திரம் துவங்கிற மந்திரம் உள்ளவர் ஆச்சாரியர், அவர் தான் சன்மந்திரி. அதாவது முதலே சொன்ன மாதிரி 2 அர்த்தம் வந்துகிட்டே இருக்கும், இதில் கடைசி வரைக்கும் சன்மந்திரியாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுக்ரீவன் கிட்ட ஒன்று, அந்தரேனாஞ்சலிம் பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாது, லக்ஷ்மணன் கிட்ட போய் அஞ்சலி பண்ணும், இதை காட்டிலும் வேறு தர்மம் எதுவுமே கிடையாது, தயவு பண்ணி மெதுவாக சுக்ரீவனை மெதுவாக எழுப்புற உணர்த்துற, இருந்தால் கூட பயமாக இருக்குது, என்ன பண்ணலாம், நான் வேணால் ஒன்று பண்ணுறேன், தாரையை முதல்ல அனுப்புகிறேன், அவர் போய் முதல்ல பேசட்டும், ஸ்திரீகள் முதல்ல பேசினா கொஞ்சம் கோபம் குறையும், அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லி முதல்ல தாரையை அனுப்பிச்சிட்டான். தாரை சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க கூட முடியலையாம் தாரையினால், அடகுற மயக்கத்தில் இருக்கா. அப்போது
பானம் பண்ணிட்டு மயக்கத்தில் இருக்கா. இப்போ சாப்பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாக்கி ஆடிந்தே வராளா. தாரை வரத பார்த்து லக்ஷ்மணன் தலையை குனிஞ்சுட்டார். இது என்ன வம்பா இருக்குது, இப்போ கூட எப்படி நின்று பேசுறது அப்படியே தெரியல அவருக்கு. அங்கே முன்னாடி வந்து ஆனால் அழகாக ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், ந கோபகாலஹ க்ஷிதிபால புத்ர ந சாபி கோபஹ ஸ்வஜனே விதேய. அழகான ஸ்லோகங்கள் எல்லாமே. க்ஷிதிபால அரசகுமாரரே லக்ஷ்மணன் பார்த்து கூப்பிட்ற, அரசகுமாரரே கோபிச்சுக்கலாமோ இப்படி, அதுவும் யார்கிட்ட போய் கோபிச்சுக்கிறோங்கோ, நாங்களாம் உங்கள் குழந்தைகள் இல்லையா, நீங்கள் போட்ட பிச்சையில் வாழறவங்க நாங்கள், எங்களுக்கு ராஜ்யம் நீங்கள் கொடுத்தது, குழந்தைகள் கிட்ட போய் அம்மா அப்பாலாம் கோபிச்சுக்கலாமா, அனுகிரகம் பண்ண வேண்டாமான்னு இப்படி அதை அழகாக பேசணும். பேச வேண்டிய சமயத்தில் அழகாக பேசணும். லக்ஷ்மணன் தலையை குனிஞ்சுக்கிற, ந காபி கோபா ஸ்வஜனே விதேயா அப்படின்னு தாரம் மெதுவாக சொல்ல, அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் என்ன பண்ணா, அவர் சொல்கிற ஸ்லோகங்கள்லாம் நச்ச சங்குச்சித பந்தா ஏனவா லீகதோகதா சமய திஷ்ட சுக்ரீவா ஓன்னு கத்துறார். முதல்ல சுக்ரீவான்னு கத்துறார், எங்கே போயிட்ட வாலி அண்ணா போன இடத்துக்கு நீயும் போகணும்னு ஆசையாங்கிறாரு. உங்கள் அண்ணா வாழை பிச்சை இடத்துக்கு ஒன்று அனுப்பிச்சுடுவேன், ஜாக்கிரதா, வாலி தனியாக தான் போயிருக்கான், உன்னை மொத்தத்தையும் சேர்த்து கூண்டோடு அனுப்பிச்சிடணும் இல்லையா பாரு அப்படின்னு இப்படிலாம் சத்தம் போட்டு வர்றார். தார சொன்னவொடனே மெதுவாக இருக்காரா, திருவடி அங்கே உபதேசம் பண்ணிட்டாரா, நேர சுக்ரீவன் அங்கிருந்து நேர கைகூப்பிட்டு வந்து சின்ன அபராஜதி சுவாமி, தப்பு பண்ணாதவர் யாரு, தயவு பண்ணி அடியான க்ஷமிச்சுக்க, பிரேஷ்ய க்ஷமிதவியம் ஏ ந கஷ்டின் அபராஜதி, என்னை மன்னிச்சுக்கணும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணாதவாள் யாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தப்பு பண்ணவாள் தானே மன்னிச்சுக்க முடியும், ஒருத்தர் மன்னிச்சுக்கிறான்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணாதானே மன்னிச்சுக்க முடியும், இல்லை நான் மன்னிச்சுட்டேன்னா தப்பு பண்ணாத தப்பு பண்ணால் மன்னிச்சுக்க முடியும், அதனால் நீர் மன்னிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கொண்டுட்டார். பிரேஷ்ய க்ஷமிதவியம் ஏ ந கஷ்டின் அபராஜதி அப்படின்னு சொல்லி கை கூப்பிட்டு சுக்ரீவன் கிட்ட கை கூப்பிட்டு, அதான் முதல்ல சொன்னேன், இதே சுக்ரீவன் லக்ஷ்மணன் கிட்ட கை கூப்பிட்டு வந்து தலையை குனிஞ்சின்னு வந்து என்ன மன்னிச்சுக்கலாம் மன்னிச்சுக்கலாம் அப்படின்னு கஞ்சிற மாதிரி ஆயிடுத்து. இப்போ சந்தோஷத்தோடு தான் சொல்கிற, லக்ஷ்மணன் பரம கோபத்தில் இருந்தால் கூட லக்ஷ்மணன் அப்படியே மெதுவாக சிரித்த சுக்ரீவனை பார்த்து அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், எதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேன வா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே நகச்சின் அபராஜ்யதி அப்படிங்கிறது சுக்ரீவன் சொன்ன ஸ்லோகம். லக்ஷ்மணன் சொல்கிற ஸ்லோகம், சுக்ரீவா நானும் ஏதோ முதல்ல ஒன்ன பயமுத்துற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசிட்டேன், அதனால் என்ன மன்னிச்சுக்கோண்டு, என்ன அழகான பாவம், என்ன மன்னிச்சுக்கோப்பா, நானும் ஏதோ பருஷ வாக்கியங்கள்லாம் முன்னாடி ஒன்று சொல்லிட்டேனே, அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காத, என்ன நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னா சுவாமி தேசி இந்த விஷயத்தை எடுத்திருக்க, எடுத்து அழகாக ஒரு சொல்ல, பாகவதர்கள் ரெண்டு பேர் எப்படி பேசுகிறாங்கிறது இங்கே பார்த்துக்கோண்டார். அவர் பாகவதர்கள் தழஞ்சி போகிறது தான் லட்சணம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா ஏண்டா நீ தப்பு பண்ண அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோங்க, நீ மட்டும் என்ன ஆரம்பிப்போம், நீ மட்டும் என்ன தப்பு பண்ணலையாண்ணா, இவன் பண்ண தப்பை ஒத்துக்க மாட்டான், ஏன்னா நீ மாத்திரம் நீ தான் அன்றைக்கி அப்படி பண்ண அப்படின்னா இது பாகவத லட்சணமே கிடையாது, அப்படியே தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுக்கணும் அப்படின்னா உடனே அவரும் நானும் ஒன்றுக்குனா அதே மாதிரி தான்ப்பா தெரியாது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் சொன்னான்னா இது பாகவதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது நானே தான் ஆயிடுக அப்படிங்கிற ஆண்டு, நானே தான் ஆயிடுக, நான் தான் தப்பு வல்லீர்கள் நீங்களே அப்படின்னா நானே தான் ஆயிடுங்க, சரி நானே தப்பு பண்ணதான் இருக்கட்டும், அதனால் என்ன அப்படின்னா அந்த அபராதத்தை தான் ஏற்றுக்கணும். அதான் பெரியவாச்சாரங்கள் அழகாக சொல்கிற, இல்லாத தப்பை ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தன், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒருத்தன் இல்லாத தப்பை நம்மிடம் ஆரோபணம் பண்ணால் அதை இல்லை என்னாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு, இல்லாத தப்பை ஒருத்தன் நம்மக்கிட்ட வந்து சொன்னால் கூட, ஒரு பெரியவர் வந்து சொல்கிறார், ஒரு வைஷ்ணவன் வந்து சொன்னால் கூட அது பதிலுக்கு அவருக்கு கோபிச்சுன்னு அவரோட மல்லு கட்டுன்னு நிற்கிறத காட்டும் அடியேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டா அது ஸ்ரீ வைஷ்ணவன், அதுக்கப்புறம் அது மாறிக்கும், அதுக்கப்புறம் அவரே மாறிப்பார், அது விஷயம் வேறு. இப்போ இல்லாத ஒருத்தன் சொன்னால் கூட இல்லை என்னாதே ஆம் என்று இருப்பான் ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு, எத்தனை அழகான வார்த்தை, எத்தனை அழகான விஷயம், நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இருக்கிற தப்பை சொன்னாலே ஒத்துக்க மாட்டோம், முதல்ல அதுக்கே முதல்ல மெல்லு கட்டினு சண்டை போட்டுருப்போம், இல்லாத தப்பை சொன்னாலே ஏற்றுக்கணும், அதான் ஆண்டா காட்டுற நானே தான் ஆயிடுங்க, நான் தான் தப்பு பண்ணதாக இருக்கட்டும், ஒல்லை நீ போதான் அவள் அப்படி சொன்ன உடனே நீ சீக்கிரம் வாங்குறாவா, நானே தான் ஆயிடுங்கன்னு சொன்னோம் இல்லையோ, சொன்ன உடனே வெளியில் இருக்கவனா இவருடைய பாகவதத்துவத்தை பார்த்து ஒல்லை நீ போதே அம்மா நீ சீக்கிரமாக இவரோட கலந்துடும், நீ ஏன் தனியாக இருந்துருக்க, உனக்கென்ன வேறுடைய, நீங்கள் தனியாக இருந்துருக்க, நீ சீக்கிரம் வந்து எங்கள் கூட்டத்தில் நீ கலந்துக்க வேண்டாமா, உன்னை பிரிஞ்சு நாங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு இந்த தோழிகள்லாம் கேட்குறாங்களா, ஒருத்தர் ஒருத்தர் பேசுகிற மாதிரி அந்த பாட்டில் வரும், எல்லே இளங்கிலேயே பாட்டில் அந்த மாதிரி
மயாத்வம் பருஷான் யுக்த யச்ச சோகாபிபூதஸ்ய ஸ்ருத்வா ராமஸ்ய பாஷிதம் மயாத்வம் பருஷான் யுக்த தச்சத்வம் க்ஷந்துமர்ஹசி. எங்க அண்ணா சோகத்துல ஏதோ சில வார்த்தைகள்லாம் சொன்னரே அப்படிங்கிறதுக்காக நானும் பருஷ வாக்கியம் சொல்லிட்டேன், என்னை தயவு பண்ணி மன்னிச்சுக்கணும் அப்படின்னு லக்ஷ்மணனும் மன்னிப்பு கட்டல. அதுக்கப்புறம் சுக்ரீவனை கூட்டிட்டு போக வானரங்களையெல்லாம் தேர்றதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா அப்படின்னா, இல்லை அடியன் ஏற்கனவே அவளை எல்லாம் வரவேச்சுட்டேன், இன்னாடி வரவேச்சுட்டேன், ஆஞ்சநேயர் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன், இன்னும் அவளை தேர்றதுக்கு அனுப்பங்கொண்ட கிழக்கு பக்கம் சில பேர், மேற்கு பக்கம் சில பேர், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அனுப்பிச்சுட்டேன், நீங்களாம் இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோன்னு சுக்ரீவனே வழி சொல்லி அனுப்பிச்சுட்டேன். எல்லாருக்கும் கிழக்க போனால் இது இருக்கும், அடுத்து இருக்கும், அடுத்து இது இருக்கும், ஒவ்வொரு இடமா சொல்கிறேன், தெற்க போனால் இது இருக்கும் அது இருக்கும்னு வரிச்சே சொல்கிறேன். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு சர்க்கம் இருக்கும், பாரத தேசத்தில் என்னென்ன இடம் இருக்கும் மொத்தத்தையும் சொல்லிட்டேன், ராமாயணத்தை மொத்தமும் வரும். இது மொத்தத்தை பெருமாள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சுக்ரீவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால், ஏப்பா எல்லா இடமும் சொல்கிறீ, ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடமும் சொல்கிறீ, எப்படி உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டார். சுக்ரீவன் சொன்னால், அதான் அன்னைக்கு வாலி அடித்தானோ இல்லையோ, உடனே ஓட ஆரம்பித்தேன், அவனும் துரத்துனா ஓடினே ஓடினே எல்லாத்தையும் லோட் பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா, மொத்த இடமும் ஓடுறான் எல்லாத்தையும் தின்னு சரி போ, சந்தோஷம் நல்லதாக போச்சு, அதுவும் ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. இப்போ இல்லை அந்தந்த பக்கத்தில் வானரங்களை அனுப்ப மூணு பக்கம் போனவா திரும்பி வந்துட்டான். ஆனால் தெற்கு பக்கம் கனுமஜாம் பவதங்கத நீல பிரமுகாக ஹனுமான் ஜாம்பவான் அங்கதன் நீலன்னு ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் போயிருக்காங்க. பெருமாளும் ஹனுமான்கிட்ட தன்னுடைய மோதிரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், ஏன்னா ஹனுமதி காரிய சித்தி, ஹனுமான்கிட்ட தான் காரிய சித்தி இருக்கும்னு சுக்ரீவன் சொல்லிட்டேன். அதுவும் தெற்கு பக்கம் போகிறேன், தெற்கு பக்கத்தில் விசேஷம் இருக்குன்னு தெரியும் இவாளுக்கு, அதனால் ஹனுமான்கிட்ட தன்னுடைய மோதிரத்தையும் கொடுத்துருக்கேன். ராமராமாங்கிதம் ராமநாமத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மோதிரம் ஒன்று, அதை எடுத்து இவாள் தெற்கு பக்கம் நேரம் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு வர அப்படியே தாண்டி ரொம்ப தூரம் தாண்டி வந்து அங்கே ஸ்வயம் பிரபான்னு ஒருத்தினுடைய குகைக்குள்ளே போய் அந்த குகையில் உள்ளே போயிட்டு அங்கே பார்த்தா நிறையா பழங்கள்லாம் இருக்குது, மகா தபஸ்வினி அவள், ஆனால் அது உள்ளே போனால் வெளியில் வர முடியாதான், அதனால் என்ன பண்ணுறதுன்னு கஷ்டப்பட்டுருக்கேன். ஸ்வயம் பிரபாவனம் எல்லோரும் கண்ணை மூடிக்கும் போனால், எல்லோரும் கண்ணை மூடியில்ல, கண்ணை திறந்து பார்த்தா வெளியில் இருக்கான், அப்படி ஒரு தபஸ் அவளுக்கு வெளியில் அனுப்பிச்சுட்டான். சமுத்திர தீரத்தில் மகேந்திர பர்வத்தத்தில் அந்த வானரங்கள் மொத்தமும் இருக்குது. இப்போ அந்த சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகணும், எப்படி போக முடியும்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு மாதம் ஆகிடுது, ஒரு மாதத்துக்குள்ளே வராட்டா உங்களை எல்லாம் கொண்டுடுவேன்னு சொல்லிட்டான் சுக்ரீவன். ஏன்னா போயிட்டு வரேன் சீதை தேட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தா அது காரியத்துக்காக, அதனால் ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பி உடனே கெடு வச்சுருவான். இப்போ ஒரு மாதம் ஆகிடுது, உடனே அங்கதன் வந்து ஒரு மாதம் ஆகிடுத்து நாம் போனால் மகாராஜா நம்மளை கொண்டுடுவார், எங்கள் சித்தப்பா இருக்கார் ரொம்ப குரூரமானவர் கொண்டுடுவார், அதனால் யாரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே பிராணத்தியாகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்துட்டார். எல்லா குரங்களும் பிராணத்தியாகம் பண்ணலாம்னு உட்காந்துருக்கும். ஆஞ்சனை பார்த்து இது என்ன அனர்த்தமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சாமதான பேதம்னு மூணாவது பேதம், அந்த பேதத்தை கையில் எடுத்தார், மைக்கு மாதிரி ஒன்று கையில் வச்சுட்டு வானரங்கள்கிட்ட ஒரு விஷயம், உங்களுக்காக ஆற்றுல மாமிகள்லாம் காத்துன்ருக்கா, அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கோ அப்படின்னா, ஆனால் எல்லாம் எழுந்துருக்கும் அங்கே தான் மாத்திரம் படுத்துட்டுருக்காரு, ஆற்றுல மாமிகள்லாம் உங்களுக்காக காத்துன்ருக்கா, குழந்தைகள்லாம் காத்துன்ருக்கா, நீங்கள் பாட்டு இப்படி உட்காண்டா என்ன அர்த்தம் அப்படின்னார். வாஸ்தவம் தான், மாமியை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமும் எழுந்துருக்கும். அங்கே தன் கிட்டே சொன்ன, இந்த குரங்கள் போய் பிடிச்சி வச்சு உட்காந்துருக்கிறதாகுது, இதெல்லாம் நடக்காத காரியம், நாம் இனிமேல் நல்லது நம்ம சுக்ரீவன் கிட்ட போய் என்ன சமாதானம் சொல்லலாங்கிறத பார்க்கலாம், எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறத பார்க்கலாம், அதை விட்டுட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னார். இல்லை எங்கள் சித்தப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஏதோ எனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணாரே தவிர, ராமன் சொன்னாரே நிர்பந்தத்துக்காக பண்ணாரே தவிர, அவருக்கு என் மேலே ஆசையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, என்னை உழிச்சு கட்டிடம் தான் ஆசை, அதனால் என்ன ஆனாலுமே நான் போக போகிறதில்லை அப்படின்னு சுக்ரீவனை பற்றி நிந்தையெல்லாம் பண்ணிவிட்டு சுக்ரீவன் அப்படின்னு கத்தினான். ஒழிகன்னு கத்திடலான், வாலினா வாழ்க அப்படின்னு கத்திட்டு எல்லா குரங்களும் மறுபடியும் எல்லாம் வாழ்க்கும் திருப்பி. இன்னும் இந்த ஒழிகை வாழ்க்கை கேட்டோன்னே எல்லாத்துக்கும் அது ஒரு சந்தோஷம், இன்னும் பட்டன அந்த கோஷம் போட்டுன்னு எல்லாம் உட்காந்துருக்கு, இதை என்னடா பண்ணலான்னு மறுபடியும் இவர் பார்த்துட்டுருக்கார். அப்போது இதுங்கெல்லாம் படுத்துட்டு பேசிகிட்டு இருந்தது, நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்து பார்த்தியா அப்படின்னு பேசிட்டு, நம்ம கஷ்டத்துக்கு யார் காரணம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தது. இன்னும் யார் காரணம் அப்படின்னு கேட்டான்னா, கைகேயி தான் காரணம் அப்படின்னு, ஏன்னா அவள் தானே காட்டுக்கு அனுப்பிச்சா பெருமாள், அவள் தான் காரணம், கைகேயி கூட காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா இதுக்கு பேசிகிட்டு இருக்கு. அந்த சூர்பண கை தான் காரணம், அவ கூட காரணம் இல்லை, ராவணன் தான் காரணம், அடை விட்டு போப்பா ஜட்டாயு தான் காரணம். ஏன் அப்படின்னா, ஜட்டாயு அன்னைக்கு ராவணனை கொண்டுட்டு இருந்தாலும் கதை அன்னோட முடிஞ்சிருக்கும், ஆனால் கொல்ல முடியாமல் அவன் விட்டு கடைசியில் பாவம் பிராணத்தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னா, யார் அது ஜட்டாயு பற்றி பேசுறது அப்படின்னா, மேலே சம்பாதிங்கிறவருக்க என் தம்பி ஆச்சே ஜட்டாயு ஏன் பேசுகிறவோ அப்படின்னா,
இந்த கதையை மொத்தத்தையும் சொல்ல கண்ணை ஜனம் விட்டு அழுதார். என் தம்பிக்கு இப்படி ஒரு கதி வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லை உங்களுக்கு நான் சாகாயம் பண்ணுறேன், ராம சாகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கிருந்தே நான் பார்க்குறேன் அசோகவனத்தில் சீதா பிராட்டி இருக்கா அப்படிங்கிறத மேலேருந்தே பார்த்து சொல்லிட்டேன். வாங்மாத்திரேன சாகாயம் ராமஸ்ய, ராமனுக்கு வாக்குனாலே சாகாயம் பண்ணுறேன் அப்படின்னு சம்பாத்திங்கிறவன் சீதை இருக்கிற இடத்த சொல்லி மெதுவாக அந்த இடத்துல சம்பாத்தியை இறக்கி வைக்கிறான். ரொம்ப வயசானவர் அவர், இறக்கி வச்சு இவர் சகாயம் பண்ண அப்படின்னாலும் இவருக்கு சிறகுகள்லாம் முறைச்சிருக்கான் மொத்தம். இந்த கழுகுகளுக்கெல்லாம் சிறகு போய் மறுபடியும் முளைக்கும், அதுகளுக்கு அந்த ஒரு சுபாவம் உண்டு. அந்த மாதிரி திருப்பி மறுபடியும் பெருமாளுக்கு சகாயம் பண்ண அப்படினால அவருக்கு மறுபடியும் சிறகுகள்லாம் முளைச்சிது. அவர் எனக்கு இத்தனை நாள் ஆதரவு பண்ணவர் மகரிஷி, அவரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல, நீங்கள் போய் லங்கையில் போனால் சீதையை பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே வானரங்கள் மொத்தம் களிமெடுத்து சரி லங்கைக்கு போய் பார்க்க வேண்டியதுனா, எதிர்க்க பார்த்தா பெரிய சமுத்திரம் இருக்குது, இந்த சமுத்திரத்தை தாண்டி எப்படி லங்கைக்கு போகிறது அப்படின்னா, இன்னும் யார் லங்கைக்கு இந்த சமுத்திரத்தை தாண்டி போக முடியும் அப்படின்னா ஒருத்தரும் வாயை திறக்கலை. உடனே அங்கதன் சொன்ன, உங்களால் எவ்வளோ தூரம் தாண்ட முடியும், இந்த சமுத்திரங்கிறது 100 யோஜனை தூரம் இருக்குது, உங்களால் யார் யாரால் எவ்வளோ யோஜனை தோண்ட முடியும் அதை சொல்லுங்கோ அப்படின்னா, உடனே முதல்ல ஒரு குரங்கு, நான் 10 யோஜனை தாண்டுவேன் அப்படின்ட்டு, இன்னொன்று நான் 20 யோஜனை தாண்டுவேன், இது இன்னொன்று நான் 30 யோஜனை தாண்டுவேன் அப்படின்ட்டு, இதெல்லாம் தான் கடைசியில் ஒருத்தர் எழுந்தார். எல்லாம் பேசாமல் நம்ம 10, 20, 30 சொல்லிட்டு நான் 90 யோஜனை தாண்டுவேன் அப்படின்னார். அங்கே சொன்னால் உட்காரு அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டால், மொத்தம் 100 யோஜனை இருக்குது, இதில் 10 யோஜனை தாண்டினா என்ன, 90 யோஜனை தாண்டினா என்ன, 10 யோஜனை தாண்டினா இங்கே விட போகிறான், 90 யோஜனை தாண்டினா அங்கே விட போகிறான், அவ்வளோதான வித்தியாசம். அப்போ எங்கே விழுந்தால் என்ன, நீ தாண்ட முடியாது அதில் என்ன விரும்ப அப்படின்னு நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் தேசியம் சொன்னார், 32 அடியான துறவு தத்துவார் முதலாம் அடியிலே விழுந்தார்க்கும் 31 அடியிலே விழுந்தார்க்கும் வாசி இல்லாதார் போல. 32 அடி தாண்டி போனோம்னா முதல் அடியில் விழுந்தா என்ன, 31 அடியில் விழுந்தா என்ன, சம்சாரத்தை தாண்டும் போது இதை சாதிக்கிறேன் அவன் சாதிக்கிறேன், இந்த சித்தி வந்துருத்தும் அந்த சித்தி வந்துருத்தும், என்னால் ஆகாசத்தில் பறக்க முடியும், இன்னொன்று பறக்க முடியும், கண்ணு மூடி இருக்க முடியும், வியாதியை தீர்க்க முடியும்னா வியாதியெல்லாம் தீர்க்க முடியும், ஒன்றால் என்னென்னமோ வித்தையெல்லாம் பண்ண முடியும், மேஜிக்கில் இதோ கொண்டு வரேன் அதே கொண்டு வரேன் எல்லாம் இருக்கட்டும், சம்சாரத்தை தாண்ட வைக்க முடியுமா அப்படின்னா, அது முடியாது இல்லையோ, அது முடியாததுக்கு பைசா பிரயோஜனம் கிடையாது, அதுதான் அர்த்தம். அதுதான் அழகாக சொன்னேன். கடைசியில் ஜாம்பவான் சொன்னேன், என்னால் முடியும், 100 யோஜனை தாண்டி போக முடியும், ஆனால் ரொம்ப வயசாகிடுத்து முன்னாடி முடியும் அப்படின்னா, சரி தேவர் உட்கார பார்க்க, தேவருக்கு வயசாகிடுத்து எல்லாம் முன்காலத்தில் சில பேர் ஆரம்பிச்சுருவோம், முன்னாடி நான் என்ன இருந்தே தெரியுமா அப்படின்னா அடியே சொல்லி உட்காந்து வச்சுட்டான் அப்படின்னா. அடுத்தது அங்கதன் சொன்னேன், நான் தாண்டி போயிடுவேன் ஆனால் திரும்பி வருவேனால் எனக்கு சந்தேகம் அப்படின்னார் அங்கதன். ஏன்னா போன வேகத்தில் திரும்பி வரும், தாண்டது பெரிய விஷயம் இல்லை, அங்கேருந்து அதே வேகத்தில் மூச்சு பிடிச்சி திரும்பி வரணும் இல்லையோ, அது எனக்கு சந்தேகம் அப்படின்னு விட்டார் அங்கதன். உடனே அங்கதன் கிட்ட மரியாதையா, நீங்கள் யுவராஜா நீங்கள் போகக்கூடாது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா, ஆமாம் வாஸ்தவம் தான் உமால முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லுவோம், மரியாதையோடு பேசணும் இல்லையோ ராஜாக்கள்கிட்டலாம், ஆமாம் இவர் திரும்பி வரமாட்டாரா அப்படின்னா, அப்போ என்ன போய் அங்கேருந்தே ஃபோன் பண்ணணும் சொல்ல முடியும். சரி அவர்கிட்ட மரியாதையாக சொல்கிறதுக்காக, யுவராஜா நீங்கள்லாம் போகக்கூடாது நீங்கள் உட்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு கௌரவத்தோடு அந்த பேசுகிறதெல்லாம் குரங்குகளாக இருந்தால் கூட அழகாக பேசுவேன், அழகாக உட்காந்து வச்சுட்டேன். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜாம்பவான் சொன்னார், யாரும் எதுவும் பேச வேண்டாம், இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அவர் பேச மாட்டார், நாம் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் கிட்ட போய் ஸ்தோத்திரம் பண்ணி உம்மால் தானே முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆஞ்சநேயர் எழுந்துக்கிற, தத்தோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகர்ஷனா இயேஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பத்தீன்னு சுந்தரகாண்டத்தில் முதல் ஸ்லோகம் வந்தாச்சு. போங்க இப்படியோ கஷ்டப்பட்டு அனுமார் கடலை தாண்டின மாதிரி கிஷ்கிந்தா காண்டத்தை தாண்டி சுந்தரகாண்டத்தில் முதல் ஸ்லோகம். நாளைக்கு சுந்தரகாண்டம் ரொம்ப முக்கியமான கட்டம், சுந்தரகாண்டங்கிறது நாளைக்கு எல்லாரும் வந்திருந்து சுந்தரகாண்டம் அனுபவிக்கணும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஸ்து கிலோ பவந்து மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.